எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். இப்பொழுது திருக்குறளினுடைய முதல் அதிகாரத்துக்குள்ளே நாம் நுழைவது பற்றி முயற்சிக்கிறோம். கடவுள் வாழ்த்து என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று ஏற்புடை கடவுள் வாழ்த்து, அடுத்தது நூலுக்கு ஒன்று வழிபடு கடவுள் வாழ்த்து என்று ரெண்டு. நூலாசிரியன் தான் தினம் தொடுகிற கடவுளை தொழுது ஒரு நூலை தொடங்கலாம். இல்லை, எந்த பொருளை நூலிலே எந்த பொருளை சொல்லப் போகிறானோ அந்த பொருளுக்கு பொருத்தமான கடவுளையும் சொல்லி தொழலாம். இப்போ ஏற்புடை கடவுள் வாழ்த்து, வழிபடு கடவுள் வாழ்த்து என கடவுள் வாழ்த்து இரண்டு வகைப்படும். அதிலே திருவள்ளுவர் இயற்றிய கடவுள் வாழ்த்து வழிபடு கடவுள் வாழ்த்தா ஏற்புடை கடவுள் வாழ்த்தா என்று ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டு அது ஏற்புடை கடவுள் வாழ்த்து என்பதை சொன்ன அவர் தெளிவாக விளக்கம் பண்ணுகிறார். குணங்கள் மூன்று. அந்த குணங்களின் அடிப்படையில் தான் உலகம் பூராகவும் அமைந்திருக்கிறது. சத்வீகம், ராஜசம், தாமசம் என்ற முக்குணங்கள். அந்த மூன்று குணங்களிலே மூன்று குணங்களுக்கும் மூன்று தெய்வத்தை அதிபதிகளாக சொல்லுகிறார்கள். சாத்வீகம் உயர்ந்த குணம் என்றபடியால் எல்லா மதத்தவர்களும் தத்தம் கடவுள் அந்த சாத்வீக கடவுள் என்று சொல்ல விருப்பப்படுகிறார்கள். கடவுளர்களுக்குள்ளே பேதம் காணுகிற வரைக்கும் இந்த போட்டி நடந்து கொண்டுதான் இருக்கும். அந்த போட்டிக்கு அப்பால் பட்டு போய் முக்கடவுளையும் மூன்று குணங்களுக்கு அதிபதியாக்கி இந்த மூன்று குணங்களின் விளைவுதான் அறம்பொருள் இன்பம். சாத்வீகத்தினுடைய விளைவு அறம், ராஜசத்தினுடைய விளைவு பொருள், தாமசத்தினுடைய விளைவு காமம். ஆகவே அறம்பொருள் இன்பத்தை சொல்லத் தொடங்கியவர் அதற்கு காரணமாகிய மூன்று குணங்கள், அந்த மூன்று குணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மூன்று கடவுளரையும் பொதுப்பட வாழ்த்துவதனாலே இது ஏற்புடை கடவுள் வாழ்த்து என்று பரிமளகர் சொன்ன அளவிலே இன்றைக்கு திருக்குறளுக்குள்ளே நாம் நுழையப் போகிறோம். உங்கள் நம்பிக்கை எப்படியோ தெரியவில்லை, என்னுடைய நம்பிக்கையை சொல்கிறேன். நல்ல காரியங்களை தொழுகிற பொழுது மனதளவிலே இந்த விஷயம் சரியானதாக நமக்கு பதிய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏற்புடை கடவுளையோ வழிபடு கடவுளையோ பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். முதல் குறளை இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம். முதல் குறள் என்றால் முதல் குறள் விளக்கம் என்று ஒருவர் ஒரு நூலே எழுதியிருக்கிறார். முதல் குறளுக்கு மட்டும் அவ்வளவு ஆழமான குறள் அந்த குறள். அதிலே இருந்து குறள் ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு நாங்கள் முதல் குறளை முதலிலே படிப்போம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. எழுத்து எல்லாம் அகர முதல, உலகு ஆதிபகவன் முதற்று. எழுத்து எல்லாம் அகர முதல, எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிய முதலை உடையன. உலகு ஆதிபகவன் முதற்று. அதுபோல உலகம் ஆதிபகவனாகிய முதலை உடைத்து. இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு ஓமை. இன்றைய நம் பேச்சு நடை அல்லது எழுத்து நடைக்கும் அவர்கள் எழுத்து நடைக்கும் வித்தியாசம் இருக்கும். ஓரிரண்டு அதிகாரம் படிக்க மட்டும் அந்த வித்தியாசம் புரிந்துவிட்டால் பிறகு நமக்கு கஷ்டம் இல்லை. இப்போ இதில் ஒரு சொல் சொல்லுகிறேன், உடைத்து என்கிறார். அப்போது இந்த சொல் இப்பொழுது எங்களுடைய மொழி பிரயோகத்திலே இல்லை. உடைத்து என்றால் உடையது என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். ஓரிரண்டு அதிகாரம் படிக்கிற பொழுது அது நமக்கு பயிற்சியாகிவிடும். அதை மனதிலே வைத்துக்கொண்டு படிக்க வேண்டும். நான் போன முறையும் சொன்ன ஞாபகம், பரிமளகர் உரை எழுதுகிற முறை என்பது முதல் குறளை சொல்வார். பிறகு அந்த குறள் அடிகளை எப்படி பிரிக்கலாமோ பிரித்து இலகுவாக பொருள் கொள்ளும் வகையிலே பிரித்து அதற்கு பொருள் சொல்வார். அதற்கு உரை என்று பெயர். பிறகு அந்த உரையிலே இருக்கக்கூடிய அந்த குறளிலே இருக்கக்கூடிய நுட்ப விஷயங்கள், தான் கண்ட நுட்ப விஷயங்களை இரண்டாவது பந்தியாக எழுதுவார். அது பல புத்தகங்களில் இப்பொழுது சேர்த்து இட நெருக்கடிக்காக சேர்த்தே விட்டு விடுகிறார்கள். குறளுக்கு சொல்லுகிற அந்த இடத்துக்கு உரை என்று பெயர். அந்த உரைக்கு பிறகாக அவர் எழுதுகிற அந்த பகுதிக்கு உரை குறிப்பு என்று பெயர். அந்த உரை குறிப்பிலே பொருள் குறிப்பும் இலக்கண குறிப்பும் கலந்து வரும். இது நான் போன முறையே உங்களுக்கு சொன்ன ஞாபகம். அப்போ இதை தெரிந்து கொண்டு படியுங்கள். முதல் என்ன செய்வார், குறளை சொல்லுவார். குறளை சொன்ன பிறகு அந்த குறளை பிரித்து எப்படி இலகுவாக பொருள் கொள்வது என்று பிரித்து அதற்கு பொருள் சொல்வார் பரிமளகர்.
இப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, இதை பிரிக்கிறார் பரிமலர்கள். எழுத்தெல்லாம் அகர முதல, சொற்களை திருப்பி போட்ட உடனே பொருள் தானாகவே வந்து விடுகிறது. அகர முதல எழுத்தெல்லாம் என்று இருக்கிறதை அப்படியே திருப்பி போடுகிறார். எழுத்தெல்லாம் அகர முதல, அதுக்கு விளக்கம் சொல்கிறார். எழுத்தெல்லாம் அகரத்தை முதலாக உடையது. இப்போ நீங்கள் அப்படி அந்த நான் சொல்வது முந்தியும் சொன்னேன், திரும்பவும் சொல்லுகிறேன். இது ஆழநூல்கள் கற்கிற முறை, சும்மா காதலை வாங்கி பேப்பர் படிக்கிறது போல படிக்க முடியாது. ஒவ்வொரு சொல்லும் உங்கள் புத்திக்குள்ளே போக வேண்டும், ஒவ்வொரு சொல்லும் போக வேண்டும். அப்போ தான் நீங்கள் அது அவர் கையாளுகிற முறை தெரிந்து போகலாம். கொஞ்ச நாள் பயிற்சி வந்துவிட்டால் அதுக்கு பிறகு நீங்கள் வெளியிலே போனாலும் அது விடாது. முதல் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தி அதுக்குள்ளே போக பழக வேண்டும். இப்போ இதை நினைவு வைத்துக் கொண்டு இப்ப பாருங்கள், திருப்பி குறள்ல இருந்தே தொடங்குங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, எழுத்து எல்லாம் அகர முதல, உலகு ஆதிபகவன் முதற்று. எழுத்து எல்லாம் அகர முதல, எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிய முதலை உடையன. உலகு ஆதிபகவன் முதற்று, அதுபோல உலகம் ஆதிபகவனாகிய முதலை உடைத்து. இவ்வளவும் அந்த குறளுக்கான உரை. இனி உரை குறைப்பு சொல்வார். உரை குறிப்புக்கு போவதற்கு முன்பாக இந்த புத்தியை உட்செலுத்தி படிப்பது என்பதற்கான ஒருவர் சொல்லுகிறேன். முதல் குறள்லேயே திருவள்ளுவர் ஒரு தவறு செய்து விட்டார். திருவள்ளுவரையே தவறு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அறிவாளியா நீ என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. முதல் தவறை காண்போம், அதுக்கு பிறகுதான் அதற்கு விளக்கம் காணலாம். என்ன சொன்னார்? எழுத்தெல்லாம் அகர முதல என்றார். இது சரியா? இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுகிறார்? எழுத்தெல்லாம் அகரத்தை முதலாக உடையன என்று எழுதுகிறார். எழுத்தெல்லாம் அகரத்தை முதலாக உடையது என்று சொன்னால், எழுத்தெல்லாம் என்ற சொல் அல்லது தொடர் எதை சொல்லும்? உலகத்திலே இருக்கிற எழுத்தெல்லாம் என்ற அர்த்தத்தை தரும். திருவள்ளுவர் என்ன செய்திருக்க வேண்டும்? தமிழ் எழுத்தெல்லாம் அகர முதல என்று எழுதினால்தானே அது சரியாக இருக்கும். தமிழ் ஆனா என்கின்ற எழுத்து எதற்கு முதலாக இருக்கும்? தமிழுக்கு முதல் எழுத்து. ஆங்கிலத்துக்கு ஆனாவா முதல் எழுத்து? அப்படியானால் திருவள்ளுவர் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? தமிழ் எழுத்தெல்லாம் அகர முதல என்று சொல்லி இருக்க வேண்டும். அப்ப முதல் குறள்லேயே திருவள்ளுவர் ஃபெயில் விட்டு விடுகிறார். ஏனென்றால் அகர முதல எழுத்தெல்லாம், எழுத்தெல்லாம் என்ற தொடர் தம் மொழி தெரிந்து பயில்கிறவனுக்கு எல்லா எழுத்தையும் குறிக்க வேண்டும். தமிழ் எழுத்தினுடைய முதலெழுத்தை எல்லா எழுத்தினுடைய முதலெழுத்தாக சொல்ல முடியுமா? இது ஒரு வினா. இந்த வினாவை நெஞ்சிலே இருத்திக் கொள்ளுங்கள். அது வகுப்பு முடிகிறதுக்குள்ளே விடை தேடி கண்டுபிடிப்போம். அப்போ ஆ என்ற எழுத்து எழுத்துகளுக்கெல்லாம் முதலாக இருப்பது போல இந்த உலகத்துக்கெல்லாம் கடவுள் முதலாக இருக்கிறான். இதுதான் இந்த குறளுக்கான ரொம்ப எளிய விளக்கம். இதை படிச்சுட்டே நாங்கள் திருக்குறள் முழுக்க படிச்சுட்டோம் என்று நினைக்கிற மனநிலை உண்டு. பரிமேலர் கூட இனி உட்செல்ல வேண்டும். ஒரு தரம் அவர் உரை குறிப்பை முதலிலே வாசிப்போம், பிறகு விளங்குவோம். விளங்கின பிறகு திருப்பி வாசிப்போம். நாங்கள் படிக்கிற முறையை இப்படி அமைத்துக் கொள்வோம். இப்பொழுது உரை குறிப்பை வாசிக்கிறார். அகரத்திற்கு தலைமை விகாரத்தான் அன்றி நாத மாத்திரையாகிய இயற்பார் பிறத்தலானும், ஆதிபகவருக்கு தலைமை செயற்கை உணர்வான் அன்றி இயற்கை உணர்வான் முற்றும் உணர்தலானும் கொள்க. தமிழ் எழுத்துக்கே என்றி வடவெழுத்திற்கும் முதலாதல் நோக்கி எழுத்தெல்லாம் என்றார். ஆதிபகவன் என்னும் இரு பெயரொட்டு பண்புத்தொகை வடநூன் முடிவு. உலகு என்றது ஈண்டு உயிர்கள் மேல் நின்றது. காணப்பட்ட உலகத்தார் காணப்படாத கடவுளுக்கு உண்மை கூற வேண்டுதலின் ஆதிபகவன் முதற்றே என உலகின் மேல் வைத்து கூறினார். கூறினாரேனும் உலகிற்கு முதல் ஆதிபகவன் என்பது கருத்தாக கொள்க. ஏகாரம் தேற்றத்தின் கண் வந்தது. இப்பாட்டான் முதற் கடவுளது உண்மை கூறப்பட்டது. இப்ப ஏதாவது நமக்கு புரிந்ததா? அங்கங்கு தமிழிலே சொல்லியிருக்கிறார் என்ற அளவிலே புரிந்ததே தவிர இதற்குள்ளே என்ன விஷயம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு படித்தால் இதனுடைய ஆழம் தெரியும். இந்த குறளுரைக்கு போவதற்கு முன்பு நாம் தமிழர்கள் என்று பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக தமிழ் மொழியினுடைய சில சிறப்பு தெரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த அகரத்தை முதலாக உடையது உலகம் என்று எழுத்துக்கள் என்று சொன்னாரே, இதில் என்ன ஆழம் இருக்கிறது என்பதை நாம் ஆழ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. எங்கு தொடங்குவது என்று தெரியாமல் நான் நிற்கிறேன். தமிழ்மொழியை ஒரு எப்பவும் ஒரு மொழியினுடைய ஆரம்ப நிலை அச்சரம், அது உங்களுக்கு தெரியும். எந்த மொழிக்கும், தமிழ் மொழி என்று இல்லை, எந்த மொழிக்கும் அதனுடைய முதல் நிலை என்பது அச்சரம். இந்த உலகத்திலே மனிதனுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் என்ன வித்தியாசம் என்று நான் முதல் நாள் வகுப்பிலே சொன்னேன். அதாவது சிந்தனை பதிவுக்கான கருவி மனிதனுக்கு பூரணமாக இயங்குகிறது, மனம் என்கின்ற கருவி. மற்ற ஜீவராசிகளுக்கு சம்பவங்களுடைய அனுபவம் அத்தோடு அந்த சம்பவம் முடிந்து போய்விடும். நமக்கு அது பற்றிய பதிவு இருக்கிற காரணத்தினாலேயே சம்பவங்கள் முடிவதில்லை, அந்த சம்பவங்களுடைய பாதிப்பு எண்ணங்கள் நமக்குள்ளே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கிற காரணத்தினாலே மனிதனுக்கு எண்ணங்கள் பெருக பெருக பெருக, இப்போ ஒரு சம்பவம் நடக்கிறது, அந்த சம்பவத்தினுடைய பாதிப்பு, அடுத்த சம்பவம், அடுத்த சம்பவம். இப்போ விலங்குக்கு அந்த சம்பவம் முடிந்ததோடு அதனுடைய பாதிப்பு முடிந்து விடுகிறது. நமக்கு அப்படி இல்லை, ஒரு சம்பவம் நிகழ்ந்தால் அந்த சம்பவத்தினுடைய பாதிப்பு தொடர்ந்து இருக்கிறது. அப்ப எத்தனை சம்பவங்கள், அதனாலே எத்தனை பாதிப்புகள், என்ன ஆகிறது என்று கேட்டால் மனம் புத்தி நிரம்பி போய்விடுகிறது. அப்படி நிரம்புகிற புத்தியை மனதை மனிதன் இலகுபடுத்த வேண்டும். இலகுபடுத்துவதற்கு என்ன வழி என்றால் அதை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு டேங்கிலே தண்ணீர் நிரம்பிவிட்டால் அதை குறைப்பதற்கு வழி அந்த தண்ணீரை வெளியேற்ற வேண்டும். அதுபோல எண்ணங்கள் நம் மனதிலே நிரம்பிவிட்டால் அந்த எண்ணங்களை வெளியேற்ற வேண்டும். வெளியேற்றுவதற்கு என்ன வழி என்று கேட்டால் ஒரு மொழி தேவை. எங்களுடைய எண்ணத்தை வெளியேற்ற ஒரு மொழி தேவை. இப்போ நீங்கள் திருக்குறளை விட்டுட்டு என்னோட வாங்க, ஒரு மொழி இருந்தால்தான் என் கருத்தை நான் வெளிப்படுத்தலாம். அதிலே கூட ஆண்டவன் நமக்கு ஒரு பெரிய துணை புரிந்திருக்கிறான். நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் தெரியும், நமக்கு ஏற்படுகிற அனுபவம் ரெண்டு வகைப்பட்டது, ஒன்று இன்பம், ஒன்று துன்பம். கடவுள் அதில் ஒரு உதவி செய்திருக்கிறார், நமக்கு ஒரு உதவி செய்திருக்கிறார். துன்ப அனுபவங்களை நீங்கள் சொன்னால் அது குறையும். மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது துன்பத்தை பகிர்ந்து கொண்டீர்களானால் துன்பம் குறையும். இன்பத்தை குறைக்க எங்கள் யாருக்கும் விருப்பம் இல்லை, துன்பத்தை குறைக்க விருப்பம் உண்டு. இன்ப அனுபவங்களை சொன்னால் அது மிகும். அதனால்தான் இன்ப அனுபவப்பட்டவனும் பேச விரும்புகிறான், துன்ப அனுபவப்பட்டவனும் பேச விரும்புகிறான். இன்ப அனுபவமும் சொல்ல சொல்ல குறைந்து போவோம் என்றால் பேச மாட்டான், அந்த அனுபவம் நமக்குள்ளேயே நிக்கட்டும் என்று நினைப்பான். இறைவன் அப்படி அமைத்திருக்கிறான், இன்ப அனுபவத்திலே இந்த உயிர்களுக்கு விருப்பம் இருக்கும் என்று தெரிந்து இன்ப அனுபவங்களை சொல்ல 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 அது மிகுகிறது, துன்ப அனுபவங்களை சொல்ல 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 அது குறைகிறது. எப்படியோ இந்த அனுபவ பதிவுகள் வெளியேற வேண்டும். நமக்கு எப்படி குறைப்பது இந்த என்று கேட்டால் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பகிர்ந்து கொள்வது எப்படி என்று கேட்டால் அதற்கு ஒரு மொழி தேவை. நான் நினைக்கிறதை உங்களை நினைக்க செய்ய வேண்டும், அல்லது நினைக்க செய்யக்கூட வேண்டாம், நான் நினைப்பதை உங்களிடம் சேர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் இன்றைய நிலையிலே நாம் எல்லாம் ஏதோ ஒரு மொழியிலே பயிற்சியோடு இருக்கிறோம், இதை மறந்து விடுங்கள். ஆதி மனிதர்களாக உங்களை கற்பனை பண்ணிக் கொள்ளுங்கள். அனுபவங்களை பகிர்வதற்கு அவனுக்கு ஒரு ஏதோ ஒன்று தேவைப்பட்டது. எப்படி பகிரலாம் என்று பார்த்தால் முதல் அங்கங்க அசைவுகளாலே அங்க அசைவுகளை வைத்து ஏதாவது கருத்து சொல்ல பார்த்தான், போதவில்லை. அங்க அசைவுகள், இப்போ இன்றைக்கு ஊமைகள் பேசுகிறார்களே, ஊமைகள் தங்களுக்குள்ளே பேசுகிறார்கள், ஆனால் போதிய எண்ணப்பதிவுக்கு பகிர்வுக்கு அது காணவில்லை. ஆகவே எங்கோ ஒருவன், அவன் யார் என்று எனக்கு காலமோ இதோ இன்றைய ஆட்கள் சொல்வது போல எனக்கு சொல்ல தெரியாது. மனித ஜீவன் தொடங்கிய பொழுது ஒருவன் தன் கருத்தை மற்றவனிடம் சேர்ப்பிக்க என்ன வழி என்று சிந்தித்தான். சிந்திக்கிற பொழுதுதான் சப்தம் என்ற ஒன்றை அவன் இனம் கண்டு கொள்கிறான். சப்தத்தை இனம் கண்ட பிறகு இதை வைத்து தன் எண்ணகத்தை பகிர முடியுமா என்று நினைக்கிறான். அப்படி நினைக்கிற பொழுது என்ன செய்கிறான் என்றால் சப்தத்தை கூறுபடுத்த வேண்டும். ஒரே சப்தத்தை வைத்துக்கொண்டு கருத்தை சொல்ல முடியாது. நான் இப்போ சொல்வது மொழியியல், தமிழ்துறையிலே தலைவர் இருக்கிறார், அதனால சொல்ல மொழியியல் சொல்லுகிறேன்.
சப்தத்தை கூறுபடுத்த வேண்டும். அப்பதான் அந்த சப்தங்களை சேர்த்து ஒரு சொல்லாக்கலாம், பிறகு தொடராக்கலாம், தொடரிலே நம் கருத்தை ஏத்தலாம். அப்ப சப்தங்களை எப்படி கூறுபடுத்துவது என்று இனம் கண்டு ஒவ்வொருவர் ஒவ்வொரு குழுவாக வாழ்ந்த ஒவ்வொருவர் ஒவ்வொரு வகையிலே தம்முடைய சப்தங்களை அச்சரங்களாக கூறுபடுத்தினார். அதிலே தமிழ் மொழி, வடமொழி என்பவை ஆழமான பழைய காலத்து மொழிகள். அவர்கள் மிக நுட்பம் பண்ணி அந்த மொழி அச்சரங்களை கூறுபடுத்துகிறார். அப்படி அச்சரங்களை கூறுபடுத்துகிற பொழுது, சத்தத்தை முதல் நிலையிலே கூறுபடுத்தப்படுகிற பொழுது வருபவைதான் அச்சரங்கள் என்று பெயர். ஓசை வடிவை வேறு வேறாக்கி இந்த ஓசைக்கு இது அச்சரம் என்று பெயரிடுவர். தமிழர்களும் அதை செய்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த ஓசையை, இது இன்னும் ஆழமான விஷயம், நான் முதல் மேலோட்டமாக சொல்லுகிறேன். அந்த ஓசையை எப்படி பிரிக்கலாம் என்ற பொழுது அவர்கள் 30 அச்சரங்களாக பிரித்தார்கள். தமிழெழுத்து 30 அச்சரங்களாக பிரித்தார்கள். உயிரெழுத்துக்கள் என்று 12 எழுத்துக்களை வைத்தார்கள். மெய்யெழுத்துக்கள் என்று 18 எழுத்துக்களை வைத்தார்கள். நான் தமிழ் அளவிலே முதல்லே பேசுகிறேன். உங்களுக்கு தெரியும், உயிரெழுத்துக்கள் தெரியும், ஆனாவிலே இருந்து அவன்னா வரையும் 12 எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18 எழுத்துக்கள், அதுவும் உங்களுக்கு தெரியும். அதாவது வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று மெல்ல மெய்யெழுத்துக்கள். 2000 ஆண்டுக்கு முன்பாக தொல்காப்பியர் என்கிறவர் இந்த இலக்கணம் எல்லாம் எழுதி முடித்து விட்டார். அதை நீங்க கொஞ்சம் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இவ்வளவு சுத்தமான ஆழமான ஒரு இலக்கணம் 2000 ஆண்டுக்கு முன்பு தமிழிலே இருந்திருக்கிறது என்றால், அந்த மொழி எவ்வளவு காலம் அதற்கு முன்பு பயிலப்பட்டிருக்க வேண்டும் என்பதை கணித்துக் கொள்ளுங்கள். தமிழ் மொழியின் பெருமை நமக்கு தெரியவில்லை. அதனால்தான் நேற்று முந்த நாள் பிறந்த மொழிகளை எல்லாம் தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டாடுகிறோம், தமிழை ஒதுக்குகிறோம். அப்போ இந்த மொழி இலக்கணத்திலே 30 எழுத்துக்கள், அதுக்கு பிறகு 1-2 சார்பு எழுத்துக்கள் என்று எழுத்துக்களை வைக்கிறார். இதுல இதுக்கு பெயரிடுகிற பொழுது இலக்கணக்காரர்கள் இட்ட பெயரை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அதிலேயே ரொம்ப ஆழம் இருக்கிறது. முதல் 12 எழுத்துக்கும் உயிரெழுத்து என்று பெயர் வைத்தார்கள். 18 எழுத்துக்கும் மெய்யெழுத்து என்று பெயர் வைத்தார்கள். எழுத்து நமக்கு பரிச்சயம்தான். அது என்ன, உயிர் மெய், அதுவும் தமிழில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர் என்றால் ஆன்மா, மெய் என்றால் உடம்பு. இது நமக்கு தெரிகிறது அல்லவா? அப்ப இந்த பெயரை கொண்டு போய் எழுத்துகளுக்கு ஏன் வைக்க வேண்டும்? சுத்த எழுத்துக்கள், அசுத்த எழுத்துக்கள், இப்படி ஏதாவது வச்சிருக்கலாம் தானே. இது உயிரெழுத்து என்று வைத்ததுக்கும் மெய்யெழுத்து என்று வைத்ததுக்கும் நாங்கள் சொல்லுகிற உயிருக்கும் மெய்யுக்கும் ஏதாவது தொடர்பு இருந்தபடியால் தான் அப்படி வைத்திருக்கிறார்கள் என்பதை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டு பார்க்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. என் குருநாதர் சொல்லுகிற பொழுது நான் ஒரு நாள் பூராக அந்த எண்ணத்திலே இருந்து வெளிவர முடியாமல் தவித்தேன். உயிரெழுத்து மெய்யெழுத்து, அது ஒரு பக்கம் வையுங்க. இந்த உயிருக்கும் மெய்யுக்குமான தொடர்பு என்ன? இப்போ ஜெயராஜ் என்று சொல்லுகிறோமே, எதை சொல்லுகிறோம்? தனி உடம்பை சொல்வதும் இல்லை, தனி உயிரை சொல்வதும் இல்லை, ரெண்டும் சேர்ந்த சேர்க்கைக்குத்தான் ஜெயராஜ் என்று பெயர். உயிர் போய்விட்டால் அதுக்கு வேற பெயர், உடம்பு போய்விட்டாலும் அதுக்கு வேற பெயர். தனிய உயிருக்கும் அந்த பெயர் இல்லை, தனிய உடம்புக்கும் பெயர் இல்லை, உயிரும் உடம்பும் கலந்ததான ஒன்றுக்குத்தான் இந்த பெயர் வைத்திருக்கும். இதுல நீங்கள் இந்த உடம்பையும் உயிரையும் கவனித்து பார்த்தால் தெரியும், உடம்பு காட்சிக்கு வரும். இப்ப ஜெயராஜ் என்றால் என்னுடைய உயிர் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? எனக்கே தெரியவில்லை, உங்களுக்கு எப்படி தெரியும்? உயிர் ஜெயராஜ் என்றால் உங்கள் எண்ணத்திலே வருவது, காட்சிக்கு வருவது இந்த உடம்பு தான். அந்த உடம்பு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையாக இருக்கும். உடம்பு தான் காட்சிக்கு வரும், உயிர் காட்சிக்கு வராது. ஆனால் இந்த உடம்பினுடைய உடம்பிலே உயிர் இருக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? எப்போ உடம்பு இயங்குகிறதோ அந்த இயக்கத்தை வைத்து உயிர் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கலாம். இப்ப இந்த கையை நான் நினைத்தால் இப்படி தூக்குகிறேன், இப்படி வைக்கிறேன், அப்ப என்ன தெரிகிறது? என் உயிர் இருக்கிறது என்று தெரிகிறது.
இந்த சினிமாவிலெல்லாம் பார்த்துருப்பீர்கள், இந்த கடைசி உயிர் போக போகிற பாத்திரம் அப்படியே ஏதாவது சொல்லி கடைசி ஆசையை சொல்லிவிட்டு தக்குண்டு இப்படி தலையை சரிச்சிடுவார் என்றால் என்ன, இனி இயக்கம் இல்லை என்று அர்த்தம். அப்போ என்ன, உயிர் போய்விட்டது என்று அர்த்தம். அப்போ உயிர் இருந்தால்தான் உடம்பு இயங்கும். அப்போ உயிர் இருக்கிறது எப்படி கண்டுபிடிப்பது, உடம்பினுடைய இயக்கத்தை வைத்து உயிரை கண்டுபிடிக்கலாமே தவிர உடம்பை காண்பது போல உயிரை காண முடியாது. இது யதார்த்தம் சொல்லுகிறேன், அச்சரத்துக்கு பிறகு வருவோம். நம்முடைய எழுத்தாளர் எழுத்தை கண்டுபிடித்த ஞானிகள், அது எங்க நம்ம எழுத்த சிவபெருமான் கண்டுபிடிச்சார், அதுக்கு பிறகு முருகன் அதுக்கு தலைவர், அகத்தியருக்கு சொன்னார் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அதெல்லாம் உண்மை இருக்கும் போல் தெரிகிறது. உண்மை என்று உறுதிப்படுத்தி நான், ஏனென்றால் இவ்வளவு ஆழமாக ஒரு அச்சர வடிவிலே சிந்திக்க முடியுமா என்று நான் நினைத்து பார்ப்பேன். அப்ப இந்த உயிரெழுத்து என்று சொன்னோமே, அப்ப உயிருக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? மெய்யெழுத்து என்று சொன்னோமே, அந்த மெய்யுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? அடுத்தது என்ன செய்கிறார்கள், இந்த ரெண்டு எழுத்தையும் கலக்க பண்ணி உயிர்மெய் எழுத்து என்று பிறக்க வைக்கிறார்கள். ஒரு பக்கம் உயிர் தனியே இருக்கிறது, மெய் தனியே இருக்கிறது, அதுக்கு பிறகு இந்த 18 x 12 என்ன கணக்கு நீங்க சொல்லுங்க. அதுதான் அந்த 12 எழுத்தும் 18 எழுத்தும் சேர்ற பொழுது, உயிரும் மெய்யும் சேருகிற பொழுது கொஞ்சம் எழுத்துக்கள் பிறக்கின்றன. உயிர்மெய் எழுத்து இதை வச்சுதான் பல பேர் தமிழ்ல எழுத்துகள் அதிகம், எழுத்துல அதிகம், இங்கிலீஷ்ல 26 எழுத்து தான் என்கிறார்கள். ஒரு 4 எழுத்து தமிழ்ல அதிகம் வந்துட்டது ஐயா, அது தப்பா? 4 எழுத்து அதிகம் வந்தது மட்டுமல்ல, 4 எழுத்து வந்ததுனாலே அச்சர சுத்தம் இருக்கிறது தமிழ்ல. 4 எழுத்து குறைச்சிருக்கிறார்களே, அங்க என்ன பெரிய பேரு கிடக்கிறது என்றால், அங்க அப்படி குறைக்கிறதா இருந்தா தமிழ்ல இன்னும் எவ்வளவோ குறைக்கலாம். ஆங்கிலத்தில் எனக்கு ஆங்கில புலமை கொஞ்சம் கூட இல்லை, நான் இதுக்காக தயார் பண்ணதை சொல்லுகிறேன், தப்பா இருந்தா நீங்க தெளிவாக்கிக் கொள்ளுங்கள். ஆங்கிலத்திலே ஒரு எழுத்துக்கு ஒரு உச்சரிப்புங்கிறது கிடையாது. ஒரு எழுத்துக்கு ஒரு ஒரு, அதை விட நான் இன்னொரு செய்தி சொல்லிட்டே போறேன், ஒரு அச்சரத்துக்கு இருக்க வேண்டிய லட்சணம், அதற்கு வடிவம் என்று ஒன்று இருக்கும், சப்தம் என்று ஒன்று இருக்கும். அது புரிகிறதா உங்களுக்கு? ஆனா என்று சொல்லுகிறேன், உடனே உங்க மனதில் என்ன ஞாபகம் பெறுகிறது? ஒரு சுழி போட்டு வளைச்சு கோடு போட்டு இப்படி நீட்டுறது, இதுதான் ஆனா. உடனே அதுதான் ஞாபகம் பெறுகிறது. அந்த ஆனா என்று சொல்லுகிற பொழுது வருகிற சப்தம் இருக்கிறதே, அது ஒலி வடிவு. ஆ என்று நாங்கள் எழுதுகிறோமே, அது வரி வடிவு. அப்போ ஒரு அச்சரத்துக்கு ஒலி வடிவு, வரி வடிவு என்று ரெண்டு உண்டு. அப்போ ஒலி வடிவு, ஒரு 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 அச்சரத்துக்கு ஒலி வடிவமும் இருக்க வேண்டும், வரி வடிவமும் இருக்க வேண்டும். இதுல எந்த வடிவம் முக்கியம்? சிந்திக்கிறது முடிவா வந்துட்டா சிந்திக்க வேண்டியதுதான். அதான் நீங்க கலைச்சா டீ தர்றதுக்கு ஒழுங்கு பண்ணிருக்கிறாங்களே. ஒலி வடிவம் தான் முக்கியம். நீங்க ஆச்சரியப்படுவீர்கள், இன்றைக்கு நாங்கள் எழுதுகிற ஆனா இப்ப ஒரு 1000 வருஷத்துக்கு முதல் இருக்க இல்லை. அண்ணாதுறை காலத்தில் நடந்த தமிழராட்சி மாநாட்டு மலர் முடிஞ்சா எடுத்து பாருங்க, அதுல ஒரு பட்டியலே போட்டிருக்கிறார்கள் முன்னுக்கு, ஆனா எப்படியெல்லாம் மாறிக்கொண்டு வந்திருக்கிறது. ஒரு காலத்து ஆனா எப்படியெல்லாம் மாறிக்கொண்டு வந்ததுக்கான பட்டியலை போட்டு காட்டியிருக்கிறார். நீங்க நினைச்சா அது இதுதானா நம்ம ஆனான்னு நாங்கள் நினைப்போம். அதுபோல அச்சரம் மாறினது உங்களுக்கு தெரியும், தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எம்ஜிஆர் நடத்தின பொழுது அச்சரம் மாற்றத்தை அங்கீகரித்தார்கள். அந்த காலத்தில எல்லாம் கைய நையன்னா என்றால் இப்படி ஒரு கொம்பு போட்டு சுத்தி போட்டோம், இப்ப ரெட்டச்சுலி போட்டு அது போடப்படுகிட்டோம். அப்ப அந்த தமிழ் படித்தவனுக்கு இந்த தமிழ் கஷ்டம். வரி வடிவம் என்பது அந்த சத்தத்தை நாம் நினைவு வைப்பதற்காக கொண்டு வருகிற ஒரு படம், அவ்வளவுதான். அதுக்கு மேல வரி வடிவத்தில் ஒன்றும் இல்லை. வானான்ற உடனே இப்படி சுழி போட்டு சொல்றமே, நான் உங்களுக்கு சும்மா சொல்றேன், இப்படி இப்படி ஒரு வட்டம் போட்டு இதுதான் ஆனா என்று இனி அடுத்த தலைமுறைக்கு படிப்பிச்சா அடுத்த தலைமுறை ஆனாண்டா இப்படி இப்படி நினைக்கும். ஆனா சப்தத்தை மாற்ற முடியாது. வரி வடிவத்தை மாற்றலாம், ஒலி வடிவத்தை மாற்ற முடியாது. ஒலி வடிவம் என்பது ஒலி வடிவம் தான். ஆ என்ற ஓசை என்றால் ஆ தான் ஓசை. அப்போ ஒரு அச்சரத்திலே ஒலி வடிவம் முக்கியமா, வரி வடிவம் முக்கியமா என்றால் ஒலி வடிவம் தான் முக்கியம். அதை மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து என்று சொன்னேனே, ரொம்ப முக்கியமாக என்ன செய்தார்கள், இது ரெண்டும் சேர்ந்து 30, 12 x 18 சேர்க்க விட்டு 200 எழுத்து உண்டாக்கினார். ஒன்றும் தமிழ் எழுத்திலே அதிகமாக இல்லை, 4 எழுத்து அதிகம்.
விஞ்ஞானம் வளர வளர நம்முடைய இளைஞர்கள் நம் சொத்தை விரிவுபடுத்த அவர்களுக்கு தெரியவில்லை. உடனே விஞ்ஞானத்தை படிச்சுட்டு அவன் தான் பெரியவன் பெரியவன் என்று காவடி ஆற்றுறதுலயே நாம வேலை பார்க்கணும். இப்ப கம்ப்யூட்டர்ல எனக்கு தெரியல, முயற்சி பண்ணுங்க. என்னை விட 100 மடங்கு அறிவாற்றல் உள்ள புத்தியோடு நீங்க பிறந்திருப்பீர்கள், அதனாலே சொல்றேன். ஒரு கம்ப்யூட்டர்ல ஒளி வடிவத்தை கலக்க பழகிவிட்டால், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப ஆ என்ற ஓசை, இக் என்ற ஓசை, இக் சகா கா, நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்லை. கம்ப்யூட்டர்ல ஏதாவது முயற்சி பண்ணி கண்டுபிடிங்க. இந்த இக் ஆ 12 எழுத்தும் 16 18 எழுத்தும் மட்டும்தான் இருக்க வேணும். இந்த 2 எழுத்து தட்டினா காணா வர வேண்டும். இதுக்கான முயற்சி பண்ணினா கண்டுபிடிச்சிருவான், அதுல எல்லாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்படி பார்த்தா நம்ம கீபோர்ட்லையும் 30 எழுத்து இருந்தா போதும், கொஞ்சம் சார்பு எழுத்து சேர்க்க வேணும், அவ்வளவுதான். இதுகளுக்கான தேடலை நாங்க பண்றது இல்லை. நாங்க அப்படியே பிச்சை போட்டா கையில வாங்கி அவன் பெரியவன் நான் சின்னவன் என்று சொல்றதே எங்க வேலை. கருவிகள் வருவது எல்லாருக்குமாகத்தான் கருவி வருகிறது. இது அவன் கண்டுபிடிச்சானதுக்காக அவனுக்கான கருவி இல்லை, இது நமக்கான கருவியும் தான். கருவியை என்ன செய்ய வேணும்? 12 18 எழுத்து வச்சிருக்க வேண்டியது, 2 எழுத்தை தட்டினா காணா வர வேணும் ஸ்கிரீன்ல. இப்படி பண்ணிட்டோமா இருந்தால் நமக்கும் சுருக்கமான எழுத்து தான். ஒன்றும் தமிழ் எழுத்து ரொம்ப கஷ்டமானது இல்லை, 18 எழுத்து. என்ன சொல்ல போனா, விஞ்ஞானத்தின் மொழி ஆங்கிலம் என்கிறார்கள். விஞ்ஞானத்தின் மொழி ஆங்கிலமே தவிர ஆங்கிலம் விஞ்ஞான மொழி இல்லை. இது தமிழ் படித்தவனுக்கே இதுதான் ஒரு குணம், மற்றவனை தாழ்த்துறதுதான் குணம் என்று நீங்க நினைப்பீர்கள். நான் நியாயபூர்வமாகத்தான் இதையெல்லாம் சொல்வேன், சும்மா சொல்ல மாட்டேன். விஞ்ஞானத்தின் மொழி விஞ்ஞான மொழி இல்லை என்பதற்கு சான்று சொல்லுகிறேன். இப்ப அந்த காலத்தில் கீபோர்டில் 24 26 எழுத்து தான் என்று சொன்னார்களே, கீபோர்டில் எப்படி வச்சிருக்கிறார்கள்? எல்லா ஆங்கில எழுத்துக்கும் கேபிட்டல் எழுத்து, ஸ்மால் எழுத்து என்று 2 எழுத்து வச்சிருக்கிறார்கள். வச்சிருக்கிறார்களா இல்லையா? ஏ போட வேணும் அல்லது ஏ போட வேணும். நான் உங்களுக்கு முதல் சொன்னேனே, ஒரு அச்சரத்திலே வரி வடிவம் முக்கியமா ஒளி வடிவம் முக்கியமா? ஒளி வடிவம் தான் முக்கியம். ஒளி வடிவத்திற்கு அச்சரம் வச்சவனை தப்பு சொல்லுகிறோம். சும்மா அழகுக்கு கேபிட்டல் ஏ சும்மாவில் ஏ வச்சிருக்காது, அது எழுதுற பொழுது ஒரு வடிவு தெரியுமே தவிர மொழிக்கு அதனால ஒரு பயனும் இல்லை. அதுக்கு 2 தான் அந்த 26 எழுத்தை வச்சிருக்கிறோம், இதை தட்டு இதை தட்டு என்று. என்ன பிரயோசனம்? நீ கேபிட்டல் ஏ போட்டாலும் உச்சரிப்பு ஏதான், சிம்மாவில் ஏ போட்டாலும் உச்சரிப்பு ஏதான், ஏதாவது வித்தியாசம் உண்டா? மொழி பயன்பாட்டிலே ஏதாவது வித்தியாசம் உண்டா? சும்மா ஒரு ஓவியமான அழகு, எழுதுற பொழுது அழகு, இதுக்கு முன்னுக்கு இப்படி போடும். இதுக்கு மெனக்கட்டு வச்சிருக்கிறான். நாங்கள் ஒரு உச்சரிப்புக்கு ஒரு எழுத்து வச்சா கிண்டல் பண்றோம். எல்லாத்தையும் விட நகைச்சுவை நான் சொல்றது பாருங்க, இதை நீங்க எனக்கு விளக்கப்படுத்தலாம். ஆங்கிலத்திலே சில எழுத்துக்களுக்கு எந்த இடத்திலே என்ன உச்சரிப்பு என்பது நிச்சயிக்கப்பட்டதில்லை. ஆங்கிலத்திலே எழுத்து சில எழுத்துக்களுக்கு உச்சரிப்பு என்பது நிச்சயிக்கப்பட்டதில்லை. பால் பாய், 2 சொல் சொன்னேன், பால் பாய் உச்சரிப்பா போ போ என்ற சத்தத்தோடு தான் இந்த 2 சொல்லும் தொடங்குகிறது. பால் என்கிறோம், போ என்கிறோம், உச்சரிப்பாக சத்த உச்சரிப்பாக ரெண்டும் போ என்றுதான் தொடங்குகிறது. ஆனால் இங்கிலீஷில் எழுத்து என்ன? ஒன்றுக்கு பிஏ போடுறான், பிஏ போடுறான். அப்ப இப்ப இந்த ஏக்கு ஓ உச்சரிப்பா, ஓக்கு ஏ உச்சரிப்பா? சும்மா கேட்கிறேன். ஏன் போட்டான் என்று கேட்டா, இப்ப போ அந்த உச்சரிப்புக்கு ஏ போடலாம் என்றால் அப்ப இன்னொரு இடத்துலயும் அந்த உச்சரிப்பு போடலாம், முடியாது. நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ஒரு மொழியை ஞாபகத்துல வச்சு படிக்கிறது சுலபமா? நிச்சயமான உச்சரிப்போட படிக்கிறது சுலபமா? தமிழ்ல ஒரு அச்சரத்துக்கு இதுதான் ஓசை என்றால் அதுதான் ஓசை, ஒரு மாற்றம் பெறாது. ஆனா ஆங்கிலத்துல நீங்க நினைப்பு வச்சிருக்க வேண்டும், இந்த இடத்துல இதுக்கு இன்ன ஓசை, இந்த இடத்துல இன்னது ஓசை மாறினா அதுக்கு ஏதோ எல்லாம் சிரிக்கிறான். நான் உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, தமிழ்ல, ஆனா தமிழ்லையும் மாற்றம் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை, மாற்றமும் வரையறுக்கப்பட்ட மாற்றம். இப்ப காணா என்ற எழுத்து இருக்கிறதே, தமிழ்ல மாற்றம் உண்டு, இல்லை என்று நான் சொல்லவில்லை. காகம் என்று ஒரு சொல், இந்த இலக்கண வகுப்பு தான். காகம் என்று ஒரு சொல் நாம எழுதுற பொழுது என்ன எழுதுறோம்? காணா எழுதி, காவண்ணா எழுதி, இம்மண்ணா எழுதுறோம், அப்படித்தானே காகம் எழுதுறோம். அப்ப எப்படி அதை உச்சரிக்க வேண்டும்?
காக்கம் அப்படித்தான் உச்சரிக்க வேண்டும். காவண்ணா எழுதி கானா எழுதி உம்மன்னா எழுதுறோம். அப்ப காகம் தான் நாங்க சொல்றோம், காக்கம் என்று சொல்றது இல்லை. அப்ப எப்படி அந்த கானா ஹாவனாவா மாறிச்சது, அங்கேயும் உச்சரிப்பு மாற்றம் உண்டு என்று கேட்டால், அந்த உச்சரிப்பு மாற்றம் முன்பின் எழுத்தை பொறுத்த அளவு ஒரே மாதிரியாக வரும். இங்க ஞாபகம் வச்சு அங்க ஞாபகம் வச்சிருக்கிறது இல்லை. நீ இங்க மாத்தினா உன்னை அறியாமல் நாக்கு அப்படி உச்சரிக்கும், அது ஒன்று காகம். அது போல எல்லா சொல்லையும் சொல்லி பாருங்க, தாகம் பாகம் நாகம் எல்லாம் அந்த எழுத்து அமைப்புல ஒன்றா தான் வரும். போயும் போலும் அப்படியா? இதை விட ஒரு பெரிய நகைச்சுவை என்னவென்றால், ஆங்கிலத்திலே நீங்க இந்த ஆங்கிலத்தை பத்தி உங்களுக்கு இருக்கிற அபிப்பிராயத்தை கெடுக்கிறதுக்காகவே பேச, ஒரு மொழியும் எனக்கு பகையான மொழி அல்ல, நான் சொல்றேன். நாங்க எங்க மொழியினுடைய பெருமை தெரிய வேணும். நாளைக்கு ஒரு உலக அரங்கிலே நீங்கள் யாராவது போய் ஏற வேண்டி வந்து விட்டது, தமிழ் பள்ளி கொஞ்சம் சொல்லுன்றா நீ சொல்ல வேண்டாமா? அதுக்காக சொல்லுகிறேன். ஆங்கிலத்திலே ஒரு முறைமை வைத்திருக்கிறார்கள், அதை விட ஒரு நகைச்சுவையான வேலை ஒன்றும் இல்லை. ஒரு சொல்லை போட்டுவிட்டு ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்கு உச்சரிப்பு சொல்ல மாட்டார்கள், கேட்டால் சைலண்ட் என்றுவார். இந்த சொல்லிலே இந்த எழுத்து சைலண்ட். ரொம்ப நாங்கள் அப்படியா இந்த ஆறாவது பிழை விட்டால் நாங்கள் உடனே சிரிப்போம், இது சைலண்டான எழுத்துக்கு நீங்கள் போட்டுட்டீங்கன்னு சிரிப்போம். நான் இப்போ உங்களுக்கு சும்மா சொல்கிறேன் பாருங்க, ஆனா உம்மண்ணா மாவண்ணா மீனா, ஆனா உம்மண்ணா மாவண்ணா மீனா அம்மா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் கொஞ்சம் புத்திகத்தில் ஆனா உம்மண்ணா மாவண்ணா மீனா அம்மா, என்னடா அம்மா மீனா அங்கே பற்றி, மீனா சைலண்ட். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? மீனா நான் ஏன் அவங்க சொல்ல நாங்க சொல்லப்படாதா? மீனா சைலண்ட். நான் கேட்கறேன் பாருங்க, நான் விஞ்ஞானத்தின் மொழி இல்லை என்று சொன்னேன், விஞ்ஞான பூர்வமான மொழி இல்லை என்று சொன்னேன், அதுக்கு காரணம் சொல்லுங்க. ஒரு அச்சரத்துக்கு ஒளிவடிவு வரிவடிவு என்று போட்டே சொன்னேன் அல்லவா, ஒளிவடிவு முக்கியம் என்று சொன்னேன் அல்லவா. ஒளிவடிவை குறிக்கத்தான் வரிவடிவம், ஒளிவடிவை குறிப்பதற்கு தான் வரிவடிவம். இப்போ ஆனா அம்மண்ணா மாவண்ணா மீனா போட்டு அம்மா என்று சொல்லி மீனாவுக்கு எங்கடா சத்தம்டா, மீனா சைலண்ட் என்று சொல்றேன் வைங்க. சைலண்டான எழுத்துக்கு நீ ஏன் மெனக்கட்டு வடிவம் போடுற, நீங்க விளக்கம் சொல்லுங்க எனக்கு. அதுல ஓசைக்கு இடமே இல்லை, அந்த அச்சரத்துக்கு ஓசைக்கு இடம் இல்லைன்னு நீ ஏன் சொல்ற, சைலண்ட் சொல்ற. சைலண்டான ஒரு மொழிக்கு ஏன் அதுல ஒரு எழுத்து போடுவான், எனக்கு சத்தியமா புரியலங்க. நான் இது ஒண்ணும் அதை கண்டு ஆங்கிலம் தெரிஞ்சவங்க இதுக்கான விட கண்டுபிடிங்க. ஒரு எழுத்து ஓசையே இல்லை, அந்த சொல்லல அந்த எழுத்துக்கு ஓசையே இல்லை, எழுத்த போட்டுட்டு சைலண்ட் என்ற, ஏன் எழுத்த போடாம விட, சைலண்டான எழுத்து நீ ஏன் மெனக்கட்டாவுக்கு வடிவம் போடுற? தமிழ்ல இது கிடையாது. எங்காவது ஒரு மாற்றம் இருந்தால் அந்த மாற்றம் ஒரே தொடர்பிலே, தாகம் பாகம் மாகம் நாகம் எல்லாம் ஒரே தொடர்பிலே வரும். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு அறிவுபூர்வமான மொழியின் சொந்தக்காரர்கள் நாம் என்பது உங்களுக்கு புரிகிறதா? அப்போ இந்த அச்சர வடிவுக்குள்ளே நுழைகிறோம். ஆங்கிலத்தை விட நாங்கள் எங்கேயோ நிற்கிறோம். உயிரெழுத்து மெய்யெழுத்து என்றார்கள், அதை ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால், இப்போ இந்த அது ரெண்டும் சேர்ந்தா பிறக்கிறது உயிர் மெய்யெழுத்து. இந்த உயிரெழுத்து என்று சொல்கிற பொழுது அந்த எழுத்தினுடைய சப்தத்துக்கு அளவு வைத்திருக்கிறார்கள். எப்போ 2000 ஆண்டுக்கு முன்னமே தொல்காப்பியமோ நன்னூலோ நீங்கள் எடுத்து பார்த்தால் அதில் முதலிலே எழுத்து பிறப்பு என்று ஒரு பகுதி இருக்கும். நான் இலக்கணம் படித்தது ரொம்ப கொஞ்சங்க, உண்மையாக சொல்கிறேன், ஒன்றும் தன்னருக்குமா எனக்கு இவ்வளவு தெரியுன்ற மாதிரி காட்டிட்டு இப்போ இந்த கீழே இறங்கி காட்டி என்ன ஏற்றுறதுக்கு நான் சொல்லலை. உண்மையிலே நான் படித்தது கொஞ்சம், என் ஆசிரியரிடம் போய் நான் முதல், அவர் இலக்கணத்தில் ஒரு புலி, இலக்கண வித்தகர் என்று அவருக்கு பெயர், அவரிடம் போய் இலக்கணம் படிக்க வேணும்னு நான் கேட்டேன். நான் போகிற பொழுது எனக்கு 40 வயசு ஆகிவிட்டது. அவர் யோசிச்சு விட்டு சொன்னார், நமக்கு ரொம்ப வயசாயிட்டுது, இனி இலக்கணம் படிக்கிறது கஷ்டம், இலக்கணம் வேண்டாம் முன்னுக்கும் சொல்லியிருப்பேன், நீர் திருக்குறளை படியும் அங்கங்கே அதில் வர்ற இலக்கணம் விளங்கப்படுத்துகிறேன் அவ்வளவும் போதுமென்றார். அவ்வளவும் தான் என்னுடைய இலக்கண அறிவு. இந்த இலக்கணத்தில் இது உயிரெழுத்து மெய்யெழுத்து ரெண்டும் சேர்ந்தால் உயிர் மெய்யெழுத்து. ஒரு உயிர் ஒவ்வொரு எழுத்து அச்சரங்களுக்கும் இதுதான் ஓசை என்று வரையறுத்திருக்கிறார்கள், வரையறுத்திருக்கிறார்கள். ஒரு உயிரெழுத்து ஒரு உயிர் குற்றெழுத்துக்கு ஓ சவுண்ட் எவ்வளவு என்று கேட்டால், அதனுடைய இயக்கம் எவ்வளவு, எவ்வளவு தூரம் அந்த சத்தத்தை நீங்க சொல்லலாம் என்று கேட்டால், ஒரு மாத்திரை
ஒரு உயிர் குற்றெழுத்து. அந்த உயிரெழுத்துல நான் அன்றைக்கு உங்களுக்கு சொன்ன எங்கேயோ பேசினதெல்லாம் கலந்துடுது எனக்கு. உயிரெழுத்த ரெண்டா பிரித்தார்கள், குற்றெழுத்து நெட்டெழுத்து. மெய்யெழுத்த மூன்றா பிரித்தார்கள், மெல்லினம் வல்லினம் இடையினம் மூன்று. இதுல தமிழ்ல ஒரு விளையாட்டு பண்ணி வச்சிருக்கான், லக்கணக்காரனை பண்ணி வச்சிருக்கான். எங்களை போல பேச்சாளர்கள் இல்லை, லக்கணக்காரனை பண்ணி. உயிரெழுத்துக்கு அவர்கள் வச்ச பெயர், உயிரெழுத்துக்கு வச்ச பெயர் ஆணெழுத்து. மெய்யெழுத்துக்கு வச்சிருக்கிற பெயர் பெண்ணெழுத்து. இதுல இந்த அகேனம் என்ற ஒரு எழுத்து அங்கால கடைசியா வந்து நிக்கதே பாருங்க, மூன்று புள்ளி வச்சது, அதுக்கு அலி எழுத்து என்று பெயர். இலக்கணக்காரர் பெயர் வைத்திருக்கிறார். காரணம் இல்லாமல் பெயர் வைப்பார்களா? அவர்கள் ஒரு காரணத்தோடு தான் பெயர் வைக்கிறார்கள். அந்த காரணம் நான் சொல்றேன். அப்ப இந்த உயிரெழுத்து ரெண்டு வகை என்று சொன்னேனே, ஒன்று சத்தத்தை குறுக்கி சொல்வது, கொஞ்சம் சத்தத்தை நீட்டி சொல்வது, அதே சத்தத்தை நீட்டுவது. எப்படி என்று சொல்லுகிறேன், ஆ என்று ஒரு ஓசை. ரொம்ப போர் அடிச்சா நீங்க கையோ எத்தி சொல்லலாம், சார் கொஞ்சம் மாத்துங்க. ஆ என்ற ஓசை இருக்கிறதே, ஆ அது குற்றெழுத்து. இதையே கொஞ்சம் நீட்டி சொன்னா ஆ, பிறகு இ நீட்டினால் இ. ஏதோ படத்துல பழைய பாட்டுல சாவித்திரி பாடுற மாதிரி நினைப்பு, மொழி முதல் முதல் படிக்கிறது. அப்போ இந்த ஓசையை குற்றெழுத்து நெட்டெழுத்துன்றா, பன்னெண்டு எழுத்துன்றா, அதுல எல்லாத்துக்கும் நெட்டெழுத்து கிடையாது. குற்றெழுத்து நெட்டெழுத்து, குற்றெழுத்து ஓசையை நீட்டினால் நெட்டெழுத்து. இதை புரிஞ்சு கொள்ளுங்க. அது எவ்வளவு தூரம் நீட்டலாம்ங்கிறதுக்கு அது வேற விதிவிலக்கு உண்டு, அது பிறகு சொல்லுகிறேன். இப்போ ஒரு அச்சரத்திலே குற்றெழுத்து நெட்டெழுத்து இது ஆண், அதிலே வல்லின எழுத்து மெல்லின எழுத்து இடையின எழுத்து இது பெண். இதை என்ன சொன்னார்கள் என்றால், நான் சொல்றது இயற்கைக்கும் எழுத்துக்குமான தொடர்பை பொருத்த வேணும், அதுக்காக சொல்லுகிறேன். ஆம்பளையில ரெண்டு வகையான ஆம்பளை உண்டு, ஒன்று வலிமையான ஆண், அடுத்தது வலிமை குன்றின ஆண். இதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஆம்பளைகள்ல ரெண்டு இயற்கையோட அச்சரங்களை பொருத்தி சொல்லுகிறேன். வலிமையான ஆம்பளை, ஆம்பளைன்றா ஆம்பளை, அவன் தான் ஆம்பளை. மற்றவன் ஆம்பளை வடிவத்தில் இருப்பான், கொஞ்சம் வலிமை குன்றினவனா இருப்பான். அதைத்தான் குற்றெழுத்து நெட்டெழுத்து என்றார். பெண்களிலே மூன்று வகையான பெண்கள், ஒன்று ரொம்ப மென்மையான பெண்கள், அதான் மெல்லினம். கிட்டத்தட்ட ஆண்களுக்கு சமமான பெண்கள் வல்லினம். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பெண்கள் இடையினம். இந்த மூன்று வகையான பெண்கள் உண்டு. இந்த மெய்யெழுத்து நான் நகைச்சுவையா சொல்றது உண்டு. மெய்யெழுத்துக்கு பெண் என்று சொன்னதுக்கு ஒரு காரணம், அல்லது பெண் இந்த மெய்யெழுத்து எல்லாம் என்ன பண்ணியிருக்குன்னா, நீங்கள் பார்த்தா எல்லாம் பொட்டு வச்சிருக்கோம். மெய்யெழுத்து எல்லாம் மேல புள்ளி வச்சாதானே மெய்யெழுத்து. அப்ப பாருங்க, தமிழ் பெண்கள் பொட்டு வைக்க வேண்டும் என்பதை எழுத்திலேயே காட்டிட்டான். அச்சரங்கள்ல மெய்யெழுத்து எல்லாத்துக்கும் பொட்டு உண்டு. நான் சொல்றது உங்களுக்கு அதை ஏற்றுக்கிறீங்களா? இப்ப வெள்ளக்காரனை பார்த்து பொட்டு வைக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். பொட்டு வைக்கிறச்சா மெய்யெழுத்து. இது பெண்கள்ல மூன்று வகை, மென்மையான பெண்கள், திண்மையான பெண்கள், இடைப்பட்ட பெண்கள். ஆண்கள்ல ரெண்டு வகை, ஒன்று மென்மை திண்மை, இடை வகை என்று ஒன்று இல்லை. ராமாயணத்திலே விஸ்வாமித்திரர் ராமரை கூட்டிக் கொண்டு போகிறார். உங்களுக்கு கதை இடையிடை இலக்கியத்துக்கு போய் வந்தா கொஞ்சம் மனம் சோறாது. கூட்டிக் கொண்டு போகிறார். போகிற வழியிலே மூன்று பெண்களை காட்டினார் ராமனுக்கு. முதலிலே தாடகையை காட்டினார். உங்களுக்கு தெரியும், ராமாயணத்திலே முதல் தாடகையை காட்டினார். தாடகை வதம் நிகழ்ந்தது. ஏனென்றால் ரொம்ப வல்லின பெண்கள் வதத்துக்குரியவர்கள் தான், சமாளிக்க முடியாது. இது என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ வல்லின எழுத்துக்கள், அப்போ ராமன் ராமருக்கு தாடகையை காட்டினார். அதுக்கு பிறகு இடையெழுத்து அகலிகையை காட்டினார். அதுக்கு பிறகு மெல்லினம் சீதையை காட்டினார். வல்லினங்காட்டி இடையினங்காட்டி மெல்லினங்காட்டினார். அங்கதான் ராமன் போய் சேர்ந்தார். அப்ப இந்த மூன்று வகை பெண்கள், ரெண்டு வகை ஆண்கள், வெள்ளினம் மெல்லிதம் குற்றெழுத்து. அப்போ ஒரு குற்றெழுத்துக்கு எவ்வளவு சவுண்ட் என்று கேட்டால், அதாவது ஓசை அளவு எவ்வளவு என்று கேட்டால், அதுக்கு அவர்கள் சொன்னார்கள், ஒரு உயிர் குற்றெழுத்துக்கு ஒரு மாத்திரை. ஒன்னு நாம ஒன்னும் சும்மா மொழி என்ற இந்த இலக்கியம் பேசுற மொழி எல்லாம் சயின்டிஃபிக்கா நிரூபிச்சிருக்கிறாங்க பாருங்க.
விஞ்ஞானபூர்வமாக நிரூபிச்சிருக்கிறார்கள். ஒரு ஒரு அச்சரத்துக்கு, ஒரு உயிர் குற்றெழுத்துக்கு எவ்வளவு ஓசை என்று கேட்டால், ஒரு மாத்திரை என்றால் என்ன அளவு என்று கேட்டதுக்கு தொல்காப்பியர் முதலியவர்கள் எழுதுகிறார்கள், ரெண்டு விரலை அழுத்தி இப்படி தட்டுகிறீர்களே, இந்த சவுண்ட் தான் ஒரு அச்சரத்துக்குரிய சவுண்ட், உயிரெழுத்துக்கு, ஒரு குற்று உயிரெழுத்துக்குரிய சவுண்ட். அது கூட எங்களுக்கு தெளிவில்லையா, கண்ணை சிமிட்டுகிற நேரம் என்று எழுதுகிறார்கள். ரெண்டு இமையை இப்படி தட்டுகிற நேரம் இருக்கு, அதுதான் ஒரு ஆணாவுக்கு இருக்கிற சவுண்ட் அளவு. ஆவண்ணாவுக்கு அப்ப எவ்வளவு அளவு? ஆணாவுக்கு ஒரு மாத்திரை, ரெண்டு மாத்திரை, நெட்டெழுத்துக்கு ரெண்டு மாத்திரை. இதெல்லாம் தமிழ் மொழியிலே உள்ள விஷயம் நான் சொல்றேன். அதுக்கு பிறகு வேற வேற அச்சரங்களுக்கு ஒரு எழுத்தாக, நெட்டெழுத்து இல்லாத எழுத்துக்கும் மாத்திரை கணக்கு சொல்லி இருக்கிறார்கள். அப்போ இது ஒரு ஒரு மாத்திரை, ரெண்டு மாத்திரை. ஒரு மெய்யெழுத்துக்கு எத்தனை மாத்திரை? இக்குங்கிறோமே, இக்குன்றதுக்கு எத்தனை மாத்திரை, அல்லது இச்சுன்றதுக்கு எத்தனை மாத்திரை என்றால், அவர்கள் சொன்னார்கள் அரை மாத்திரை என்றார்கள். நமக்கு அது புரியாது, ஆ என்றது போலதானே இச்சென்றும் சொல்லுகிறோம். இல்லை, அது ஓசை வடிவிலே நீங்கள் சொல்லாக சொல்லுகிற பொழுது அச்சா என்று சொல்கிறீர்களே, அந்த இச்சென்னாவுக்கு வருகிற ஓசை இருக்கிறதே ஆனா ஓசையை விட அரைவாசி ஓசை. இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மெய்யெழுத்துக்கள்லாம் அரை மாத்திரை, உயிரெழுத்துக்கள்லே குற்றெழுத்துக்கு ஒரு மாத்திரை, நெட்டெழுத்துக்கு ரெண்டு மாத்திரை. இதை புரிந்து கொள்ளுங்கள். நான் இன்றைக்கு இப்படி சிதறலாத்தான் சொல்றேன், நீங்க அதை தொகுத்து உங்களுக்கு ஆக வச்சுக்கொள்ள வேண்டும். இப்போ உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேருகிறது, உயிர் மெய்யெழுத்து பிறக்கிறது. ஒரு இக்கண்ணாவும் ஆணாவும் சேர்ந்து காணா பிறக்கும், உங்களுக்கு தெரியும். இக்சக கா கா, புணர்ச்சி விதியே தமிழ்ல தான் உண்டு. நான் தான் சொல்றது, இலக்கணம் என்று கஷ்டப்பட்ட இளைஞர்கள் சொன்னா அடே புணர்ச்சி விதியை வேணாம் என்று சொல்கிறாயே என்பேன். இச்சக ஆ கா, இந்த ஓசை இருக்கிறது அல்லவா. இப்ப ரெண்டு எழுத்து சேர்ந்துட்டது, இக்கன்ற ஒரு எழுத்தும் ஆ என்ற ஒரு எழுத்தும் சேர்ந்து காணா பிறந்து விட்டது. இப்ப நான் திருப்பி உங்களுக்கு வர்றேன், இக்கண்ணாவுக்கு எவ்வளவு மாத்திரை? அரை மாத்திரை. ஆனாவுக்கு எவ்வளவு மாத்திரை? ஒரு மாத்திரை. இப்ப ரெண்டும் சேர்ந்து பிறந்தா எத்தனை மாத்திரை வர வேணும்? ஒன்றரை மாத்திரை வர வேணும். ஆனா காணாவுக்கு ஒரு மாத்திரை என்று எழுதிட்டார். ஒரு மாத்திரையும் அரை மாத்திரையும் சேர்ந்தா ஒன்றரை மாத்திரை வர வேணும். மொழியியலாளர்கள் சொன்னார்கள், இல்லை, ஒரு உயிர்மை எழுத்து குற்றெழுத்துக்கு ஒரு மாத்திரை. இதை சொல்லிட்டு சொன்னார்கள். இப்ப கவனிச்சு நீங்க பாருங்க, ஒரு இக்கண்ணாவும் ஆணாவும் சேர்ந்து காணா பிறந்துட்டு, இது பிளாக் போர்டில் எழுதியிருந்தா தெளிவா தெரியும், உங்களுக்கு தெரியும்படியா பிரச்சனை இல்லை. இக் பிளஸ் ஆ கா, இது ஒரு மாத்திரை, இது அரை மாத்திரை, இது ஒரு மாத்திரை. இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, இக்கண்ணாவும் ஆனாவும் சேர்ந்து காணா பிறந்ததே, காணாவில் ஆனாவினுடைய வடிவம் எங்காவது இருக்கிறதா? இந்த சேர்ந்து பிறந்த காணாவிலே ஆனாவினுடைய வடிவம் எங்காவது இருக்கிறதா? அது எது, எதனுடைய வடிவம் இருக்கிறது? அந்த இக்கண்ணாவினுடைய வடிவம் புள்ளி கட்டு வந்து நிக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இக்கண்ணாவும் ஆணாவும் சேர்ந்தா வர்ற காணாவில ஆணாவினுடைய சாயலே இல்லை, இக்கண்ணா தான் அப்படியே வந்து நிக்குது. ஆனா ஓசை என்று வருகிற பொழுது மாத்திரை எது நிக்கிறது? ஆணாவினுடைய மாத்திரை தான் இங்க நிக்கிறது. இக்கண்ணாவினுடைய மாத்திரை இல்லை, அது அரை மாத்திரை போயே போச்சு, ஆனாதான் நிக்கிறது. அப்போ என்ன சொல்ல வந்தார்கள் தமிழர்கள், ஒரு உயிரும் மெய்யும் சேர்ந்தால் மெய்யினுடைய வடிவும் உயிரினுடைய இயக்கமும் இருக்கும் என்று சொல்வதற்காகத்தான் அந்த அமைப்பு வச்சார்கள். இக்கண்ணா சேர்ந்தா எது வடிவமா எது வருது? மெய்யினுடைய வடிவம் வந்துட்டது. இயக்கமா எது வடிவது? உயிரினுடைய இயக்கம் வருது. அப்போ உயிரும் மெய்யும் சேர்ந்தால் உயிரின் மெய்யினுடைய வடிவமும் உயிரினுடைய இயக்கமும் தோன்றியபடியால் தான் இதுக்கு உயிர் மெய், உயிர் மெய் என்று பெயர் வைத்தார்கள். ஒன்று விஞ்ஞானபூர்வமா சவுண்ட்ல போனான், தத்துவ ரீதியா உயிர்மை பிறக்கிற வடிவமும் போய்விட்டான். அப்போ இந்த அளவுக்கு ஆழமான மொழி நம்முடைய மொழி. இது நாம் முதல்ல அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உயிர் சேர்ந்து விட்டது, மெய் மெய்யும் உயிரும் மெய்யும் சேர்ந்தோடனே உயிர்மெய், உயிர்மெய்யிலே மெய்யினுடைய வடிவம் உயிரினுடைய இயக்கம் நிற்கிறது. இனி அதுக்கு அடுத்த இந்த சத்தம், ஆனா என்ற சத்தம் இருக்கிறது. இந்த சத்தங்களை கூறாக பிரித்தார்கள் மொழியியலாளர்கள். எப்படி? முதல்ல அச்சரங்களை பிறப்பித்தார்கள். அப்ப பிறப்பிச்சவனே ஞானியா இருக்கணும். அதனாலதான் நாங்க சிவபெருமான்ல இருந்து பிறந்தது, முருகன்ல இருந்து பிறந்தது, அகத்தியன்ல இருந்து மொழி பிறந்தது என்று சொல்றதுக்கு காரணம்,
பிறப்பிக்கிற பொழுதே இப்படி பிறப்பிக்க முடியுமா? தற்செயலா விழுந்திருந்தா அதுல இந்த அமைப்பு எல்லாம் இருக்காது. இது யாரோ ஒருத்தன் செட் பண்ணி இருக்கிறான். மொழி தோற்றத்திலேயே இப்படி செட் பண்ண முடியுமா? அப்ப இது ஏதோ கடவுள் மொழி என்று இதை சொல்றதுக்கு காரணம் இதுதான். அப்ப இந்த மொழி பிறந்து விட்டது. அச்சரங்களை முதல் பிரிக்கிறார்கள். பிரித்தால் அச்சரங்கள் பிரிந்து விட்டன. அது உயிரெழுத்து, மெய்யெழுத்து, அலி எழுத்து என்று ஒரு எழுத்து வைத்தேன் சொன்னேனே, அதுக்கு ஏன் அலி எழுத்து என்று பெயர் தெரியுமா? இப்ப அலி என்று சொன்னா திருநங்கை என்று சொல்கிறீர்கள் அல்லவா? அலி எழுத்துக்கு என்ன லட்சணம் என்றால், அவர்கள் ஆனா என்று கேட்டால் ஆனந்தான், பெண்ணா என்று கேட்டால் பெண்ணும் தான், ரெண்டுமா என்று கேட்டால் ரெண்டும் தான். நான் சொல்ற விளங்குதலே, அவர்கள் ஆண் தன்மையும் கொண்டிருப்பார்கள், பெண் தன்மையும் கொண்டிருப்பார்கள், ரெண்டும் கொண்டிருப்பார்கள். அகேனம் என்ற எழுத்து இருக்கிறதே, ஆனா என்ற எழுத்து நீங்க இப்படி எழுதுறீர்கள் அல்லவா? இதை கோட்டை முன்னுக்கு போட்டு இப்படி போட்டு எழுதினா அது ஆனாவாகுமா? வடிவம் மாறி போகும். அதுக்கு வடிவம் வச்சிருக்காங்க பாருங்க, இந்த அலி எழுத்துக்கு வடிவம் வச்சிருக்கிறார்கள், மூன்று புள்ளி. இதை நீங்க எப்படி திருப்பி பாருங்க, அகையனத்தை இப்படி திருப்பிட்டாலும் அகையனம் தான், அடுத்ததா திருப்பினாலும் அகையனம் தான், ஆனாவை இப்படி திருப்பிட்டா ஆனா தலைவிழா நிற்கும். அகையனத்தை பாருங்க, அந்த வடிவமைப்பிலேயே இந்த ஞானம் வச்சிருக்கிறான். இப்படி திருப்பு, அது பார்த்தா அப்படிதான், அப்படி திருப்பு, அப்படி திருப்பு, அதாவது ஆனா பார்த்தா ஆண் தான், பெண்ணா பார்த்தா பெண் தான், ரெண்டு மாண்டு நினைச்சா ரெண்டும் தான். இதை வடிவத்தில் வச்சான், அகையனம் என்ற எழுத்தினுடைய வடிவத்திலேயே வச்சுட்டார்கள். அது மட்டும் இல்லை, அந்த எழுத்தை நீங்க எந்த பக்கமா நின்று பார்த்தாலும் அந்த எழுத்து அந்த எழுத்தா தான் தெரியும். இதெல்லாம் ஒரு மனுஷன் முடிவு பண்ண முடியுங்களா? ஏன் அதற்கு அலி எழுத்து என்று பெயர் வைத்தார்கள் என்று கேள்விக்கு பதில் சொல்லுகிறார்கள். செய்யுளாக வருகிற பொழுது இந்த அகேனம் என்ற எழுத்து சில இடங்களிலே அரை மாத்திரை கொள்ளும், சில இடங்களிலே ஒரு மாத்திரை கொள்ளும். அரை மாத்திரை கொள்ளுகிறபடியால் அது மெய்யெழுத்து, ஒரு மாத்திரை கொள்ளுகிறபடியால் உயிரெழுத்து, ரெண்டுமாக இருக்கிறபடியால் அது அலி எழுத்து. நீங்க செய்யுள் படிக்கிற பொழுது அகையனத்தை அரை மாத்திரை ஓசைக்கும் போடலாம், ஒரு மாத்திரை ஓசைக்கும் போடலாம். அதனாலே தான் அது அரை மாத்திரைக்கும் பொருந்துகிறது, ஒரு மாத்திரைக்கும் பொருந்துகிறது என்றபடியால் ஆணாகவும் இருக்கிறது, பெண்ணாகவும் இருக்கிறது, ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கிறபடியா அலியாகவும் இருக்கிறது. ஒரு எழுத்துக்கு இப்படி வைக்கிறாங்க பாருங்க. இந்த அகையன எழுத்து பற்றி தமிழ் மொழி ஆராய்ச்சியாளர்கள் பெரிய ஆராய்ச்சி பண்ணலாம். எங்கேயோ ஒரு இடத்துல சொன்னேன், அகேனம் என்ற எழுத்து எங்க பிறக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். தமிழ் இலக்கணத்திலே அகேனம் என்ற எழுத்து எங்க பிறக்கும் என்றால், ஒரு உயிர் குற்றெழுத்துக்கு பின்னாலே. நம் மொழி பெருமை தெரிய வேண்டாமா? அதுக்காண்டி தான் இவ்வளவு மெனக்கட்டுறேன். அகேனம் எங்க பிறக்கும் என்று கேட்டால், ஒரு உயிர் குற்றெழுத்துக்கு பின்னாலே வல்லின உயிர்மைக்கு முன்னாலே தான் பிறக்கும். இது கொஞ்சம் புத்தியில இந்த சொல்லுகள் பயிற்சியாக மட்டும் கஷ்டம், ஒன்றும் வேணாங்க. இப்படி படிச்சுங்க, உயிரெழுத்து உயிரெழுத்து குற்றெழுத்து, அது ஆணாவா இருக்க வேணும் அல்லது கீனாவா ஈனாவா இருக்க வேணும், அப்படி இருக்க வேணும் அல்லது ஊனாவா இருக்க வேணும். இதுக்கு பிறகுதான், ஊவண்ணாவுக்கு பிறகு அகேனம் பிறக்காது, ஆவணாவுக்கு பிறகு அகேனம் பிறக்காது. அப்போ குற்றெழுத்துக்கு பின், உயிரிலே குற்றெழுத்துக்கு பின்னாலே பிறக்கும். பின்னாலே மெய்யெழுத்துண்டு வருகிற பொழுது வல்லின மெய், கசட்ட தபர என்று சொன்னோமே, அந்த வல்லின மெய்யிலே அது இன்னொரு உயிரெழுத்தோட சேர்ந்து உயிர்மையாக வேணும். வல்லின உயிரெழுத்து இன்னொன்றோட சேர்ந்து உயிர்மையானால் இது ரெண்டுக்கு நடுவில் தான் இந்த அகையனம் பறக்கும் என்றார். அகுது, இகுது, உகுது. இப்ப புரியுதுங்களா? அகுதுல முன்னெழுத்து என்ன ஆனா, பின்னெழுத்து என்ன தூணா, தூணா என்பது என்ன இத்தன்னாவில ஊனா ஏறினது தூணா. வல்லின மெல்லி மெய்யெழுத்திலே ஒரு ஆணெழுத்து ஏறி வந்தது தூணா. அப்போ முன்னாலே குற்றெழுத்து, பின்னாலே வல்லின மெய்யெழுத்திலே ஒரு உயிரறி இருக்கக்கூடிய உயிர்மை, இது ரெண்டுக்கு நடுவில் தான் பிறக்கும். இதுல என்ன சார், இதுல என்ன அப்படி பெரிய விஷயம் கண்டுபிடிச்சிட்ட நீ என்றால், அண்மையில ஒரு விஞ்ஞானி சொன்னான், இன்றைக்கு உலகம் எல்லாம் அழிப்பிறப்புகளினுடைய அளவு கூடிக்கொண்டு போகிறது, அழிப்பிறப்புகளினுடைய அளவு கூடிக்கொண்டு போகிறது. அது ஆராய்ச்சி பண்ணுகிறான் ஒரு விஞ்ஞானி, பண்ணிட்டு சொன்னான், இந்த இப்படியான ஆணம் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் பிறக்கிற பிறவிகள் எங்கே தோன்றுகிறது என்றால், நான் சொன்னேன் ஆம்பளையில ரெண்டு வகை, குற்றெழுத்து நெட்டெழுத்து, வலிமையான ஆம்பளை, வலிமை குன்றின ஆம்பளை. ஒரு வலிமை குன்றின ஆணுக்கும், நான் ஒன்று இட்டுக்கட்டி சொல்ல இல்லை உண்மை சொல்றேன், ஒரு வலிமை குன்றின ஆளுக்கும் இயல்பாகவே பெண்மையிலே வலிமை கூடி ஆண் தன்மை கொண்ட ஒரு பெண்ணுக்கும், பெண்ணும் புணருகிற பொழுது பிறக்கிற பிள்ளை அழிப்பிள்ளையாக பிறக்கும் என்றான் விஞ்ஞானி. இதை நம் இலக்கணம் என்றோ சொல்லிவிட்டது, என்றோ சொல்லிவிட்டது.
நான் தான் சொல்ல, நாங்க தமிழை வச்சு என்ன சும்மா விளையாடி கொண்டிருக்கிறோம் சார். தமிழுக்கு உள்ளே போய் தேடுறதுக்கு நிறைய இடம் கிடை இருக்கிறது. சங்க இலக்கியத்தில் என்ன மரம், எத்தனை மரம் வந்தது, எத்தனை குருவி வந்தது, இதுதான் இப்போ ஆராய்ச்சி. தேட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஒரு ஒரு உயிர் குற்றெழுத்துக்கும் வல்லின உயிர்மைக்கும் நடுவிலேதான் அகையனம் பறக்கும் என்று சொன்னதை இன்றைய விஞ்ஞானி சொல்லுகிறான். வலிமை குன்றின ஒரு ஆணும் வலிமை கூடின பெண் ஆண்தன்மையிலே மூர்க்கம் பெற்றிருக்கிற பொழுது புணர்ந்தால் பிறக்கிற பிறப்பு அழிப்பிறப்பாகும். இதே தமிழினக்கணம் அன்றே சொல்லிவிட்டு போனது. இது ஒரு பக்கமா இருக்கட்டும். இப்போ இந்த அச்சரங்கள் பிறக்கின்றன, அச்சரங்கள் பிறக்கின்றன. சும்மா எல்லா மொழியும் மொழி, தமிழும் ஒரு மொழி என்று தயவு செய்து அந்த லிஸ்டில் இதை சேர்க்கப்படாது. சேர்த்தா அது பெரிய பாவம். இப்படி ஒரு ஆழமான மொழி இருக்குன்னு நீங்க காட்டுங்க, நான் அதுக்கு சரண்டை பண்றேன், தமிழை தூக்கி குப்பையில போட்டுடலாம். தமிழ்ல ஒண்ணு என்ன, தமிழ நாங்க பிறந்துட்டதுக்காக தமிழ் பெரிய மொழியா? இந்த ஆழத்தினாலே தமிழ் பெரிய மொழியே தவிர, நாங்க தமிழ்நாட்டில பிறந்துட்டோம், தமிழ் மொழியில பிறந்துட்டோம், ஆகவே தமிழ் தான் பெரிய தமிழ் என்று சொல்லாதே. தமிழுக்கு என்ன வெயிட்ன்றத நீ சொல்லு. அப்படி சொன்னா தான் தமிழ் உனக்குரிய மொழி. அப்போ இப்ப தமிழ் என்ற அந்த மொழி, அது எந்த மொழியும் பிறக்கிறது. அச்சரங்கள் முதல் கூறு. பிறகு என்ன செய்தார்கள்? அச்சரம் போதவில்லை, என்ன செய்தார்கள்? அச்சரங்களை சேர்த்து சொற்களை உண்டாக்கினார்கள். எல்லா மொழியிலையும் இதுதான். சொற்களும் போதவில்லை, நம் கருத்தை பகிர்ந்து கொள்வதற்கு சொற்களும் போதவில்லை. என்ன செய்தார்கள்? சொற்களை சேர்த்து வசனம் உருவாக்கினார். வசனமும் போதவில்லை, என்ன செய்தார்கள்? பல வசனங்களை சேர்த்து ஒரு பந்தி உண்டாக்கினார்கள். அதுவும் போதவில்லை, பல பந்திகளை சேர்த்து ஒரு கட்டுரை போல உருவாக்கினார்கள். நம் கருத்து அந்த வாகனத்திலே ஏறி எதிராளியிடம் போய் சேர்ந்தது. இதுதான் மொழியினுடைய வேலை. என் மனதுக்குள்ளே இருக்கிற, இப்ப நான் சொல்லுகிறேனே, என் மனதுக்குள்ளே இருக்கிற எண்ணம் என்ற இந்த எண்ணத்தை நான் இப்ப என்ன செய்கிறேன், மொழியிலே ஏற்றி உங்களிடம் அனுப்புகிறேன். நீங்கள் அதை அப்படியே பிடிச்சுக் கொள்ளுங்கள். மொழியியலாளர்கள் சொன்னார்கள், எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலாளனும் தன் கருத்தை மொழியிலே ஏற்றி அனுப்புகிற பொழுது 40% தான் எதிராளியிடம் போய் சேரும். இப்ப எனக்குள்ளே ஒரு எண்ணம், நான் ரொம்ப தெளிவா சொல்றதா, எனக்குள்ளே எண்ணம் ஒரு பரீட்சை வச்சா எல்லாம் தெரிஞ்சுப்போம். எவ்வளவுதான் கெட்டித்தனமாக நாம மொழியை பயன்படுத்தினாலும் எதிராளியிடம் என் கருத்து 40% சேரும். அது கொஞ்சம் வீதாசாரம் அதிகரிக்க வேண்டுமானால் எண்ணத்தாலே நாம் ஒன்றுபட வேண்டும். நான் என்ன சொல்ல வருகிறேனோ அதை வாங்குகிற மனநிலையிலே நீங்கள் இருந்தால் அந்த எண்ணம் அப்படியே பதியும். இல்லாவிட்டால் நான் ஒன்று சொல்ல, நீங்கள் ஒன்று எடுப்பீர்கள். கையை என் மனமாற்ற வேண்டும் என்று கூணி வருகிறாள். இலக்கணம் படிக்கிற பொழுது இலக்கியத்துக்கு இடக்கிட போய் வர வேண்டும். வந்தவர் கைகையினுடைய ராமனுக்கு முடிசூட்டு விழா என்று சொல்லி கைகையை பயமுறுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். கோசலைக்கு வாழ்வு வந்தது, உனக்கு வாழ்வு போய்விட்டது என்கிறாள் கைகையிடம். எதை சொன்னா அவளோட மனம் மாறும் என்று நினைச்சு மாத்த பார்க்கிறாள். இவள் கேட்கிறாள், அப்படி என்னதான் அவளுக்கு வாழ்க்கை வந்துட்டது என்று கேட்கிறாள். அப்ப கூணி நினைக்கிறாள், இப்ப சொல்ற பொழுதே எப்படி சொல்ல வேணும் தெரியுமா? ராமனுக்கு முடிசூட்டினால் பெண்களுக்கு கஷ்டம் என்று சொல்ல வேணும். அப்பதானே உனக்கும் கஷ்டம் என்றதை சொல்லலாம். அதை நினைச்சு கொண்டு கூணி சொன்னால், ஆடவர் நகையுற, ஆண்மை மாசுற, தாடகை எனும் பெயர் தையலால் பட, கோடிய வரிசிலை ராமன் கோமுடி சூடுவன் நாளை வாழ்வு இதுவென கூறினாள். கம்பன் பாட்டு என்ன சொல்ல வந்தால், ஆடவர் நகையுற, ஆண்கள் சிரிக்கும்படியாக, ஆண்மை மாசுர, ஆண்மை மாசுபடும்படியாக, தாடகை எனும் பெயர் தையலால் வட, தாடகை என்ற பெயரை கொண்டவளாகிய பெண் விழுந்து அழியும்படியாக, கோடிய வரிசையிலே ராமன் வில்லை வளைத்தவனாகிய ராமன் நாளைக்கு முடிசூட்டப் போகிறான். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு பெண்ணை கொன்ற ராமன் நாளைக்கு முடிசூட்டப் போகிறான், நாளைக்கு உன்னையும் கொள்வான் என்பதை மறைமுகமாக சொன்னான். இது சொன்ன உடனே கையைக்கு அப்ப ராமன்ல பெரிய அபிப்பிராயம், அன்பு. ராமனை பயந்ததற்கு இடர் உண்டோ என்று பேசிட்டு நிற்கிறாள் அப்பதான். அப்ப இது சொன்ன உடனே ராமனுக்கு, ராமனை இழிவுபடுத்தி சொல்லுகிறாள் இவள். அடுத்த பாட்டு எப்படி அமைஞ்சிருக்க வேணும்? இப்ப கையையும் மனம் மாறவில்லை, ராமன்ல அன்பாவ இருக்காள். அடிப்பாவி, என் ராமனையா இப்படி இழித்து சொல்கிறாய் என்றல்லவா பேசி இருக்க வேண்டும். அடுத்த பாட்டு கம்பன் போட்டான். உடனே கைகை மகிழ்ந்து இந்த செய்தி சொன்ன உடனே, சுடற்கெலாம் நாயகம் அணையதோர் மாலை நல்கினாள். அப்படியா, ராமனுக்கு முடிசூட்டு விழாவா?
அடடா உனக்கு நான் ஒரு பரிசு தர வேணுமே என்று கழுத்தில் இருந்த ஒரு நவரத்ன மாலையை கழட்டி அவளுக்கு போட்டாள். கூனிக்கு கூனிக்கு மாலை போடுறது சுலபம், அந்த வடிவத்திலேயே அப்படி இருந்திருப்பாள். டக்குண்டு மாலையை போட்டுட்டாள். இப்ப நான் உங்களை கேட்க, ராமாயண கதை அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் இப்ப உங்களுக்கு கேட்கிறேன், ராமனை இழிவுபடுத்தி இவள் சொன்னாலே அவளை திட்டி இருக்கல்லவா வேண்டும், கையை அன்புள்ளவளாகிய கையை மாலை பரிசு கொடுக்கிறாளே, இழிவுபடுத்தி சொன்னவர்த்திக்கு மாலை பரிசு கொடுக்கலாமா என்றால் அப்ப கம்பன் தவறு விளைத்து விட்டான். உடனே அப்ப இப்ப அப்படித்தானே நாம தொடங்குறது? அப்படி இல்லை. கம்பன் என்ன செய்தார், அது என்னென்றால் இவள் எதை எதை இழிவாக சொன்னாலோ அதெல்லாம் கைகைக்கு பாராட்டாக தெரிந்தது. ஆடவர் நகையுற தாடகை என்ற பெண்ணாலே ஆடவர்கள் நகையுற்றார்கள். ஆண்மை மாசுர அவளொருத்தி இருந்ததாலே ஆம்பளை என்ற பெயருக்கே லட்சணம் இல்லாமல் போய்விட்டது. தாடகை எனும் பெயர், பெயரளவிலே தாடகை என்று ஒரு பெண் இருந்தாள், அவள் உண்மையிலே பெண் இல்லை, பெயர் தாடகை எனும் பெயர் தையலாள், பெயரிலே தாடகையா இருந்தாள். அவளை வீழ்த்திய ராமனுக்கு நாளைக்கு முடிசூட்டு விழா என்று இவள் கருத்து கொண்டாள். ஆகா ராமன் பெருமை சொல்லுகிறாள் என்று நினைச்சு மாலையை போட்டாள். இவள் இழிவுபடுத்தி சொன்னது இவளுக்கு பெருமையாக தெரிகிறது. என்ன காரணம் தெரியுமா? இவளுக்கு ராமன் மேலே அன்பு, இவளுக்கு ராமன் மேலே வெறுப்பு. இங்க பாருங்க, ஒரே செய்தி இவளுக்கு சந்தோஷம் இவளுக்கு. அப்போ உணர்வு சம்பந்தப்படாவிட்டால் மொழியினுடைய பயன்பாடு குன்றி போய்விடும். மொழியினுடைய பயன்பாடு அப்ப வகுப்பு எடுக்கிற பொழுது நான் என்ன சொல்ல வர்றேனோ அதை வாங்க தயாரா நீங்க இருக்க வேணும். இன்னைக்கு சாயந்தரம் என்ன சினிமாவுக்கு போலான்னு நினைச்சு கொண்டு கேட்டா எல்லாம் மாறி தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப மொழியினுடைய பயன்பாடு அதுதான். இப்போ நான் இப்ப விவரம் சொல்றேன் பாருங்க, எழுத அச்சரம் ஆகிவிட்டது, அது மொழியாக்கி விட்டோம், சொல்லாக்கி வசனமாக்கி மொழியா எதிராளியிடம் அனுப்புகிறோம். ஆரம்ப காலத்தில் என்ன நடந்தது என்றால் ஒரு கருத்தை சொல்ல நீண்ட மொழி தேவைப்பட்டது. சின்ன கருத்தை சொல்வதற்கு நீண்ட மொழியை பயன்படுத்தினோம். ஏனென்றால் வளர்ச்சி அடையவில்லை என்று அர்த்தம். இப்ப எல்லாம் நாங்க மாறி நீண்ட மொழியை பயன்படுத்தினா அவனுக்கு சொல்லி செல்வன் என்று பட்டம் கொடுக்கிறார்கள். ரொம்ப நீண்ட மொழியை பயன்படுத்தினா என்ன அர்த்தம் தெரியுமோ? இவரால சரியா சொல்ல முடியல என்று அர்த்தம். அவ்வளவு தாங்க. ஏன்னா மொழியின் இப்ப பிற்காலத்தில் அதுவே ஸ்டைல் ஆகுது. மக்களே, என் இனம் துன்பப்பட்டு துயரப்பட்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு விம்மல் பட்டு எல்லா பட்டும் ஒரு பட்டு தான், சும்மா நீட்டுறதுல ஒரு மகிழ்ச்சி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு சொல் சொன்னா அந்த சொல் அந்த பொருளை அப்படியே வச்சிருக்க வேணும். ஆரம்ப காலத்திலே மொழி பயிற்சி இல்லாத காலத்திலே வசனங்கள் நீண்டது, மொழி நீண்டது. பின்காலத்தில் என்ன ஆயிரு தெரியுமோ? மனிதனுக்கு அறிவு வளர வளர மொழி சுருங்க தொடங்கியது. எப்படி சுருங்கியது தெரியுமோ? பத்து வசனத்தில் சொன்னதை அஞ்சு வசனத்தில் சொன்னான், அஞ்சு வசனத்தில் சொன்னதை ஒரு சொல்லுல சொன்னான். மனுஷனுக்கு அறிவு வளர வளர, அப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அறிவுள்ளவர்கள் என்று நீங்கள் உங்களை சொல்ல வேண்டுமானால் எவ்வளவு குறைவா பேச முடியுமோ அப்படி பேசலாம். அப்பதான் அறிவு இருக்குன்ற அர்த்தம். பிறகு ஒரு சொல்லே சொன்னான், பிறகு என்ன ஒரு எழுத்திலே சொன்னான். உங்களுக்கு தெரியுமா தமிழ் இலக்கணத்திலே ஓர் சொல் ஓர் மொழி என்று இருக்கிறது. அந்த ஒரு அச்ச ஒரு எழுத்து ஓர் மொழி. இங்க பாருங்க, சில எழுத்துக்கள் ஒரு அச்சரமே மொழியாகும். நான் அதுக்கு விளையாட்டா சொல்றது, சொல்லி காட்டுறது. எப்படி காட்டுறது தெரியுமோ? நீ வா தா போ. நான் உங்கள்ட்ட ஏதாவது கேட்கறதா நினைச்சு பயப்படப்படாது. இப்ப நாலு அச்சரம் தானே சொன்னேன், நீ வா தா போ. இப்ப என்னாச்சு? நாலு அச்சரம் சொன்னேன், நாலு அச்சரமும் நாலு சொற்கள். நீ என்றது ஒரு ஆளை குறிச்சு, வா என்று கூப்பிட்டு, தா என்று கேட்டு, போ என்று சொல்லிவிட்டேன். நாலு எழுத்து நாலு சொல், ஒரு அச்சரம் ஒரு சொல். அப்ப அறிவு கூட 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 எழுத்து குறைஞ்சது. உங்கள்ட்ட நான் சும்மா கேட்கிறேன் பாருங்க, தமிழ் எல்லாரும் தமிழர் தமிழர் ரொம்ப தான் குளரையத்துறீங்க, அதனால கேட்கிறேன். தமிழிலே ஒரு செல்லு சொல்லிலே ஆகக்கூடியது எத்தனை எழுத்து வரும் சொல்லுங்க? ஏழு அச்சரம் வரும். ஏழு அச்சரம் தான் ஆகக்கூடிய சொல் ஒரு சொல்லிலே தமிழிலே வரக்கூடியது. இப்போ உங்க புத்தி உடனே என்ன பண்ணும்? எட்டச்சரம் உள்ள ஒரு சொல்ல தேடுவீங்க. இருக்காது. அப்படி தப்பித்தவரை நீங்க ஒரு சொல்ல சொன்னா அது ரெண்டு சொல்லினுடைய சேர்க்கையா இருக்கும், இதை விட தனிச்சொல்லா இருக்காது. இந்த ஏழு அச்சரம் உள்ள சொல் எது என்று சொல்லட்டுமா? உங்கள் பல பேருக்கு பரிச்சயமா இருக்கும். என்னென்றால் நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரத்துக்கு உத்திரட்டாதி என்று பெயர். அச்சரம் எழுத்து என்னங்க? எண்ணி நீங்களாண்டா ஏழு எழுத்து இருக்கும், உத்திரட்டாதி. ஏழு எழுத்து தான் பாருங்க ஒரு தமிழ் சொல்லிலே ஆகக்கூடிய வருகிற அச்சரம்.
அப்போ இந்த ஏழு எழுத்து சேர்ந்து ஒரு ஒரு சொல் வரலாம், பிறகு ஆறு எழுத்துல வரலாம், அஞ்சு எழுத்துல வரலாம், நாலு எழுத்துல வரலாம், மூன்று எழுத்துல வரலாம், ரெண்டு எழுத்துல வரலாம். ஏதோ கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க? அப்புறமா சொல்லுங்க. அது ஒன்று வேற மொழி சொல்லா இருக்கும், அல்லது தமிழ் சொற்கள் ரெண்டு சேர்ந்து புணர்ந்த சொல்லா இருக்கும். நான் தப்பா சொல்லலாம், தொல்காப்பியர் தப்பா சொல்ல வாய்ப்பில்லை. அப்ப ரெண்டு எழுத்து சொற்கள் இருக்கு, ஓரெழுத்து ஒரு ஒரு சொல். இவ்வளவுத்தோட மொழி முடிஞ்சுதா என்று கேட்டால், தமிழன் மொழியியலாளன் எப்பேற்பட்ட கெட்டிக்கார் என்று சொல்லுங்க. அச்சரம் ஒரு அச்சரம் தான் ஒரு சொல்ல, அதுக்கு பிறகு சொன்னான் அச்சரமற்ற சில சப்தங்களும் மொழியாகும் என்றான். எவனாவது சொல்லுவானா அச்சரமற்ற சில சப்தங்களும் மொழியாகும் என்றான். இங்க பாருங்க, வீட்டில் விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள், வீட்டில் விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள், விருந்தினர்கள் வந்திருக்கிற பொழுது இந்த வீட்டு பிள்ளைகள் எல்லாம் வந்து அதில் சத்தம் போட்டு விளையாடுகிறார்கள். அப்பா அந்த பிள்ளைகளை பார்த்து என்றார், பிள்ளைகள்லாம் உள்ளே போயிடுது, இந்த என்ன எழுத்து? அச்சரமற்ற ஒரு சும்மா ஒரு சவுண்ட். அது எங்கள் வாத்தியார் சொல்லுவார், ரொம்ப நல்லா இருக்கும். அப்பா ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் ஹாலில் ரெஸ்டாக உட்காந்துருக்கிறார், வேலைக்கு போகிற மனுஷன். அப்போ அவருக்கு ஒரு நல்ல காப்பி கொடுப்போமேன்னு அம்மா பாலை வத்த காய்ச்சி நல்ல ஒரு காப்பி போட்டு, டிகாஷன் காப்பி போட்டு டம்ளரில் வச்சு எடுத்துக்கிட்டு கிச்சனில் இருந்து வெளியில் வர்றாங்க, சமையலறையிலேருந்து வெளியில் வர்றாங்க. அந்த நேரம் பார்த்து அப்பாவினுடைய நான்கு நண்பர்கள், ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சும்மா தானே இருப்பீங்க என்று உங்களை பார்க்க வந்தோம்னு வந்துட்டாங்க. இந்த அம்மா புத்திசாலி அம்மாவாக இருந்தால் என்ன பண்ணும்? உடனே ரிவர்ஸ் எடுத்துடும். காப்பி டம்ளரோட போனா நாலு காப்பி வேஸ்டா போயிடும், இல்லாட்டி இந்த காப்பியை நாலு காப்பியை ஆக்க வேண்டி வந்துடும். கணவருக்கு போட்ட காப்பியை அது வேஸ்ட் ஆகாதுன்னு நினைக்குமா? அந்த அம்மா டக்குன்னு உள்ள போயிடும். உள்ள போய் கதவோரமா நின்று கொண்டு இப்படி ஒரு சத்தம் கொடுக்கும். புத்திசாலியான அப்பாவா இருந்தா கொஞ்சம் பொறுங்க வர்றேன்னு உள்ள போய் ரகசியமா தனியா காப்பியை குடிச்சிட்டு வந்துடுவான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுங்களா? இதுக்கு என்ன எழுத்து? இப்ப இந்த அச்சரம் இந்த சத்தம் பயன் செய்ததா, மொழியா பயன் செய்ததா இல்லையா? மொழியா பயன் செய்து பாருங்க. அப்ப சில நேரத்திலே அச்சரமற்ற சப்தங்களே மொழியாகும் என்று எழுதினான் இலக்கண ஆசிரியர். இந்த அளவுல நின்றிருந்தா கூட தமிழனை நான் கெட்டிக்காரன் சொல்ல மாட்டேன் பாருங்க. இந்த அளவுல நின்றிருந்தா கூட தமிழனை கெட்டிக்காரன் சொல்ல மாட்டேன். திருவள்ளுவர் வந்தார் நம்மால், அவர் வந்து சொன்னார் சப்தமே தேவையில்லை மொழி இருக்குன்றார். சப்தமே தேவையில்லை மொழி இருக்குண்டா? எப்படி இருக்கு? அப்பாவிட்ட அன்பளிப்பு வாங்க, கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அன்பளிப்பு வாங்க ஒருத்தர் வந்திருக்கிறார், ஒரு ஒரு குழு வந்திருக்கிறது. அந்த கோப்பியை நெட்டி, சார் நீங்க தான் முன்னுக்கு பெயர் எழுதவனும் எவ்வளவு தொகை போடணுங்கிறார். அப்பா அந்த கோப்பியை வாங்கி கொண்டே மெல்ல அம்மாவை பார்க்கிறார். அம்மா ஒரு பார்வை பார்த்த உடனே 2000 எழுதலான்னு நினைச்சவர் 500 எழுதி முடிச்சிடுறார். இந்த பார்வையில் மொழி உண்டா இல்லையா? பார்வையில் மொழி உண்டா இல்லையா? திருவள்ளுவன் சொன்னான் பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை தெரிந்தால் பெறின். கண் பேசும், நமக்கு அது பல பேருக்கு அது புரியறதில்லை. கண் பேசும் பகைமையும் கேண்மையும் கண். இப்ப இந்த நண்பர்களை பார்த்தா இந்த லேடிஸ் காலேஜ் வாசல்ல நிற்பாங்க, உவண்டா போகும். இவன் அவனை பார்ப்பான், அவன் இப்படின்னுவான், அப்படி ஒவ்வொன்றா போகும். திருப்பி ஒன்று வந்தோன்னே இவன் அதை பார்த்தோன்னு நின்னுவான், பின்னால போக ஆரம்பிச்சிருவார்கள். இப்ப எது பேசிச்சு? கண்தானே பேசிச்சு. பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை தெரிந்தார் பெறின். கண்ணை பார்த்து விளங்கக்கூடியவனுக்கு தெரிஞ்சா கண்ணிலேயே பாஷ உண்டுடாண்டா. அப்ப மொழி எங்க இருந்து எங்க வருது பாருங்க. முதல் சின்னனா இருந்து நீண்டு 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 பெருசா போய் அறிவு வளர பழையபடி சின்னனாகி வந்து ரொம்ப சின்னனாகி வந்து ஓசையே மொழியாகி பிறகு ஓசை கூட இல்லாமல் கண்ணே மொழியாகிச்சது என்று எழுதினவன் தமிழன். இந்த சாதியில பிறந்துட்டு நாங்க மற்ற மொழியில தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறோம். நம்ம என்ன சொல்றது? இவ்வளவும் நான் சொன்னது பிரயோகம். இனி தத்துவம் சொல்ல போகிறேன். தத்துவமாக நம்முடைய மொழி பற்றி நம் மொழியியலாளர்கள் என்ன எல்லாம் நினைத்திருக்கிறார்கள்? தமிழ் பந்தை படிக்க வந்த இடத்திலே தத்துவம் எல்லாம் படிக்க வேண்டுமா என்று ஒரு கேள்வி எழும்பும்.
தத்துவார்த்த அடிப்படையிலே பிறந்த ஒரு மொழியை சில தத்துவ அடிப்படை தெரிந்து கொண்டுதான் படிக்க வேண்டும். அதனாலே அது பற்றி ஓரிரு செய்திகள் சொல்ல விரும்புகிறேன். அடிப்படையிலே இந்த பிறவி என்பது என்ன என்பது பற்றி நம்முடைய தத்துவவியலாளர்கள் ஒரு செய்தி சொல்கிறார்கள். அது ரொம்ப விரிவாக குரலுக்குள்ளே வரப்போகிறது. 4வது அதிகாரம் படிக்கிற பொழுது அது முழு விவரமாக வரும் என்றபடியால் அங்கே விரிவாக சொல்லுவேன், மேலோட்டமாக சொல்கிறேன். இப்பொழுது உடம்பும் உயிருமாக சேர்ந்து நாங்கள் தோன்றியிருக்கிறோமே, இதனுடைய நோக்கம் என்ன? நம் நம் விருப்பத்துக்கேற்ப ஒரு நோக்கம் சொல்லுவோம். ஆனால் ஏன் இந்த பிறவி நமக்கு வாய்த்தது? ஏன் இந்த பிறவியிலே வந்து இந்த இன்ப துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற கேள்விக்கு தத்துவவியலாளர்கள் சொல்லுகிற பதில், நாம் நாம் செய்த கர்மங்களை அனுபவிப்பதற்காக பிறவி கிடைக்கிறது. எனக்கு ஒரு இன்ப அனுபவம் வருகிறது என்றால் நான் ஏற்கனவே ஏதோ ஒரு பிறவியிலே யாருக்கு ஒரு இன்ப அனுபவத்தை கொடுத்திருக்கிறேன். எனக்கு ஒரு துன்ப அனுபவம் வருகிறது என்றால் ஏதோ ஒரு பிறவியிலே நான் யாருக்கோ ஒரு துன்ப அனுபவத்தை கொடுத்திருக்கிறேன். அவரவர் செய்த வினையை அவரவர் அனுபவித்தே தீர வேண்டும், அதில் இருந்து எவரும் தப்ப முடியாது என்பது நம்முடைய கர்ம கொள்கை. கர்மம் என்று தமிழ் வடமொழியிலே சொல்வார்கள், கர்மம். கர்மம் என்றால் செயல். இன்றைக்கு விஞ்ஞானத்திலையும் இதே ஒரு கொள்கையாக சொல்கிறார்கள், ஒரு தாக்கத்துக்கு எதிரானதும் சமமானதுமான மறுதாக்கம் உண்டு. இதை எப்படி நான் குத்தினால் நான் எவ்வளவு அழுத்தமாக குத்துகிறேனோ அந்த எதிர்ப்பை அது எனக்கு தரும். அதுபோல ஒரு வினையை நான் செய்தால் அதற்கான வினையை நான் அனுபவித்தே ஆக வேண்டும். இதை தெரிந்து என்னாக போகிறது என்று கேட்டால் அதில் பெரிய பயன் உண்டு. எனக்கு யாரும் துன்பம் செய்கிற பொழுது துன்பம் செய்தவனை கோபிக்காமல் நான் செய்த துன்பம்தான் என்னிடம் வருகிறது என்று தெரிந்தால் பகை ஒளியும். நாங்கள் யாராவது துன்பம் செய்தால் துன்பம் வந்தவர்களை திட்டுவதும், இன்பம் செய்தால் இன்பம் செய்வதை பாராட்டுவதன் மூலம் புது புது வினைகளை தேடிக்கொள்கிறோம். இது ஒரு புறம் இருக்கட்டும். அப்போ இன்ப துன்ப அனுபவங்களை செய்வது ஆன்மா. நான் சொல்லிவிட்டேன், உடம்பு வெறும் பஞ்சபூத சேர்க்கை, அவ்வளவுதான், பொம்மை. ஒருவருக்கு கன்னத்திலே நான் அடிக்கிறேன், அப்படி அடித்து அவர் வலித்து துன்புறுகிறார் என்றால் அடித்தது என் கையல்ல, என்னுடைய ஆன்மாதான் அடித்தது. அது உங்களுக்கு புரியும். இந்த கையை எடுக்க சொன்னதும் அவரை அடிக்க சொன்னதும் யார் என்றால் உள்ளே இருந்து யாரோ ஒருவருடைய உத்தரவின்படி இந்த கை இயங்குகிறது, அவ்வளவுதான். அந்த இயக்குகிறவருக்கு ஆன்மா என்று பெயர். அப்போ இப்படி வினைகளை தேடிக்கொண்டிருக்கிற ஆன்மா, அந்த வினைகளை தீர்ப்பதற்காக இறைவன் அதற்கு 4 விஷயங்களை கூட்டுகிறான். இது தத்துவம் தமக்கு தலையடியாக இருக்கிறதே, இதை விட்டுடலாமே என்று நினைக்காதீர்கள். அதை தொட்டு பார்த்தால் தான் அதனுடைய மொழி பயன்பாடு தெரியும். 4 விஷயத்தை இறைவன் மாயையிலே இருந்து நமக்கு கூட்டுகிறான். அது என்னவென்றால் தனு கரண புவன போகம், 4 விஷயங்கள், எல்லாம் வடசொற்கள். தனு கரண புவன போகம் என்கின்ற 4 விஷயங்களை மாயையிலே இருந்து உயிருக்கு உபகரித்து இந்த உலகத்திலே பறக்க பண்ணுகிறான். அது என்ன தனு கரண புவன போகம் என்றால், முடிந்தளவு லகுவாக சொல்கிறேன், தனு என்றால் உடம்பு, கரணம் என்றால் கருவி, புவனம் என்றால் நாம் வாழிடம், இது அன்றைக்கே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், போகம் என்றால் அதில் நாம் பெறுகிற அனுபவம், இதுதான் 4. இந்த 4 மாயையிலிருந்து கூட்டுகிறான். உடம்பும் மாயை, அந்த உடம்பிலே இருக்கிற கர்ணங்களும் மாயை. கண் பார்க்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம், கண் பார்ப்பதில்லை, கண்மூடாக ஆன்மாதான் பார்க்கிறது. அதுக்கு என்ன சான்று என்றால் தூக்கத்திலே கண் திறந்தாலும் கண்ணிலே பார்வை இல்லை, தூக்கத்திலே காது திறந்திருந்தாலும் காதிலே சப்தம் இல்லை. ஆகவே இவற்றையெல்லாம் கருவியாக கொண்டு ஏதோ ஒன்று நமக்குள்ளே அனுபவத்தை பெறுகிறது. அப்போ தனி என்றால் உடம்பு, கரணம் என்றால் கருவி, 10 கருவிகள், செயற்கருவி 5, அறிவு கருவி 5 என்று 10 கருவியை கடவுள் இந்த உடம்பிலே பூட்டியிருக்கிறான். அதெல்லாம் என்ன என்று பின்படிப்போம். அடுத்தது, இந்த உடம்பு உண்டாகிவிட்டது, உடம்பு என்று உண்டாகி கருவி வந்தால் சரி, இனி நான் அனுபவத்தை பெறலாம் என்றால் எங்கே நின்று அனுபவத்தை பெறுவது? ஆகவே நான் அனுபவம் பெறத்தக்க
அதாவது என்னுடைய பிறவிக்கு என்னென்ன அனுபவம் வர வேண்டுமோ அந்த அனுபவத்துக்குரிய ஒரு நிலத்திலே என்னை கடவுள் போடுவார். அந்த நிலத்துக்கு புவனம் என்று பெயர். பிறகு அந்த புவனத்திலே கருவிகளோடு பிறந்த எனக்கு அனுபவங்களை தருவார். அனுபவம் என்பது இன்ப அனுபவம் தான், துன்ப அனுபவம் தான், இதற்கு போகம் என்று பெயர். அப்போ இந்த நான்கை பெற்று, மாயையிலே பெற்று இந்த உலகத்திலே வந்து நாங்கள் பிறந்து விடுகிறோம். அப்படி பிறக்கிற நமக்கு, நான் சொன்னேனே உடம்பு உயிர் என்று ரெண்டும் கலந்து இருக்கிறது. நம்முடைய உடம்பு உயிர் என்ற ரெண்டும் கலந்து இருக்கிறது. இதுல என்ன ஒரு சிறப்பு என்றால், உடம்பு அறிவில் பொருள், உயிர் அறிவு உள் பொருள். அது என்ன அறிவில் பொருள் என்றால், உடம்புக்கு அறிவு கிடையாது. எப்ப உயிர் போச்சோ அதுக்கு பிறகு அது கட்டே. ஏனென்றால் அது பஞ்சபூதங்கள்ல இருந்து சேர்க்கப்பட்டது. பஞ்சபூதங்களுக்கு அறிவு கிடையாது. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்ற ஐந்தையும் சேர்த்து பிசைந்து செய்த ஒரு பொம்மை தான் இந்த உடம்பு. ஒத்துக்குவீங்களா? நமக்கு உடம்புக்காகத்தானே இப்ப வாழுகிறோம், உயிருக்காக யார் வாழுகிறார்கள்? அப்ப இந்த அஞ்சும் சேர்ந்த ஒரு பொம்மை, பஞ்சபூதங்கள் சேர்த்த ஒரு பொம்மை. இந்த பொம்மைக்குள்ளே ஆன்மா என்கின்ற ஒன்றை போட்டு இறைவன் அனுப்பி வைக்கிறான். ஏன், இது ரெண்டும் சேர்ந்தால் தான் அனுபவம் பெறலாம். தனியே உயிர் வந்து அனுபவங்களை பெற முடியாது. ஒரு உடம்போடு பொருந்தி வருகிற பொழுது இந்த உலகத்திலே நின்று அடிக்கலாம், சிரிக்கலாம், உண்ணலாம், எல்லாம் செய்யலாம். அப்ப போகம் பெற வேண்டுமானால் உயிரும் உடம்பும் சேர வேண்டும். உடம்புக்கு அறிவில்லை, உயிருக்கு அறிவுண்டு. இப்ப என்ன ஆச்சரியம் பாருங்கள், அறிவில்லாத உடம்புக்குள்ளே அறிவுள்ள உயிரை கடவுள் போட்டிருக்கிறான். கடவுள் நம்பிக்கை இல்லை என்கிறவர்கள் இயற்கை போட்டிருக்கிறது வைத்துக் கொள்ளுங்க. இப்ப என்ன நட்டம் வந்து விட்டது, கடவுளை நிறுவனம் பண்ண வேணும்னு ஒண்ணும் கட்டாயம் எனக்கு கிடையாது. கடவுளுக்கு இருக்கோ தெரியும், கடவுளுக்கும் கிடையாது. உடம்புக்குள்ளே, அறிவில்லாத உடம்புக்குள்ளே, இப்ப நான் சொல்றேன், இங்க பாருங்க, விரைப்பூசி விரைக்கிறதுக்கு ஊசி போட்ட உடனே இதுல டாக்டர் பல்லு பிடிங்கன்னா தெரியலே. அப்ப என்ன அர்த்தம், இது வெறும் கட்டை. இந்த கட்டைக்குள்ளே ஒரு உயிர் பொருந்தி நிற்கிறது. உயிருக்கு அறிவுண்டு, உடம்புக்கு அறிவில்லை. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு உடம்பு அல்லது நாங்கள். இப்போ நான் கேள்வி கேட்கிறேன் உங்களிடம், அறிவுள்ள பொருள் என்பது வேறு, அறிவில்லாத பொருள் என்பது வேறு. இப்ப அறிவில்லாத உடம்புக்குள்ளே அறிவுக்குள்ள அறிவுள்ள உயிரை கடவுள் போட்டிருக்கிறான். எங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் எதிலே நிகழ்கிறது, உடம்பிலே தான் நிகழ்கிறது. அவர் என்னை அடித்தார், என்னை தடவி விட்டார், இது ரெண்டும் எங்கே நிகழ்கிறது, உடம்பிலே நிகழ்கிறது. உடம்புக்கு அறிவுண்டா? அறிவில்லை. எதற்கு அறிவுண்டு? உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கு அறிவுண்டு. அப்போ இப்ப என்ன பிரச்சனை என்றால், உடம்பிலே நடக்கிற அனுபவங்கள் உயிருக்கு போய் சேர வேண்டும். நான் சொல்றத ஒவ்வொரு ஸ்டெப்பா விளங்க வேண்டும். உடம்பிலே நிகழ்கிற அனுபவங்கள், இப்ப வாய்க்குள்ளே தூக்கி அல்வாவை போடுகிறோம், வாய்க்கு உயிர் இல்லை, அல்வாவுக்கும் உயிர் இல்லை. வாய்க்குள்ளே போட்டோன்னே ஆகா நல்லா இருக்கிறது என்று சொல்கிறோமே, இது உயிர் சொல்லுகிறது. வாயிலே போட்ட அல்வா, அது அறிவில்லாத உடம்பிலே போட்ட அல்வா, அறிவுள்ள உயிருக்கு அது எப்படி தெரிந்தது? அது கொஞ்சம் புரிய வேணும். உடம்பு என்பது அறிவில்லாதது, அதுக்குள்ளே இருக்கிற உயிர் அறிவுள்ளது. அப்ப அறிவில்லாத உடம்புக்குள்ளே இருக்கிற உயிருக்கு அறிவில்லாத உடம்பிலே நடக்கிற அனுபவங்கள் எப்படி உயிர் அனுபவமாக மாறும்? ரொம்ப பிரச்சனையான விஷயம். உடல் அனுபவங்கள் உயிர் அனுபவமா? என ரெண்டும் வேற வேற. அவர் பாட்டிலுக்குள்ளே எண்ணெயும் தண்ணியும் ஊத்தி வச்சிருக்கிறோம், எண்ணெயும் தண்ணியும் ஒட்டுமா? ஒட்டாதுங்களே, அது தனித்தனியே தானே எப்பவும் இருக்கும். அறிவில்லாத பொருள் வேற, அறிவுள்ள பொருள் வேற, இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்தா அது எப்படி ஒட்டும்? ஆண்டவன் அதுக்கும் ஒரு அற்புதம் பண்ணினான். இது ரெண்டையும் ஒற்றுறதுக்காக ஒரு தத்துவத்தை அமைத்தான். அது ரொம்ப விரிவான விஷயம், சும்மா மேலோட்டமா சொல்றேன். உங்களுக்கு இதுவே ரொம்ப விரிவா இருக்கிறதோ, மேலோட்டமா சொல்றேன். இந்த அறிவில்லாத உடம்பிலே அறிவில்லாத உடம்பினுடைய அனுபவங்களை அறிவுள்ள உயிர் காக்க வேண்டுமானால் அறிவில்லாத பொருளையும் அறிவுள்ள பொருளையும் ஒட்ட வேணும். எதை வச்சு ஒட்டுறது என்று கேட்டால், வாக்கு என்று ஒரு தத்துவம் இருக்கிறது. இவ்வளவும் தெரிஞ்சாதான் இந்த குரலுக்கு பொருள் வழங்கும். வாக்கு என்று ஒரு தத்துவம் இருக்கிறது நம்முடைய தத்துவ அமைப்பிலே. வாக்கு என்று ஒரு தத்துவம் இருக்கிறது, அது ரொம்ப விரிவானது, நான் இப்ப அதை பத்தி சொல்ல இல்லை.
மாயையை மூன்று கூறாக பிரிப்பார்கள். சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று மாயையை பிரிப்பார்கள். இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருக்கவே வேண்டாம். சும்மா ஒரு சொல்லளவில் சொல்றேன். இப்ப விழுந்தாதான் பிறகு அது விளங்குற பொழுது விளங்கும்ன்றதுக்காக விளங்குறேன். இந்த சுத்த மாயை என்று இருக்கிறதே மூன்று மாயை தான். சுத்த மாயை அதையெல்லாம் வேற வேறையான்னு கேட்டா வேற இல்லை, ஒன்றுதான். அதுக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், ஒரு குன்றி மணியை குண்டுமணி என்று சொல்லுகிறோமே, குண்டுமணியினுடைய ஒரு பகுதி கருப்பாகவும் ஒரு பகுதி சிவப்பாகவும் இருக்கிறது அல்லவா, அது ரெண்டா? ஒரே பொருள் ஒரு பகுதி கருப்பு ஒரு, அதுபோல மாயையிலே ஒரு பகுதி சுத்தமாகவும் ஒரு பகுதி அசுத்தமாகவும் இருக்கு. மாயை ஒன்றுதான். இந்த சுத்த மாயையிலே இறை இயக்கம் நிகழும், அசுத்த மாயையிலே உயிர் இயக்கம் நிகழும். ஒன்றும் வேணாமென்று விடப்படாது, புத்திக்குள்ளே உறிஞ்சி எடுக்க வேணும். சுத்தமாயிலே இறை இயக்கம் நடக்கும், அசுத்தமாயிலே உயிர் இயக்கம் நடக்கும். இறைக்கு என்ன இயக்கம் என்று கேட்டால், இந்த உயிரை இயக்குவதற்காக இறை இறங்கி வர வேணும். அப்படி இறங்குகிற பொழுது அந்த சுத்தமாயிலே ஒரு தத்துவம் உண்டாகும், அதுக்கு வாக்கு என்று பெயர். அப்ப இறைவன் என்ன செய்கிறான், இந்த அறிவில்லாத உடம்பையும் அறிவுள்ள உயிரையும் சேர்த்து விட்டு இதில் அனுபவம், உடம்பிய அனுபவம் உயிர் அனுபவமா வர்றதுக்காக இது ரெண்டையும் ஒரு பசை போட்டு ஒட்டுறான். அந்த பசைக்கு வாக்கு என்று பெயர். அந்த பசைக்கு வாக்கு என்று பெயர். அது எங்கே இருக்கிறது என்று கேட்டால், நம்முடைய மூலாதாரத்திலே இருக்கிறது. மூலாதாரம் எங்கே இருக்கிறன்றது அடுத்த கேள்வி. நான் இப்ப உங்களுக்கு யாரு பல பேருக்கு பலது சொல்றதா, யாருக்கு எது சொன்னது தெரியலே, ரொம்ப சுலபம், ஒண்ணும் இல்லை. இந்த மரக்காலைகள் இருக்குங்களே, மரம் அறிகிற இடம், ரொம்ப கொடூரமான ஒரு உருவமாக சொல்லுகிறேன். ஒருத்தனை நடு உச்சியில் அப்படியே வச்சிருந்தாரு, வாளில் போட்டா அறுத்து கொண்டே வருமல்லவா, அது எங்க அறுத்து முடியுதோ அந்த இடத்துக்கு மூலாதாரம் என்று பெயர். இதை தெளிவாக சொல்வார்கள், மலவாசலுக்கும் சலவாசலுக்கும் இடையிலே இத்தனை விரல் கடை தூரத்திலே அந்த மூலாதாரம் என்ற இடம் இருக்கிறது. ஏன் அதுக்கு பெயர் என்றால், சக்தியும் நம்முடைய உடம்பில் அந்த இடத்துல தான் தங்கி இருக்கிறது. மூலாதாரம் என்று அது பெயர். மூலாதாரத்து மூண்டலுகனலை காலாலெழுப்பும் கருத்தறிவித்தே என்றார் ஔவையார். அப்ப இந்த மூலாதாரம் என்ற பாயிண்டிலே பல சக்திகள், அதுல தான் குண்டலினி என்ற ஒரு சக்தி இருக்கிறது. இதையெல்லாம் நாம தேடாமலே விட்டுட்டோமே, எனக்கு அதுதான் பெரிய கவலை. தேடாமலே இருக்கிறோமே. குண்டலினி என்ற ஒரு சக்தி அதில் இருக்கிறது, வாக்கு என்ற ஒரு சக்தி இருக்கிறது. அந்த வாக்கு என்ற சக்தி அந்த மூலாதாரத்திலே இருக்கும். மூலாதாரத்திலே அந்த வாக்கு என்ற சக்தி இருக்கிற பொழுது, அந்த வாக்கு என்றால் உங்களுக்கு தெரிஞ்ச வாக்கு என்றால் நாங்கள் பேசுறத வாக்கு, அவர் வாக்கு சுத்தமானவர்னு சொல்லுறோம் அல்லவா, அந்த சத்தம் இல்லை அங்கே. அது எப்படி இருக்கும் என்று கேட்டால், ஒலி ஒளியாக இருக்கும் என்றார். சவுண்ட் லைட்டாக இருக்கும். தமிழ்ல சொன்னாதான் எல்லாருக்கும் விளங்குது. நான் சொல்றது உங்களை விளங்குதுங்களா? சவுண்ட் லைட்டாக இருக்கும். அதாவது ஒலியை, நான் பல இடத்துல சொல்லி இருக்கிறேன், ஒலியை செறிவூட்டி கொண்டே போனால் அது ஒளியாக மாறும். இதெல்லாம் சயின்ஸுங்க, இதை நாம நிரூபிக்க வேண்டாமா? நம்ம பாட்டன் இப்ப 2000-3000 வருஷத்துக்கு முதலே சொன்னேன்னு சொன்னா நாம குளர் உயர்த்த முடியாதா? ஒலியை செறிவூட்டி கொண்டே போனால் ஒளியாகும். அந்த ஒளி வடிவம் நம்முடைய மூலாதாரத்திலே உண்டு. ஆர் வச்சார்? கடவுள் வச்சார். ஏன் வச்சார்? உடம்பையும் உயிரையும் ஒற்றத்துக்காக வச்சார். அந்த இடத்திலே அது இருக்கிற பொழுது, வாக்கு என்று சொன்ன மூலாதாரத்திலே இருக்கிற பொழுது அதுக்கு சூக்குமை வாக்கு என்று பெயர். ஞாபகம் இருந்தா இருந்துட்டு போகுது, இல்லாட்டி இப்ப என்ன நஷ்டம், எத்தனையோ இழந்துட்டோம், இது இழக்கப்படாதா? மூலாதாரத்திலே ஒளி வடிவாக லைட்டாக அது இருக்கிற பொழுது அதற்கு சூக்குமை வாக்கு என்று பெயர். ரொம்ப நுட்பம், பறை என்று அதற்கு பெயர் கூட சொல்லுவார்கள். அது சக்தி வடிவம். அங்கே அது அப்படி லைட்டா இருக்கும். அதுக்கு பிறகு அது மெல்ல மெல்ல மேலெழும்ப தொடங்கும். அப்படித்தான் நாம் நமக்கு எல்லாம் அறிவு வந்தது. அப்படித்தான் மேலெழும்ப தொடங்குகிற பொழுது அந்த மூலாதாரத்திலே ஒளி வடிவாக இருந்தது மெல்ல மெல்ல எழுந்து நம் தொப்புள் இடத்துக்கு வரும். இதெல்லாம் தத்துவ ரூபமாக வீதமாக சொல்லுகிற சயின்ஸ், நீங்க நிரூபிச்சு பாருங்க. மேலே எழும்பி தொப்புளுக்கு வர்ற பொழுது அது சவுண்டா மாறிடும், மெல்லிய சவுண்டா மாறிடும். ஆனால் அச்சர பிரிவுகள் இருக்காது.
சவுண்டா மாறிடும். அச்சர பிரிவுகள் இருக்காது, அங்க எழுத்து பிரிவுகள் எல்லாம் கிடையாது. அங்க எப்படி இருக்கும் என்று கேட்டால், பொதுவான ஒரு ஒளி வடிவு. அதுக்கு உதாரணம் சொல்லுகிறார்கள் தத்துவவியலாளர்கள். இப்ப மயில எத்தனை நிறம் இருக்கு? மயிலறகுல எத்தனை நிறம் இருக்கு நீங்க பாக்குறீங்க தானே? மயில் முட்டை உடைச்சு பார்த்தா அந்த நிறம் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா? குஞ்சு பொறிச்ச உடனே அந்த கலர் தெரிகிறது அல்லவா? அதுபோல அச்சரங்கள் எல்லாம் வெளிப்படாமல் உள் நிற்கக்கூடிய, மயிலிறகினுடைய கலர் எல்லாம் வெளிப்படாமல் உள் நிற்கக்கூடிய முட்டை போல அடுத்த இடத்துக்கு வருகிற பொழுது ஒளி வடிவாக மாறும். அந்த வாக்குக்கு பைசந்தி வாக்கு என்று பெயர். சூக்குமை, அடுத்தது பைசந்தி. இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமோ? ஒரு அச்சர பிரிவு இல்லாமல் இங்க இருக்கிறது. இந்த இரண்டாவது வாக்கு இன்னும் மேலே எழும்பும், இன்னும் மேலே எழும்பும், மேலே எழும்பி நடு நெஞ்சுக்கு வரும். வந்தால் அந்த வாக்குக்கு மத்திமை வாக்கு என்று பெயர். அப்ப நல்லா திருப்பி ஒரு தரம் சொல்லுகிறேன். சூக்குமை வாக்கு, பைசந்தி வாக்கு, மத்திமை வாக்கு. மத்திமை வாக்குல என்ன விஷயம்னா, அச்சரங்கள் பிரிய ஆரம்பிச்சு விடும். நம்முடைய அச்ச, நாம சொல்லுகிறோமே எழுத்துக்கள் ஆனா ஏபிசி எல்லாம் பிரிகிறது இங்கதான். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் பாருங்க. வகுப்புல மாணவர்கள் எல்லாம் வாத்தியாருக்கு அன்றைக்கு நல்லா தோசை சாப்பிட்டு வந்துட்டா தூக்கமா வருது. பிள்ளைகளை எல்லாரும் சத்தமா தேவாரம் சொல்லுங்கடா, ஏன் இவர் தூங்குறதுக்கு வசதியா? அப்போ எல்லாரும் மாணவர்கள் சத்தமா சொல்லுவார்கள், தோடுடைய செவியன் விடையறியோர். இப்ப வாத்தியாருக்கு தூக்கம் குழம்ப, இந்த சத்தத்தால தூக்கம் குழம்பு, அதான் டே மனதுக்குள்ள சொல்லுங்கடா இப்ப இவர் தூங்குறதுக்கு. அவங்க மனதுக்குள்ள சொல்ற, நாங்க சொல்றோம் அல்லவா மனதுக்குள்ளே, எது வரைக்கும் அந்த மனதுல சொல்ல, இங்க சொல்ல முடியுது. அம்மா என்ற இதை மனதுக்குள்ள சொல்லுண்டா சொல்ல முடியுதா இல்லையா? இங்க சொல்ல முடியுது, இங்க சொல்ல முடியாது. பைசந்தி வாக்குல நீங்க சொல்ல முடியாது. மத்திமை வாக்குல அச்சரங்கள் பிரிஞ்சிடும். அச்சரம் பிரிஞ்சதாலே உங்களுக்கு மனதுக்குள்ளே அந்த அச்சரம் ஆனாமன் அம்மாவனாவுக்கு மனதுள்ளே ஆனாமன் அம்மாவனா சொல்லலாம். இது இன்னும் மேலே எழும்பும். மேலே எழும்பி தொண்டைக்கு வருகிற பொழுது விரிவான பிரிவு உண்டாகிடும், விரிவான பிரிவு உண்டாகிடும். அந்த வாக்குக்கு வைகரி வாக்கு என்று பெயர். இங்கே சூக்கும வடிவாக இருந்த அச்சரங்கள் இங்கே மேலே வருகிற பொழுது ஓரளவு தூள வடிவுக்கு வந்துவிடும். இதுக்கு வைகரி வாக்கு என்று பெயர். இப்ப நாலு வாக்கு பாருங்க, சூக்குமை வாக்கு, பைசந்தி வாக்கு, மத்திமை வாக்கு, வைகரி வாக்கு, நாலு இங்க வந்துருது. இது கூட வெளியில வர்ற சப்தத்தோட ஒப்பிடுகிற பொழுது இது சூக்குமை, இதோட ஒப்பிடுகிற பொழுது இது தூளம். தூளம் சூக்குமம் உங்களை விளங்குங்கள் தானே, நான் முன்னமே சொல்லியிருக்கேன். தூளம் என்பது வெளிப்பட்டு தோன்றுவது, சூக்குமம் என்பது அதுவே வெளிப்படாமல் நிற்பது. இப்ப இந்த அச்சரங்கள் இங்க வந்துட்டுதா? இங்க வந்த உடனே இந்த வைகரி வாக்கு வாய் வழியா வெளியில வந்தால் அதுக்கு ரெண்டு பேர், எல்லாமே வைகரி தான். உள்ளே இருக்கிற பொழுது சூக்கும வைகரி, வெளியில வருகிற பொழுது தூள வைகரி என்று பெயர். இப்ப நான் ஆ என்கிறேனே, இது தூள வைகரி, வைகரி வாக்கு. இது எப்படி எங்க இருந்து வந்தது என்று கேட்டால், இங்க வந்து மத்திமையிலிருந்து இது வந்தது. மத்திமை எங்க இருந்து வந்தது? பைசந்தியிலிருந்து வந்தது. பைசந்தி எங்க இருந்து வந்ததுன்றா, மூலாதாரத்திலே இருக்கக்கூடிய சூக்குமை வாக்கிலே இருந்து வந்த. இவ்வளவும் உள்ள போயிறவன். இப்போ இந்த வாக்கு பிறக்குதே, இந்த வாக்கு இப்படியே படிப்படியாக பிறக்கும். இதுல சும்மா ஒரு ஒரு உபரி செய்தியாக சொல்லுகிறேன். சில பேருக்கு மந்திரங்களை சொல்லுகிற பொழுது வாழ்த்து சொல்லுகிற மந்திரங்களை சப்தமாக சொல்லலாம், உயர் மந்திரங்களை உள்ளுரைக்கு சொல்லவேன், உள்ளுரைக்கு சொல்லவேன். ரொம்ப நுட்பமாக மந்திரம் சொன்னா எது வரைக்கும் சொல்லலாம் சொல்லுங்க பாக்கலாம். நடுநெஞ்சிலே அச்சரம் பறக்க மட்டும் சொன்னேனே, அது வரைக்கும் மந்திரம் சொல்லலாம் நினைக்காதீங்க. மூலாதாரம் வரைக்கும் உள்ளே இறக்கி மந்திரங்களை சொல்லலாம். அதாவது சப்த ரூபமே இல்லாமல் மந்திரத்தை சொல்ல முடியும். அந்த மந்திரத்துக்கு அசவா மந்திரம் என்று பெயர். அவையார் பாட்டில் அது வருதல்லவா, என்ன அசவை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து. அசபா மந்திரம் என்றால் சப்தமே இல்லை, அச்சரமே இல்லை. நமக்கு அப்படி ஒரு ரெண்டா இருக்கிறதா என்று கேட்டா, நமக்கு பயிற்சி இல்லை அதனால இல்லை, அதற்காக இல்லாம போகுமா? சப்தத்தை இறக்கி இறக்கி தொண்டையில சொல்லி மார்பில சொல்லி உள்ளேயே சொல்ல முடியும். அது ஞானியர்களுக்கு மட்டும் உரியது. அப்படி சொல்ற பொழுது அந்த மந்திரத்தினுடைய பவர்ங்கிறது எங்கேயோ போயிடும். ரொம்ப கஷ்டப்படுத்துறனோ என்று ஒரு எண்ணம்.
அப்போ அப்படி இந்த மந்திரங்கள் வெளிப்படுற பொழுது இந்த வாக்கு அப்படியே கிளம்பி வெளியிலே வந்தால் உடம்பும் உயிரும் ஒட்டி கொள்ளும். அதற்கு பிறகு உடம்பிலே ஏற்படுகிற அனுபவங்கள் எல்லாம் உயிர் அனுபவமாக மாறும். இதற்கு தமிழிலே ரெண்டு சொற்கள் சொல்வார்கள். ஒன்று ஒன்று இன்னொன்றாக மாறுவதற்கு பரிணாமம் என்று ஒரு பெயர். அடுத்தது விகாரம். விகாரமோ அது என்னமோ சொல், விகாரம் தான். அதாவது ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுவதற்கு தமிழிலே ரெண்டு சொற்கள், ஒன்று பரிணாமம் என்று சொல்வார்கள், மற்றது எனக்கு சரியா வரல சொல்றேன். பரிணாமம் அது எப்படி என்று கேட்டால் விருத்தி, விருத்தி என்று சொல்வார்கள். விருத்தி பரிணாமம் என்று ரெண்டு சொல் உண்டு. விருத்தி என்றால் என்ன என்றால் ஒன்று இன்னொன்றாக மாறி திருப்பி பழையபடி முதலது இடத்துக்கு மாறும். பரிணாமம் என்றால் ஒன்று இன்னொன்றாக மாறினால் திருப்பி முதல் நிலைக்கு மாறாது. இதற்கு உதாரணம் என்றால் பரிணாமம் பால் தயிராகும், ஆனால் திருப்பி தயிர் பாலாகாது, இது பரிணாமம். விருத்தி என்பது துணி சட்டையாகும், திருப்பி இதை வெட்டிவிட்டால் சட்டை துணியாக மாறிவிடும், இதுதான் விருத்தி. ஒன்று இன்னொன்றாக மாறி திருப்பி மாறுவது. இந்த வாக்கு விருத்தி அடையுமே தவிர பரிணாமம் அடைவதில்லை. கீழே இருந்து மேலே ஏறி 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 வந்து வெளிப்படுகிற பொழுது அது விருத்தி அடைந்து விட்டது. எப்படி விருத்தி அடைந்தது? சூக்ம வாக்கு பைசந்தியாக விரிந்து, பைசந்தி மத்திமையாக விரிந்து, மத்திமை தூள வைகரியாக சூக்ம வைகரியாகி, சூக்ம வைகரி தூள வைகரி ஆகிவிட்டது. சத்தம் வந்து விட்டது அல்லவா, அறிவு வந்து விட்டது என்று நாங்கள் இதைத்தான் சொல்லுகிறோம். அவனவன் கண்மத்துக்கேற்ப இந்த வாக்கு பலம் பெற பலம் பெற அறிவு கூடும், வாக்கு பலம் குறைய குறைய அறிவு குறையும். இதுதான் நாம சொல்லுகிற அறிவு என்ற ஒன்று. கடவுள் ஏன் இந்த அறிவை தந்தான் என்றால் அனுபவத்தை பெற்று பெற்று பெற்று, இது விருத்தியாகி அனுபவத்தை பெற்று 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 ஞானம் உண்டாக உண்டாக பழையபடி இந்த வாக்கு உள்ளே இறங்க தொடங்கும். தூள வைகரி சூக்ம வைகரி ஆகும், சூக்ம வைகரி மத்திமையாகும், மத்தி பைசையாகும். எப்ப திருப்பி போய் அங்க மூலாதாரத்தில் சேர்ந்துட்டுதோ அது ரொம்ப உயர்ந்த ஞான நிலை. அதுல என்ன ஆகும் என்று கேட்டால் இந்த வைகரி உடம்பை பற்றி நிக்கிறது நமக்கெல்லாம். நல்ல ஞானிகளுக்கு அது உள்ளே இறங்கி இறங்கி மூலாதாரத்துக்கு போனா அது எங்கேயோ பற்றி நிக்க வேணும், எங்கேயோ பற்றி நிக்க வேணும். எதை பற்றி நிற்பது? உடம்பை அது தானா கலண்டுட்டது. இப்ப எதை பற்றி? இறையை பற்றி விடும். இறையை பற்றினால் ஞானிகளுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற வாக்கு இறையை பற்றினால் அவர்கள் வாக்கெல்லாம் இறைவாக்காக மாறும். அதனால் தான் ஞானியர்களுடைய பாடல்களை திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், அது இறைவாக்கு என்றபடியால் தான். அப்ப அது இறங்கி 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 அங்க போய் பழையபடி சேர வேணும். முதல் வெளியில வர வேணும், வெளியிலேயே வராட்டி ஊமை. வெளியில வந்து உள்ளுக்கு போனா ஞானி. நல்ல ஞானிக்கு என்ன அடையாளம் தெரியுமோ? மௌனம் என்பது ஞான வரம்பு. ஆரம்பத்திலேயே பேசாம இருந்துடப்படாது, பேசிட்டு பேசாம இருக்கவன் அவன் தான் ஞானி. உள்ளே இறங்கி 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 அங்க போய் நிக்க வேணும், அப்போதான் அது ஞான நிலை அடையும். ஏன் இறைவன் வைத்தான் என்றால் இந்த அனுபவம் பெறத்துக்காக உடம்பையும் உயிரையும் ஒட்டினான். பிறகு நல்ல அனுபவம் வந்த பிறகு உடம்புக்கும் உயிருக்கும் தொடர்பு இல்லை, உள்ள ஆக்கிட்டான். அதுக்கு நான் உதாரணம் சொல்றது, ஊர்ல புளியங்காய், இப்ப எங்க புளியங்காயை பார்த்துருக்க போறீங்க, புளியங்காய் காயா இருக்கிற பொழுது பார்த்தா இந்த கோதும் சதையும் அந்த மாதிரி ஒட்டி இருக்கும். அதை கிளப்பினா நெகத்துல குத்தி நெகத்துல காயம் வந்துடும். இதுவே பழுத்ததுன்னு வைங்க, உள்ள புளியம்பழம் இருக்கும், காயில ஒட்டவே ஒட்டாது. இந்த ஒட்டின நிலை வாக்காலே உடம்பும் உயிரும் ஒட்டிய நிலை. அடுத்த நிலை இருக்கிறதே வாக்கு கலன்று உயிரில இருந்து உடம்பு விடுபட்டு உள்ளேயே இருக்கும். இவனுக்கு தான் சீவன் முத்தன் என்று பெயர். உடம்புக்குள்ளே உயிர் இருக்கும் ஆனால் முத்தி நிலை அடைந்து இருக்கும், அவனுக்கு சீவன் முத்தன் என்று பெயர். இப்படியே போனா நிறைய போயிருவன், இந்த இடத்துல நிப்பாட்டுறேன். பாருங்க ரொம்ப படிச்சாலும் கஷ்டம். அது என் வாத்தியார் சொன்னது எனக்கு இப்பதான் விளங்கிச்சு. எண்ணங்கள் விரிய ஆரம்பிச்சா அதுக்கு முடிவில்லை. அப்போ இப்ப இது ஏன் அப்ப இறைவன் ஏன் அப்ப முன்னமே இந்த இறைவனுக்கு ஏன் இந்த வேலை? முன்னுக்கே கலட்டி இருக்கலாமே, ஒட்ட வச்சு பிறகு கலட்ட வச்சு இதெல்லாம் ஏன் பண்றாரு என்று கேட்டா அனுபவம் வந்தால்தான் கலட்ட முடியும். நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றது, ஒருத்தன் கல்யாணம் பண்ணினான், இந்த மாதிரி ஏதாவது சொன்னா தான் எல்லாருக்கும் ஈர்ப்பு வருது. புதுசா கல்யாணம் பண்ணினான், கல்யாணம்ங்கிறதே புதுசா பண்றதுக்கு தான் கல்யாணம் பேர். கல்யாணம் பண்ணினான், கல்யாணம் பண்ணி முதல் நாள் இரவு மனைவிக்கு தன்னுடைய எண்ணங்களை பதிவு செய்ய வேண்டும் சொன்னான்.
நான் நினைக்கிற மாதிரி நீ நடந்து கொள்ள பழக வேணும். எல்லாருக்கும் இது ஆசை தான், நான் நினைக்கிற மாதிரி நீ நடந்து கொள்ள பழக வேணும். அவளும் பாவம் நல்ல பெண், தலையாட்டினால் அப்படியே நடக்கிறங்க என்றாள். அப்படி இருந்தால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் விடிஞ்சா இவனுக்கு ஆஃபீஸிலிருந்து தந்தி வந்துருச்சு. அந்த காலத்தில் உடனடியாக புறப்பட்டு அடுத்த ஊருக்கு வர வேணும் என்று ஒரு அவசர வேலை காரணமாக வர வேணும் தந்தி வந்துருச்சு. இவனுக்கோ மனைவியை விட்டு பிரிய மனம் இல்லை, ரொம்ப முதல் நாள் பிரியறான். ஆகவே இவன் என்ன செய்தான், சரி என்று சொல்லி மனைவிக்கு சொல்லிட்டு நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் போயிட்டான். போனால் அங்கே இருந்தால் இவனுக்கு அதே ஞாபகம்தான். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே. அந்த ஞாபகத்தில் இருந்தவன் ஒவ்வொரு நாளும் ஒரு லெட்டர் போட்டான் மனைவிக்கு. 15 நாள் அங்கே இருந்தான், 15 லெட்டர். 15 லெட்டர்லையும் அவன் எழுதினது, இந்த கடிதம் கண்டதும் எனக்கு உடனடியாக உன் அன்பை தெரிவித்து பதில் எழுது என்று எழுதினான். என்ன மோசம் என்றால் ஒரு லெட்டருக்கும் பதில் வரையில்லை. இவனுக்கு கோபமான கோபம், 15 லெட்டர் போட்டிருக்கான், ஒன்றுக்காது 15 லெட்டர்லையும் எழுதியிருக்கேன், எனக்கு ஒரு பதில் போடு. இவனுக்கு ஒரு ஆசை, அவள் ஏதாவது எழுதுறதை பார்த்து படிக்க வேணும் என்று. ஒரு லெட்டருக்கும் பதில் வரையில்லை. கடுமையான கோபத்தோடு லீவு முடிஞ்சது வந்துட்டான், இங்கே வேலை முடிஞ்சது வீட்டுக்கு வந்தான். 15 லிட்டர் போட்டனே, ஒரு லிட்டருக்கு கூடவா இவள் பதில் போடலை என்று இவனுக்கு கோபம். வந்து கதவை தட்டினான், கதவை திறந்தால் திறந்தோன்னு கன்னத்தில் ஒரு அடி போட்டுட்டான் முட்டாள் பையன். அவள் கேட்டாள், ஏன் அடிக்கிறீங்க என்று கேட்டாள். உனக்கு 15 லிட்டர் போட்டனே கிடைச்சுதா என்று கேட்டான். இது பாவம் அப்பாவி, கிடைச்சிதுங்க என்றாள். 15 லிட்டர் போட்டனே, அதுக்கு ஒரு பதிலாவது நீ போட்டியா என்று கேட்டார். இவ்வளவு கஷ்டப்பட்டு 15 கடிதம் போட்டு 15 லிட்டர்லையும் நான் போட்டிருக்கிறேனே, எனக்கு பதில் போடுன்னு சொன்னேன், நீ ஏன் ஒன்றுக்கும் பதில் போட இல்லையே என்றான். அவள் கொஞ்சம் பொறுங்க என்று லெட்டரை எல்லாம் கொண்டு காட்டினாள். 15 லிட்டரும் பிரிக்காம அப்படியே இருக்கு, அப்படியே கட்டா எடுத்து வச்சிருக்கிறான். ஒரு லெட்டரும் பிரிக்க இல்லை. அடிப்பாவி, உனக்கு தானே இந்த லெட்டர் போட்டேன், ஏன் இதை பிரிக்காம வச்சிருக்கேன் இவன் கேட்டான். நீங்க தானே முதல் நாள் சொன்னீங்க உங்க மனம் தெரிஞ்சு நடந்து கொள்ள வேணும்னு சொன்னீங்க. நீங்க மனம் தெரிஞ்சு நடக்கிறதுக்கு லெட்டர் பிரிக்காமிறதுக்கு என்ன காரணம்னு இவன் கேட்டான். நீங்க நான் படிக்கிற லெட்டரா இருந்தா பிரிச்சே அனுப்பியிருப்பீங்களே, ஒட்டி அனுப்பினபடியா நான் பிரிக்க கூடாதுன்னு நினைச்சுட்டேன்னு நினைச்சேன். மனமறிஞ்சு நடக்கிறாளாம். ஒட்டி அனுப்பினபடியா நான் பிரிக்க கூடாதுன்னு தானே ஒட்டி அனுப்பினீங்க, ஆகவே நான் ஒரு கடிதமும் பிரிக்க இல்லையே என்றாள் இவன். இது மாதிரி தான் பாருங்க, நாங்கள் கடவுள் அறிவால உடம்பையும் உயிரையும் ஒட்டினதுக்கு காரணம் திருப்பி அதை கிழிச்சு நாங்கள் வெளியில வர வேணுங்கிறதுக்காகத்தான். நாங்கள் யாரும் அதை வெளியில கொண்டு வராம உள்ளேயே வச்சிருக்கோம். இப்ப இந்த பெண்ணை சொன்னோன்னா ரொம்ப நகைச்சுவையா இருந்தது. நாங்க தான் அந்த பெண், வேற யாரும் இல்லை. பிரிக்காம உள்ளேயே வச்சிருக்கிறோம். எவன் பிரிக்கிறானோ அவன் ஞானி, அவன் தான் உண்மையா லெட்டரின் பயன்பாடு அடைவான். இப்ப இதை சொல்லிட்டேங்கல்ல, அதுக்கு அடுத்தது வர்றேன். இந்த வாக்கு இங்கிருந்து இங்க வெளியில வருதுன்னு சொன்னேனே, மூலாதாரத்திலே ஒளி வடிவாக இருந்தது, பைசந்தியிலே ஒளி வடிவாகி மத்திமையிலே அச்சரம் பிரிந்து தெளிவாக வைகரியிலே பிரிந்து வெளிவருகிறது என்று சொன்னேன். இப்போ நம் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், உலகியலா நாங்க பார்த்தா ஒரு சத்தம் உருவாக வேணுமா இருந்தா எப்படி சத்தம் உருவாக வேணும், ரெண்டு பொருள் உராய்ந்தால்தான் சத்தம் வரும். தெரியுதுங்களா, ரெண்டு பொருள் உராய்ந்தால்தான் சத்தம் வரும். அல்லது சும்மா நீங்க எதையாவது ஒன்றை இப்படி தேய்ச்சு பாருங்க, சத்தம் வருகிறது அல்லவா. மரம் காத்துக்கு ஆடினால்தான் சத்தம் வரும். அப்ப ரெண்டு பொருள் உராய்ந்துதான் நமக்கு தெரிந்து இந்த உலகத்திலே சத்தம் பிறக்கும். உராய்வின்றி பிறக்கிற சத்தம் என்று ஒரு சத்தம் இருக்கிறது. எந்த உராய்வும் இல்லாமல் இந்த மூலாதாரத்தில் இருந்த வாக்கு தானாக எழும்பி மேலே வருகிறது என்று சொன்னேனே. அப்படி மேலே வந்து வெளியில வருகிறதுக்கு ஒரு உராய்வும் தேவையில்லை, அது இயற்கையிலே அமைஞ்சிருக்கிறது. நீங்க மற்றதுக்கெல்லாம் சொல்லுகிற மாதிரி இதுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தானா அந்த சத்தம் வருகிறது. அந்த சத்தத்துக்கு என்ன ஓசை, அதான் இப்ப ஆராய்ச்சி. உராய்வின்றி மூலாதாரத்திலே பிறந்து வருகிற வாக்கு இருக்கிறதே, வெளியில போடுகிற பொழுது என்ன சத்தத்தோடு வருகிறது என்று ஒரு கேள்வி. ஏன் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவான், முயற்சி பண்ணி பார்த்துட்டா போச்சு. மூடின வாய் மூடி இருக்கிறது இல்லவா, சும்மா இருப்போம். இப்ப இந்த சத்தம் வருது, திறக்கிறோம், ஆ என்ன சத்தம் வந்துச்சு, ஆ என்ற ஓசைதான் வருகிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா, மூலாதாரத்திலே இருந்து எழுகிற சத்தம், உராய்வின்றி பிறக்கிற சத்தம், வெளியிலே வருகிற பொழுது
ஆ என்ற சத்தம் தான் வருகிறது. இது தமிழனான நான் சொன்னா தான் வரும் என்றால் ஆங்கிலக்காரனும் வாயை திறந்தா ஆ தான் வரும், ஹிந்திக்காரனும் ஆ தான் வரும், எவனுக்கும் ஆ தான் வரும். அப்ப மூலாதாரத்திலே இருந்து எழுகிற சத்தம் வெளியிலே வருகிற பொழுது அந்த சத்தத்துக்கு வடிவம் அகரம். இதுதான் மூல சத்தம். இந்த சப்தத்தை பெரியவர்கள் மொழியியலாளர்கள் என்ன செய்தார்கள், கருவிகள் கொண்டு மாத்தினார்கள். அது இந்த வீணை வாசிக்கிறவர்களுக்கு தெரியும், இசை தெரிந்தவர்களுக்கு கொஞ்சம் தெரியும். வீணை ஒரு தந்தியை தட்டினா சஜ்ஜம் என்ற ஓசை கேட்கும், சா என்ற ஓசை கேட்கும். இந்த சத்தத்தை நீங்க ஒரு ரெண்டு அந்த கட்டைக்கு நடுவில் அமத்துங்கன்னு வைங்க, ரீ என்று மாறிவிடும். இந்த பக்கம் கா மா ப ச இப்படி வந்துடும். இப்போ சத்தம் என்ன, சா என்ற சத்தம் தான், அதை தான் ரீ காமான்னு மாத்தினோம். அதுபோல நம்முடைய உடம்புக்குள்ளே இருந்து வருகிற ஓசைக்கு ஆ என்றுதான் பெயர். நீங்க கருவிகளை மாத்த 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 அந்த அச்சரம் மாறும், அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப வீணையில ரீல வச்சு கையாமத்துறீங்கன்னு வைங்க, ரீன்னு வருதுன்னு வைங்க, எந்த அதிர்வும் இல்லாமல் விரலை எடுப்பீர்களே ஆனால் அந்த ரீ சாவாக மாறும். அதுல இருந்து என்ன தெரிகிறது, ரீ என்று ஒலித்தது சாதா. அதுபோல நம்முடைய நாங்கள் எழுத்துகள் சொல்லுகிறோமே, இப்ப சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், ஈ என்று ஒரு எழுத்து, ஈனா ஈண்டா பல பேர் பல்ல காட்டுறேன்னு நினைக்கிறேன், அப்படி இல்லை. ஈ என்ற அச்சரம் எப்படி பிறக்கும் என்றால் அடின், அதெல்லாம் இலக்கணத்தில் சொல்லி இருக்கிறார்கள், ஒவ்வொரு எழுத்து பிறப்புக்கு வடிவம் சொல்லி இருக்கிறார்கள். ஈ என்ற எழுத்து எப்படி பிறக்கும் என்றால் அடிநாக்கை விரித்து இந்த கீழ்பல்லிலே முட்டை பண்ண வேண்டும். ஈ அடிநாக்கை விரித்து கீழ்பல்லிலே முட்டினால் அந்த ஈ என்ற ஓசை பிறக்கும். இந்த ஈ என்ற ஓசையை சொல்லிக் கொண்டு பழையபடி நாக்கை சுருக்குங்கள், ரொம்ப கஷ்டம், லேஸ் டக்குன்னு செய்ய முடியாது. ஈ என்ற நாக்கை சுருக்கி விடுங்க, பழையபடி ஆ என்ற சத்தம் வரும். எப்பவுமே அப்படித்தான், எல்லா சத்தமும் அப்படித்தான். எந்த அச்சரத்தை நீங்கள் பழைய நிலைக்கு கொண்டு வந்தாலும் அகர ஓசை தான் கேட்கும். இது தமிழர்களுடைய அடிப்படை உணர்வு, தமிழர்களுடைய அடிப்படை. நீங்க எங்கேயும் பயிற்சி பண்ணலாம். ஓசை நான் சொல்றேன், இப்ப உங்களுக்கு பயிற்சியை காட்டுறேன். இந்த மூடின வாயை அங்காக்க பிறக்கும் என்று ஒருத்தர் எழுதினார், அங்காந்து பிறக்கும் என்று ஒருத்தர் எழுதினார், வாயை திறக்க ஆனா பிறக்கும் என்று நன்னூலார் எழுதினார், தொல்காப்பியரன் எழுதினார் தெரியுமோ, வாயை திறப்பித்து ஆனா பிறக்கும் என்று எழுதினார். நாம வாயை திறந்து ஆனா பிறக்கல, ஆனா வாயை திறப்பிக்குதான், வெளியில தான் வர்றதுக்காண்டி வாயை திறப்பிக்குதுன்னு தொல்காப்பியர் சூத்திரம் எழுதுறார். அப்ப வாய ஆ என்ற உடனே ஆ என்று சத்தம். இந்த சத்தத்தை நாலு கருவியை போட்டு திருகினாங்கள். என்ன கருவி, ஒன்று பல், அடுத்தது அன்னம், அடுத்தது உதடு, நாக்கு. இந்த நாளையும் போட்டு திருக திருக வேற வேற விதமா வருகிறது. ஒரே மாவைத்தான் அம்மா தயார் பண்ணி தேவைக்கு அதை இட்லியா வார்த்துட்டா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேற ஒன்றில் பார்த்தா அது தோசையா வார்த்தா, இன்னொன்றில் பார்த்தா பணியாரமா வார்த்தா, ஒரே மாத்தா. கருவிகள் வேறாக வேறாக வடிவம் மாறுகிறது அல்லவா, மா ஒன்றுதான். அதுபோல அகரம் என்ற ஓசையைத்தான் இந்த நாலு கருவியையும் போட்டு திருக 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 வேற வேற விதமான எழுத்தா வந்துச்சு. இந்த எழுத்துக்களை எல்லாம் அச்சரமாக்கினார். இதுதான் அச்சரம் பிறந்த கதை. அச்சரம் பிறந்த கதை என்று ஒரு கட்டுரையே எழுதலாம். எல்லாம் அச்சரம் அப்படித்தான் இருக்கு. ஆ என்ற ஓசையைத்தான் திருகி 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 வேற வேற வடிவமாக மாத்தி வைத்திருக்கிறோம். இப்போ இந்த ஆ என்ற ஓசை ஒவ்வொரு எழுத்தாக மாறுகிறது அல்லவா, இந்த ஓசையை திருப்பினீர்களானால் பழையபடி அச்சரம் ஆ என்ற அச்சரம் வரும். அப்ப இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த வாக்கு வெளிப்படுகிற பொழுது இயல்பாக வருகிற சத்தம், விகாரம் இன்றி பிறக்கிற சத்தம். விகாரம் என்பது ஒன்றை இன்னொன்றாக மாற்ற நினைத்தால் அது விகாரம். இயல்பா அழகா இருக்கிறது இருக்கிறதே அது இயல்பு. நாங்க பவுடர் கவுடரெல்லாம் பூசி ரொம்ப அழகு பண்ண நினைக்கிறோமே அது விகாரம். அது விகாரமாண்டு நீங்க கேட்பீங்க, ஒரு எல்லைக்கு மேல போனா அது விகாரம் என்று தெரியுது தானே. பூசுற பவுடர் கொஞ்சம் கூட பூசிட்டமா இருந்தா விகாரம். ஒன்றை இன்னொன்றாக மாற்றுகிற பொழுது விகாரம், இயல்பாக இருப்பது இயல்பு. அப்போ இந்த மொழியிலே முதல் ஓசை இருக்கிறதே அது ஆனா ஓசை தான். இந்த ஆனா ஓசையை தான் வெள்ளக்காரன் ஆனா ஏ என்று மாற்றினான், சிங்களவனா என்ன என்று மாற்றினான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா மாற்றினார்கள். ஆனால் மனித உடம்புக்குள்ளே இருந்து பிறக்கிற சத்தத்துக்கு பெயர் ஆ என்ற ஓசை தான். தமிழனுடைய கட்டித்தனம் பாருங்கள், இந்த ஓசையை தன்னுடைய முதல் எழுத்தாக்கினான். வடமொழியிலையும் அதுதான்,
இயல்பாக மனித உடம்புக்குள்ளே என்ன ஓசை எழும்புகிறதோ அந்த ஓசையை தமிழர்கள் என்ன செய்தார்கள், தம்முடைய முதல் எழுத்து ஆக்கினார்கள், முதல் எழுத்து ஆக்கினார்கள். இதை வச்சுக்கொண்டுதான் திருவள்ளுவர் முதல் குரலுக்கு வந்தார். எங்க சுத்தி எங்க வந்திருக்கிறோம் பாருங்க. முதல் குரலுக்கு வந்து என்ன சொன்னார், எழுத்தெல்லாம் அகர முதல என்றார். இப்ப நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எல்லா எழுத்துக்கும் ஆனா முதலா என்று கேட்டால் ஆனாதான் முதல். ஆ என்ற ஓசையைத்தான் அவன் ஏ என்று மாத்தினான், இன்னொருத்தன் என்னவோ மாத்தினான், நாங்க அந்த ஓசையை வச்சிருக்கிறோம். ஆகவே உலகத்தில எந்த பாசை எங்க இருந்தாலும் அதற்கான முதல் ஆ என்ற ஓசையிலே இருந்துதான் பிறக்கிறது. அப்ப பாருங்க, இயல்பான ஓசையை முதலெழுத்தாக்கிய பெருமை தமிழனுக்கு உண்டு. இப்ப ஒன்னு சொல்றோம் பாருங்க, தமிழ்ல ஒரு சொல்லுக்கு பல பொருள் உண்டு. இந்த முதல் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் என்று ஒரு அர்த்தம், இன்னொன்று மூலம் என்று அர்த்தம். இந்த கடைக்கு என்ன முதல் போட்டீங்க என்ன அர்த்தம்? அதுதான் முதலீடு, அதை வச்சுதான் மிச்சம் உண்டாக்குறது. இப்போ திருவள்ளுவர் எழுத்தெல்லாம் அகர முதல என்றாரே, அச்சரங்கள் எல்லாம் அகரத்தை முதலாக உடையன என்றால் அதை முன்னுக்கு வச்சிருக்கின்ற அர்த்தம் இல்லை, இதுதான் அதுக்கு கேபிட்டல். ஆனா என்ற சவுண்ட் இல்லாவிட்டால் உலகத்தில் வேற எந்த மொழியிலையும் அச்சரங்கள் பிறக்காது. அப்போ முதல் என்ற உடனே முன்னுக்கு நிற்கிறது என்று அர்த்தம் பண்ணப்படாது, மூலமாக இருக்கிறது என்று அர்த்தம் பண்ண வேணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? மூலமாக இருக்கிறது என்று அர்த்தம் பண்ணவன். அதை வச்சுக்கொண்டுதான் திருவள்ளுவர் சொல்றார், எழுத்தெல்லாம் அகர முதலே என்றார். டேய், தமிழுக்கு தான் என்று நினைக்காதே, ஆனா ஏதோ தமிழுக்கு சொந்தம் என்று நினைக்காதே. தமிழன் ஆனாவை சொந்தமாக்கி கொண்டான், அவ்வளவுதான். தமிழன் ஆனாவை சொந்தமாக்கி கொண்டானே தவிர தமிழ் ஆனா எல்லா மொழிக்கும் சொந்தம் தான். ஆனாவை வச்சு அதை அந்த அந்த கேபிட்டலை வச்சுதான் மற்ற மொழியை எல்லாரும் உருவாக்கினார்கள். அதை வச்சுக்கொண்டுதான் திருவள்ளுவர் சொன்னார், எழுத்து அது நான் உங்கள்கிட்ட கேட்டேனே, தமிழ் எழுத்துக்கெல்லாம் அகர முதல என்று அல்லவா சொல்லி இருக்க வேண்டும். அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா எழுத்துக்கும் ஆனாதான் முதல். இதை விட ஒரு பெருமை நமக்கு வேணுமா? எந்த நாட்டிலையும் பாடே எங்க ஆனாதாண்டா உன் மொழிக்கு முதலாக இருக்கிறது என்று சொல்ல முடியுமே. இப்போ இன்னொரு கேள்வி பிறக்கிறது. என்ன கேள்வி பிறக்கிறது? ஒரு எழுத்துக்கு ரெண்டு வடிவம் உண்டு என்று சொன்னேன், ரெண்டு வடிவம் உண்டு என்று சொன்னேன், ஒரு ஒலி வடிவம், அடுத்தது வரி வடிவம். இப்போ ஒலி வடிவம் ஆ என்ற ஓசை எழுத்துக்களுக்கு முதலாக இருக்கிறது, இப்ப நான் விளங்கப்படுத்திட்டேன், நீங்களும் ஒத்துக்கொண்டு விட்டீர்கள், ஒத்துக்கொண்டதாக நம்புகிறேன். அப்ப ஒலி வடிவத்திலே தமிழ் உலக எழுத்துக்களுக்கு முதலாக இருக்கிறது, வரி வடிவத்திலே முதலாக இருக்க வேணுமே, அப்பதானே அது சொல்லலாம். பாதியை வச்சுக்கொண்டு ஒரு ஒரு பரிசு வாங்கலாமா? வரி வடிவத்திலே தமிழ் முதலாக இருக்கிறதா என்று கேட்டால், வாரியார் ஒரு முறை சொன்னார் பாருங்க, நான் வியந்து போனேன். என்ன சொல்றார் இங்க பாருங்க, உலக அச்சரங்கள் அத்தனையும் நாலு வடிவங்களாலே தான் ஆக்கப்படுகிறது. உலக மொழிகள் அத்தனை அச்சரங்களும் நாலு வடிவங்களாலே தான் ஆக்கப்படுகிறது. எப்படி என்று கேட்டால், ஒன்று பூஜ்யம் வட்டம். நீங்க எந்த மொழியும் பாருங்க, இந்த நாலு வடிவத்தில் தான் மொழி வடிவங்கள் இருக்கும். ஒன்று பூஜ்யம், அடுத்தது பிறை வடிவம், பிறை வடிவம் அடுத்தது, அடுத்தது கிடைக்கோடு, அடுத்தது நெடுங்கோடு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சுழியன், இப்ப அப்படித்தானே சொல்றீங்க நீங்க, சுழியன் அல்லது பூஜ்யம், அந்த வட்டம், பிறை வடிவம், கிடைக்கோடு, நெடுங்கோடு. நீங்க எந்த மொழியையும் பாருங்க, இதனால வச்சுதான் இந்த எழுத்தை உருவா எந்த எழுத்தையும் உருவாக்குவார்கள். ஏ இந்த பாருங்க, ரெண்டு இப்படி கோடு, நடுவுல ஒரு கோடு, ஏ பி பாருங்க, ஒரு கோடு, ரெண்டு பிறை வடிவம். எந்த எழுத்தையும் நீங்க பார்க்கலாம், இந்த நாலு வடிவம் தான் வட்டம், பிறை வடிவம், கிடைக்கோடு, நெடுங்கோடு. இந்த நாலு வடிவம் தான் வடிவம். இப்ப ஆனாவை எடுத்து பாருங்க, ஆனாவை எடுத்து பார்த்தீர்கள் ஆனால் ஒரு வட்டம், ஒரு பிறை வடிவம், ஒரு கிடைக்கோடு, ஒரு நெடுங்கோடு. ஆனாவிலே அச்சரங்களினுடைய அத்தனை வடிவமும் முன்னே வந்துவிட்டது. ஆகவே நீ எந்த அச்சரம் எழுதினாலும் ஆனாவை பார்த்து தான் எழுத போறே. நம்ம மொழி இப்படி இருக்குன்னு சரியாக சந்தோஷமா இருக்குதுங்களா இல்லையா? ஒரு வட்டம், ஒரு வளைவு, ஒரு கோடு, நெடுங்கோடு. தமிழினுடைய முதல் எழுத்திலேயே உலக எழுத்துக்கள் அத்தனையினுடைய வடிவங்களும் வந்துவிட்டது. இந்த பின்னாலே வந்த மொழியியலாளர்கள் பண்ணின நஷ்டத்துக்கு ஒரு அளவில்லை. விளக்காரனை பார்த்து தமிழ் படிச்சுட்டு என்ன சொன்னார்கள்,
ஆனாவை முதலெடுத்தா தமிழுக்கு வைக்கப்படாதுன்றே ஒரு கொள்கை கொண்டு வந்தார்கள். ஆனா தமிழ் எடுத்த முதல் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. ஏன் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? ஆனா எழுத ரொம்ப கஷ்டமா இருக்கு, சுழிக்க வேணும், பிறகு வளைக்க வேணும், பிறகு நீட்ட வேணும், பிறகு குறுக்கு போடணும், குழந்தை கஷ்டப்படும் என்கிறார். அப்ப என்ன சொல்லிக் கொடுக்கறதுன்றோடனே அவர்கள் சொன்னார்கள், தனி கோட்டெழுத்துக்களை சொல்லிக் கொடு, பானா டானா. அப்ப முதல் பாடம் எங்க ஊர்ல என்ன எழுதினா, படம் பார் பார் படம். அன்றைக்கு தொடங்கினதுதான், ரெண்டு தினமா சொல்றாரே வாத்தியார், படம் பார் பார் படம் என்றாரு. அவன் படம் பார்க்க போயிட்டான். நான் சொல்றது, ஆனாவை எழுதி பழகினால் அதுக்கு பிறகு தமிழ் எழுத்து அத்தனையும் பிள்ளை எழுதும். ஆனாவை சொல்லி கொடுக்கறது ஆசிரியர்களுக்கு சுகம் பாருங்க, ஒன்னும் வேணாம். முதல் எழுத்து சொல்லு, அச்சரமே தெரியாத ஒரு பிள்ளைக்கு அச்சரம் அறிமுகப்படுத்த போறீங்க. நர்சரி டீச்சருக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. பிள்ளைகளே எல்லாரும் வாய் மூடுங்கள், மூடுவார்கள். இப்ப வாயை திறவுங்கள், எல்லா பிள்ளைகளுமா ஆண்டு அச்சரம் பிறந்து விட்டது. எவ்வளவு சுலபம் பாருங்க. மற்ற எழுத்துக்கள் என்றா நாக்க நீட்டு பல்ல நீட்டு இதெல்லாம் சொல்ல வேணும், இது ஒன்னும் பண்ண தேவையில்லை. மூடின வாயை தர ஆனா பிறந்துட்டது, சொல்ல சுகம். இந்த ஆனா வடிவத்தை எழுதிட்டியா, மிச்ச எல்லா வடிவமும் இந்த ஒன்று சுழி என்று இருக்கும், பிறை வடிவம் இருக்கும், கோடு இருக்கும், கோடு இருக்கும். இது பிழைத்தா மிச்ச எல்லா பிள்ளை எழுத்தும் பிள்ளை எழுதும். எவ்வளவு திட்டமிட்டு இந்த மொழியை அவர்கள் ஆக்கி இருக்கிறார்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். அதனாலேதான் எழுத்து எழுக்கு ஆனா முதலாவது, வரி வடிவமாகவும் அதுதான் முதலாக இருக்கிறது, ஒலி வடிவமாகவும் அதுதான் முதலாக இருக்கிறது. முதல் என்பது முன்னே நிற்பது என்ற அர்த்தம் அல்ல, மூலமாக இருப்பது. இப்ப இவ்வளவும் புரிஞ்சிட்டதுங்களா? இனி கடவுளுக்கு வாங்க. ஏன், அதிகாரம் ஆனாவை பற்றிய அதிகாரம் இல்லை, கடவுளை பற்றிய அதிகாரம். நாங்க பல பேர் ஒன்றுக்கு ஒன்றை உதாரணம் சொன்னா உதாரணத்தை பிடிச்சு கொண்டு நிற்பான், விஷயத்தை விட்டுருவான். ஏன் இந்த உதாரணம் சொன்னார், எழுத்தெல்லாம் அகர முதல எழுத்துக்களுக்கெல்லாம் ஆனா முதலாயிருப்பது போல இவ்வுலகுக்கு ஆண்டவன் முதலாயிருக்கிறான். உனக்கு ஆனா எழுதுற பொழுது இவ்வளவு விஷயமும் தெரியாம தானே நீ எழுதினே, அதுபோல இந்த உலகத்தை நீ பார். கடவுளை புரியறதுக்கு ஒரே ஒரு வழி, உலகத்தை பார்ப்பதுதான். கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள் எல்லாரிடமும் நான் கேட்கறது அப்படித்தான், உலகத்தை பார்த்து கடவுளை புரிய முடியவில்லையா? அப்படியானால் நீ அறிவோட தொடர்பு பெற்றவன் என்று அர்த்தம். இங்க பாருங்க, நான் இதை யார்கிட்ட பேசினேன்டா, என் பெருமையை நான் தானே சொல்ல வேணும். இந்த விஞ்ஞானி மயில்சாமி இருக்கிறாருங்களே, அவரை ஒரு முறை சிங்கப்பூர்ல சந்திச்ச பொழுது பேசிக்கொண்டிருந்தேன். அப்ப அவர்கிட்ட நான் கேட்டேன், ஏனென்றால் இந்த தமிழ் படித்தவனாலே எல்லாரும் நினைக்கிறார்கள் இவன் ஒன்னும் தெரியாதவங்கிறதான் அபிப்பிராயம். இந்த உலகத்தில் கடைசி முட்டால் தமிழன் தான், தமிழ் படித்தவன். தமிழன் இல்லை, தமிழ் படித்தவன் தான். நான் கேட்டேன், ஐயா நீங்கள் எனக்கு சொல்லுங்க, ஆகாயம் ஒரு பொருளா இல்லையா? இந்த கேள்விக்கு எவனாவது சரியா பதில் சொல்ல முடியுங்களா? ஆகாயம் ஒரு பொருளா இல்லையா? பல பேருக்கு நாத்திகர்கள் ஆகாயத்தை பொருளே இல்லை என்று விட்டார்கள். அவர்களுக்கு அடிப்படை தத்துவம் நான்கு, ஆகாய பூதத்தை அவங்க ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஏன்னா காட்சிக்கு வராத ஒன்று இல்லை என்று விட்டார். ஆகாய பூதம் என்று ஒன்று சொல்லுகிறோம் அல்லவா, ஆகாயம் என்று ஒன்று சொல்லுகிறோம் அல்லவா, அது ஒரு பொருளா இல்லையா என்ற கேள்விக்கு எவனாலும் பதில் சொல்ல முடியாது, எவனாலும் பதில் சொல்ல முடியாது. எப்படி சொல்றது, ஆகாயம் என்பது வெளி, ஆகாயத்தை காட்டினோம்னு சில பேர் இங்க காட்டுறான். அது என்ன, நாங்க சொல்லி சொல்லி பழகிட்டோம், மேலெங்கயோ அது ஒரு தனி பொருளா இருக்குன்னு எங்க அபிப்பிராயம். அப்படி இல்லை, நீ அங்க போனா அங்கேயும் இப்படித்தான் இருக்கும், அதுக்கு மேல இப்படி காட்டலாம். ஆகாயம் என்றது தெரியுமா, உங்களுக்கும் எனக்கும் இடையில இருக்கிற வெளி இருக்கிறதே, இதுதான் ஆகாயம். இந்த உலகத்துல மிச்ச எல்லா பூதத்தையும் விட ஆகாய பூதம் ரொம்ப முக்கியமானது, அது இல்லாட்டி நாம வாழ முடியாது. ஒன்னும் வேணாம் சார், இங்க ஒரு சின்ன வெளி வச்சிருக்கிறான் கடவுள், அது எப்ப அடைக்குதோ அன்றைக்கு ஏதோ படத்துல வடிவேலு காட்டுவான் அந்த மாதிரி. இருதயத்துல அந்த வெளி இருந்தா தான் உங்களுக்கு உயிர் இருக்கும், வெளி எப்ப போச்சோ அன்றைக்கு உங்க உயிர் போயிடும், வெளிதான் வாழ்க்கை. ஒரு முறை சுயசன் தான் சொன்னார், ரொம்ப ரசிச்சேன் நான், 30 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டியிருக்கேன் சார் என்ற ஒருத்தன் கூட்டின்னு போய் காட்டுறான் வீட்டை. எங்க பாருங்க சார், கிரனைட் போட்டிருக்கேன், அது போட்டிருக்கேன், இது போட்டிருக்கேன், அந்த லைட் போட்டிருக்கேன், ஏசி போட்டிருக்கேன், எல்லாம் போட்டிருக்கேன். 30 கோடி ரூபாய் என்னத்துக்கு பண்ணினேன், இந்த வீடு கட்டுறதுக்கு செலவு பண்ணேன். ஏன், நீ வாழ்றதுக்கு, நீ இந்த சுவருக்குள்ள வாழ முடியுமா? எங்க வாழ போற, இந்த ரெண்டு கட்டிடம் கட்டி நடுவில் வெளியிருக்கு பாருங்க, இந்த வெளியிருந்தா தான் வாழலாம். இந்த ரெண்டு சுவரையும் சேர்த்து கட்டினா நீ வெளியில தான் வர வேணும். வீடு கட்டுறதுக்கு செலவு சுவருக்கே தவிர வெளிக்கு செலவு இல்லை, ஆனா உன் வாழ்க்கை வெளியில தான் தங்கி இருக்கு.
எங்கும் வெளிக்கு தான் முக்கியத்துவம் பாருங்க. அந்த வெளியை இனம் கண்டு கொண்டு வெளியை ஒரு பொருளாக சொன்னார்கள் நம் மூதாதையர்கள். வெளியே ஒன்று இல்லை என்று பல பேர். இப்ப நான் கேட்கிறேன், ஆகாயம் ஒரு பொருளா இல்லையா என்பதற்கு எவனாலும் பதில் சொல்ல முடியாது. ஏன், சும்மா சொல்லி பார்க்கலாங்க, ஆகாயம் ஒரு பொருள் தான் என்று சொல்றான்னு வைங்க. இல்ல முதல் ஆகாயம் பொருள் இல்லை என்று சொல்றான்னு வைங்க. ஆகாயம் பொருள் இல்லை. இப்ப நான் ஒன்று சொல்றேன், இந்த மைக் இந்த ஸ்டாண்ட்ல நிக்குது, இந்த ஸ்டாண்ட் இந்த நிலத்தில் மேடையில நிக்குது, இந்த மேடை இந்த நிலத்துல நிக்குது, நிலம் ஊர்ல நிக்குது. இங்க பாருங்க, ஒரு பொருள் நிக்க வேணுமா இருந்தா இன்னொரு பொருளுக்கு மேலதான் அது நிக்கும். இந்த பூச்சாடி சும்மா நிக்குங்களா? மேசையில நிக்கும், மேசை இதுல நிக்கும், துணியில நிக்கும், துணி மேசையில நிக்கும், மேசை நிலத்துல நிக்கும். அப்ப ஏதாவது ஒரு பொருள் நிக்க இன்னொரு பொருள் அதை தாங்க வேணும். அவ்வளவுதானுங்களே. இப்ப நான் கேட்கிறேன், இந்த அண்டங்கள் அத்தனையும் நிக்குதே, இதை எது தாங்குது? அப்ப ஆகாயத்துல தானே அது எத்தனையும் நிக்குது. அப்ப என்ன அர்த்தம், ஆகாயம் பொருள் இல்லேன்னு நீ சொல்லுகிறாயே, இவ்வளவும் தாங்குது, ஆகவே ஆகாயம் ஒரு பொருள் என்று நான் சொல்லுவேன். தமிழன் ரொம்ப முட்டாள நினைக்கப்படாதுல்லவா? அப்ப அவனும் சொல்றான், சரி நான் ஒத்துக்கொள்றேன், அப்ப ஆகாயம் ஒரு பொருள் தான் என்று ஒத்துக்கொள்றேன் என்று சொல்றான். வைக்க அடுத்த கேள்வி நான் கேட்பேன், ஒரு பொருள் என்றால் அதற்கு நீள அகலம் தொடக்கம் முடிவு இருக்க வேண்டும். ஆகாயத்து எங்க தொடங்கி எங்க முடியுது சொல்லு. ஆகாயம் எங்க தொடங்குது எங்க முடியுது? விஞ்ஞானம் இதுக்கு கிட்டையாவது போயிருக்குதா? பொருளாக இருந்து அது பொருள் இல்லை என்றால் ஒன்னொன்றை தாங்கக்கூடாது. பொருளாக இருந்தால் அளவு காட்ட வேணும். அப்ப என்ன தெரியுது தெரியுமா, ஆகாயம் உன் புத்திக்கு அப்பால் பட்டது, ரொம்ப பெரிய கட்டிக்காரன் நீ முடிவு பண்ணாதே. அப்ப இந்த வெளி என்ற ஒன்று இருக்கிறதே, இந்த வெளி ரொம்ப முக்கியமானது. அப்ப ஆகாயம் என்ற ஒரு பொருளை வைத்துக் கொண்டு அதுலதான், அதனாலதான் இப்ப நாம என்ன சொல்றோம் தெரியுமா, பஞ்சபூதங்களிலே சப்தத்துக்கு காரணமாக இருப்பது ஆகாய பூதம். சப்தத்துக்கு காரணமாக ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கிற என்று சொல்லுகிறார்கள். சப்தத்துக்கு காரணமாக இருப்பது ஆகாயம். உங்களுக்கு தெரியும், இந்த பிளாஸ்க்னு சொல்றோமே, வெந்நீர் வாத்து வைக்கிறது பிளாஸ்க், அது வாங்குற பொழுது எப்படி வாங்கி பார்ப்போம் தெரியுமா, காதுல வச்சு பார்ப்போம், நல்ல சுண்டு சத்தம் வந்தா நல்ல பிளாஸ்க்ன்றோம். ஏன் தெரியுமா, போற காத்து திரும்பி வருது, அதனாலதான் சத்தம் கேட்குது. நான் பேசுறது உங்களுக்கு கேட்க வேணுமா இருந்தா இதை திருப்பி எதிரொலிக்க வேணும். எதிரொலிப்பதற்கு ஆகாயம் என்ற ஒரு கவர் இருக்கிறபடிதான் வருது. ஆகவே ஆகாயம் ஒரு பொருள். அப்போ மொழியினுடைய அடிப்படையிலே ஆகாயம் என்ற ஒன்று, அந்த ஆகாயம் என்ற பொருளே நாங்கள் சுத்தி 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 வருகிற பொழுது அது மொழியாக மாறுகிறது. இப்ப திருவள்ளுவர் இந்த, நான் எங்க தொடங்கினேன் நானே மறந்து போனேன், திருவள்ளுவர் இந்த அகர முதல சொல்லுகிறாரே, அந்த ஓசை ஆ என்ற ஓசை இருக்கிறதே உலக மொழிகள் அத்தனைக்கும் முதலாக இருக்கிற ஓசை. அந்த ஓசையை தமிழுக்கு முன்னுக்கு வைத்துக் கொண்டு அதைத்தான் முதல் என்கிறார்கள். எல்லா மொழிக்கும் அது முதலாக இருக்கிறது. உலகத்தை பார்த்து கடவுளை, இங்க பாருங்க, பூதங்கள்லயே படிப்படியா ஏறி கடைசி பூதத்துக்கு போனா உனக்கு புரிய இல்லையே, கடவுளையா புரிஞ்சிடும் இதெல்லாம் படைச்சு வச்சிருக்கிறேன். எப்படி இந்த பூதங்களை புரியுமானால், நிலம் என்கின்ற திண்மை, அதிலிருந்து நீர் என்கின்ற இயக்கம், அதுல இருந்து அக்கினி என்ற வடிவம், அதுல இருந்து காற்று, அதுல இருந்து ஆகாயம், படிப்படியா ஏறி ஆகாயத்தையே இன்னும் புரிய முடியல. சிதம்பரத்துக்கு ஆகாயஸ்தலம் என்று பெயர். அங்க போனோடனே சிதம்பர ரகசியம் காட்டுறன்னு அந்த நேர் ஒரு பஞ்சாலத்தை காட்டுவார். ஒன்னு அவன் அவன் எட்டி எட்டி பாக்குறான் ஏதோ தெரியும் என்று. அது அங்க ஒன்னும் தெரியாது, அது ஆகாய தளம், அது வெறும் பூதமாக இருப்பது ஒரு குணம், சப்தம் என்ற குணத்தினாலே மட்டும்தான், மந்திர ரூபமாக மட்டும்தான் அந்த கடவுளை நீ அடையலாம் என்பதுதான் அங்க அர்த்தம். அப்போ இறைவன் என்பவனை புரிந்து கொள்ள வேண்டுமானால், நீ எப்படி அச்சரத்தை புரிந்து கொள்கிறாயோ அப்பதான் இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் என்ற ஒன்றை வைத்துத்தான் நீ காண முடியும். காணாத ஒன்றை காண முடிய வேண்டுமானால் அதனுடைய வெளிப்பாட்டை வைத்து அதை காண வேண்டும். இந்த இடத்திலே புகை இருக்கிறது, ஆகவே இந்த இடத்திலே நெருப்பு இருக்கிறது. நீ கண்டது எதை? புகையை. அதை வைத்து நீ காண்பது எதை? ஆண்டவனே. நெருப்பை காண்கிறாய் அல்லவா? புகை இல்லாவிட்டால் நீ நெருப்பை காண முடியாது. ஏனென்றால் நெருப்பில இருந்து புகை பிறந்தது, நெருப்பில இருந்து புகை பிறந்தது. ஆகவே புகையை வைத்து நீ நெருப்பை இனங்காண்பது போல இறைவனிலே இருந்து உலகம் பிறந்தது. இந்த உலகத்தை வைத்து நீ இறைவனை இனம் காண், அவ்வளவுதான். அப்போ எப்படி அச்சரங்களுக்கு ஆனா முதலாக இருக்கிறதோ, அப்படி உலகத்துக்கு ஆண்டவன் முதலாக இருக்கிறான். இதை புரிந்து கொண்டால் போதும் என்பதற்காக இந்த உவமையை கொண்டு வந்து அந்த முதல் குறளிலே வைக்கிறார்.
அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. என்ன சொன்னார்? எழுத்தெல்லாம் அகர முதல, எழுத்தெல்லாம் எழுத்துக்கள் எல்லாம் ஆனாவை முதலாய் மூலமாயுடையது. அதுபோல இந்த உலகம் இறைவனை மூலமாக உடையது. இறைவன் என்று ஒன்று இல்லாவிட்டால் இந்த உலகம் ஒன்று தோன்றாது. திருக்குறள் படிக்கிறேன், கடவுளை நம்பவில்லை என்று சொன்னால் அது எப்படி சரியாக வரும்? எப்படி சரியாக வரும்? முதல் குறளிலே அந்தால் இந்தபடி பிடிக்குது. இதுக்கு நம்ம இஷ்டத்துக்கு பிறகு விளக்கங்கள் வர, ஆதி பகவன் என்றா, திருவள்ளுவர் அம்மா அப்பாவை கூச்சோன்னார், சொல்லிட்டு போங்க. அதுல ஒண்ணும் இல்லை, இதுல அதுல என்ன ஆழம் இருக்கிறது? ஆதி பகவன் என்பதற்கு விளக்கம் சொல்ல போகிறார் பரிமேலழகர். இப்போ இந்த அடிப்படை புரிந்து கொண்டோம். எழுத்துக்களுக்கு ஆனா மூலமாக இருப்பது போல உலகத்துக்கு ஆண்டவன் மூலமாக இருக்கிறான். இதுதான் அவர் சொன்ன முதல் உரை. இனி குறிப்பு என்ன என்று பார்ப்போம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்து எல்லாம் அகர முதல, உலகு ஆதி பகவன் முதற்று. எழுத்து எல்லாம் அகர முதல, எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிய முதலை உடையன. உலகு ஆதி பகவன் முதற்று, அதுபோல உலகம் ஆதிபகவனாகிய முதலை உடைத்து. இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டுவோமை. அகரத்திற்கு தலைமை விகாரத்தான் அன்றி நாத மாத்திரையாகிய இயற்பார் பிறத்தலானும், ஆதிபகவருக்கு தலைமை செயற்கை உணர்வான் அன்றி இயற்கை உணர்வான் முற்றும் உணர்தலானும் கொள்க. தமிழ் எழுத்துக்கே என்றி வடவெழுத்திற்கும் முதலாதல் நோக்கி எழுத்தெல்லாம் என்றார். ஆதிபகவன் என்னும் இரு பெயரொட்டு பண்புத்தொகை வடநூன் முடிவு. உலகு என்றது ஈண்டு உயிர்கள் மேல் நின்றது. காணப்பட்ட உலகத்தார் காணப்படாத கடவுளுக்கு உண்மை கூற வேண்டுதலின் ஆதிபகவன் முதற்றே என உலகின் மேல் வைத்து கூறினார். கூறினாரேனும் உலகிற்கு முதல் ஆதிபகவன் என்பது கருத்தாக கொள்க. ஏகாரம் தேற்றத்தின் கண் வந்தது. இப்பாட்டான் முதற் கடவுளது உண்மை கூறப்பட்டது. இவ்வளவும் பரிமேலழகர் இந்த குறளுக்கு எழுதியிருக்கிற உரை குறிப்பு. இதுக்கு முதல் சொன்னது அவ்வளவும் குறளுக்கு எழுதிய உரை. எழுத்து எல்லாம் அகர முதல, உலகு ஆதிபகவன் முதற்று. எழுத்து எல்லாம் அகர முதல, எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிய முதலை உடையன. உலகு ஆதிபகவன் முதற்று, அதுபோல உலகம் ஆதிபகவனாகிய முதலை உடைத்து. இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டுவோமை. பாருங்க, அந்த முதல் வசனம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதல் என்ன உரை எழுதுகிறார் தனியே? அந்த முதல் உரை முதல் வாசிங்க. எழுத்து எல்லாம் அகரம் முதல, அகர இங்க பாருங்க, எழுத்தெல்லாம் அகரம் முதல, அதுக்கு எழுத போகிறார். எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிய முதலை உடையன. பாருங்க, நாங்க எப்படி எழுதுவோம்? இந்த காலத்துல எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிய முதலை உடையது என்று எழுதுவோம். எழுத்துக்கள் எல்லாம் என்பது பன்மை, உடையது என்பது ஒருமை. இப்ப அதை பத்தி யாரும் கவலைப்படுவதே இல்லை. உண்மையில் அதுக்கு எப்படி எழுத வேணும்? அவர் வசன சுத்தத்தை நீங்கள் படித்துக் கொள்ளலாம். எப்படி ஒரு வசனம் அமைப்பது என்பது சுத்தத்தை அமைத்துக் கொள்ளலாம். சில இடங்களிலே மீறல் இருந்தால் அதுக்கான இலக்கணம் எங்கேயோ இருக்கும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிய முதலை உடையன. அப்ப இனி நீங்க இதை கொஞ்ச நாளைக்கு பயிற்சி பண்ணா கடிதம் எழுதுற பொழுது உங்களுக்கு உங்களை அறியாமல் அந்த எழுத்து நடை வரும். அதுக்காகத்தான் இதை சொல்கிறேன், உடையன. உலகு ஆதிபகவன் முதற்று, அதுபோல உலகம் ஆதிபகவனாகிய முதலை உடைத்து. முதலை உடைத்து, நான் நேற்றே சொன்னேன் உடைத்து என்றால் உடையது. அந்த கால தமிழ் நடையை கொஞ்ச நாளைக்கு பயில வேண்டும். உடைத்து என்றால் உடையது. இவ்வளவுத்தையும் படிக்க வேணும், வேகமா போக முடியாது, அங்கங்க தடை பண்ணி கொண்டே இருப்பேன். முதல் வரி எழுதுகிறார், ரொம்ப சுருக்கமாகத்தான் எழுதுவார் விளக்கமான விஷயத்தை பரிமேலழகர். முதல் வரி உரை குறிப்பு. இப்ப இவர் ஆரம்பிக்கிறது உரை குறிப்பு. இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை. இதை நாம விளங்கி ஆகணும், சும்மா அப்படி வாச்சிட்டு போறதல்ல விளக்கம். இந்த குறளிலே ஒரு உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. உவமை என்றால் என்ன என்று நாம் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். உவமை என்றால் என்ன என்றால், நமக்கு தெரியாத ஒரு பொருளை விளங்குவதற்காக அதை ஒத்த ஒரு தெரிந்த பொருளை விளங்கி அதை வைத்து தெரியாத பொருளை விளங்குவது, இதுதான் உவமை. இந்த உவமை இலக்கணத்திலே ரொம்ப அது விரிவான நாலு வகை உவமை எல்லாம் சொல்லி விரிவாக சொல்லி இருக்கிறார். முதல், தேடுகிற பொருள் தெரியாத பொருளாக இருக்க வேண்டும். அதை விளங்குவதற்கு இன்னொரு பொருளுடைய துணை வேண்டும். அந்த பொருள் ஓரளவு எங்களுக்கு
தெரிந்த பொருளாக இருக்க வேண்டும். அப்படி சொன்னால் அது உவமை என்கிறோம். இதைவிட உவமை இலக்கணம் சொல்கிற பொழுது இன்னொரு செய்தி சொன்னார்கள், உவமை எப்பொழுதும் பொருளை விட உயர்ந்ததாக இருக்க வேண்டும். உவமை பொருளை விட உயர்ந்ததாக இருக்க வேண்டும். ரொம்ப இழிவான பொருள்களை உவமை சொல்லக்கூடாது. ஒரு பொருள் அவள் மகாலட்சுமி போன்றவள் என்று சொன்னால் அவளை விட லட்சுமி உயர்ந்தவள், அதை காட்டுவதுதான் அந்த உவமை முறை. இது உவமையினுடைய ஒரு வகை. அப்போ உவமை சொல்லுகிற பொழுது உவமை உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், உவமை சொல்லுகிறது இப்போ இன்றைக்கு முழுக்க நான் மொழியினுடைய என்ன சொல்லுகிறேன், அந்த மொழி அமைப்பு சொல்லுகிறேன். முதல் விஷயம், உவமை சொல்லுகிற பொழுது உவமை பொருளை விட உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், உவமையினுடைய ஒரு கூறு தான் அதனுடைய பொருளோடு பொருந்தும். உவமை சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக உவமை முழுவதும் பொருளோடு பொருந்த வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஒரு ஒரு பையனுக்கு, வெளிநாட்டில் இருக்கிற பையனுக்கு வீட்டிலே திருமணம் பேசுகிறார்கள். அவனுக்கு வர வசதி இல்லை, வீட்டிலே உள்ளவர்கள் போய் பெண் பார்த்து விட்டு வந்து விட்டார்கள். இவனுக்கு அங்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது. ஃபோனில் எடுத்து சகோதரிகளிடம் பெண் எப்படி என்று கேட்கிறான். இவள் சொல்லுகிறாள், கிளி போல இருக்கிறாள். இங்கே பாருங்க, அவனுக்கு ஒன்று இப்போ உடனே அவனுக்கு என்ன ஒரு விதாயிரம், பெண் அழகாக இருக்கிறாள். அப்போது இந்த கிளிபோல் என்ற உவமை இருக்கிறது அழகை குறிப்பதற்காக வந்த உவமை, அவ்வளவுதான். கிளிபோல் இருக்கிறாளா என்று சொன்ன உடனே அப்போ மூக்கு இப்படி வளவாக இருக்குமா, பச்சையாக இருப்பாளா, அப்படியெல்லாம் எதிர்பார்க்கப்படாது. உவமை என்பது ஒரு உடை ஒப்பு என்பது இலக்கணம். சில பேர் இந்த தர்க்கங்கள் பண்ணுகிற பொழுது ஒருத்தர் ஒரு உவமை சொன்னால் உவமையை மடக்கினால் பொருளை மடக்கி விடலாம் என்று நினைப்பார்கள். அது தப்பு. உவமை என்பது ஒரு பொருளை ஒரு பகுதியை விளங்கப்படுத்துவதற்கு வருவது. உவமை முழுவதுமாக பொருளோடு பொருந்த வேண்டும் என்று அவசியம் இல்லை. பொருந்தினால் உவமை பொருளோடு முற்றுமுழுதாக பொருந்தினால் உவமையும் பொருளும் ஒன்றாகிவிடும். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? உவமையும் பொருளும் முழுமையாக பொருந்துமானால் உவமையும் பொருளும் வேறு வேறாகாது, உவமையே பொருளாகிவிடும். ஆகவே உவமை என்பது உயர்ந்ததாக இருக்க வேண்டும், ஒரு உடை ஒப்பாக இருந்தால் போதும். இங்கே திருவள்ளுவர் இறைவன் உலகத்துக்கு முதலாக இருக்கிறான் என்பதற்கு உவமையாக எழுத்துக்களுக்கு ஆனா முதலாக இருப்பதை சொல்லுகிறார். இது ஒரு உவமை, உங்களுக்கு அது புரியும். அப்ப இந்த உவமை எதை, நான் சொன்னேனே ஒரு உடை ஒப்பு என்று சொன்னேனே, ஏதோ ஒன்றை காட்டத்தான் உவமை வரும் என்று சொன்னேன் அல்லவா. இங்கே இந்த ஆனா என்ற எழுத்து உவமையை எதற்கு காட்டுகிறார் என்று பரிமேலழகர் சொல்லுகிறார். எதற்கு காட்டுகிறார்? தலைமைக்கு காட்டுகிறார். உலகத்துக்கு இறைவன் தலைமை, அச்சரங்களுக்கு அகரம் தலைமை, இவ்வளவும் சரி. இந்த நான் இவர் வாசித்த இந்த ஒரு வரியில இருக்கிறது தான் இப்ப நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உலகிற்கு இறைவன் தலைமை, அச்சரங்களுக்கு அகரம் தலைமை. அதனாலே இந்த உவமை தலைமை பற்றி வந்த உவமை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த உவமை எது பற்றி வந்தது? வேற பல விஷயங்கள்ல பொருத்தம் இருக்கும். இங்கே திருவள்ளுவர் எடுத்துக்கொண்ட உவமை தலைமையை சொல்வதற்காக, உலகத்துக்கு இறைவன் தலைமை, அச்சரங்களுக்கு அகரம் தலைமை. அப்ப தலைமை பற்றி வந்த உவமை என்ன எழுதுகிறார்? தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டுவமை என்று எழுதுகிறார். இவர் படித்தது அப்படித்தான். இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை. தலைமை பற்றி வந்த உவமை புரிந்துவிட்டது, அது என்ன எடுத்துக்காட்டு உவமை? அடுத்த கேள்வி, எடுத்துக்காட்டு உவமை என்றால் என்ன? இலக்கணம் படிக்கிறோம். எடுத்துக்காட்டு உவமை என்றால் என்ன என்றால், உவமை சொல்லுகிற பொழுது ஒரு பொருளையும் சொல்லி உவமையும் சொல்லி அது போல் இது என்று இந்த போல் என்ற உருவை சேர்ப்பார். இந்த உணவு அமிர்தம் போல் இருந்தது, அந்த பெண் கிளி போல் இருந்தாள், அவர் பேச்சு தேன் போல் இருந்தது. அப்ப இந்த உவமை சொல்லுகிற பொழுது போல் என்ற உருபு சேர்ப்போம், சொன்னால்தான் அது போல் இது என்று வரும். சில இடங்களிலே பொருளையும் சொல்லி உவமையும் சொல்லி போலை சொல்லாமல் விட்டுவிடுவார். பொருளை சொல்வார்கள், உவமையை சொல்வார்கள், போல் என்பது சொல்லுவதில்லை. அப்படி போல் என்பது சொல்லாவிட்டால் அந்த உவமைக்கு பெயர் எடுத்துக்காட்டு உவமை. இதை சொல்லியிருக்கு, இதை சொல்லியிருக்கு, நீ விளங்கிக்கொள், இவ்வளவுதான். எழுத்தெல்லாம் அகர முதல, உலகு ஆதிபகவன் முதற்று, எங்கேயாவது போல் என்ற உறுப்பு இருக்கிறதா?
இதை நமக்கு கவனத்துக்கு கொண்டு வர்றார் பரிமேலழகர். அப்ப முதல் வரியில என்ன சொன்னார் என்றார் இந்த உரை குறிப்பிலே, இஃது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை. இந்த உவமை எதற்காக சொல்லப்பட்டது என்று தெரிந்து கொண்டோம். இது சாதாரண உவமை போல் இல்லாமல், வெறும் போல் உருவி இல்லாமல் வந்திருக்கிறபடியால் இது எடுத்துக்காட்டு உவமை. இதை அந்த முதல் குறிப்பிலே சொன்னார். ரொம்ப பயப்படாதீர்கள், இப்படியே இலக்கணத்தை சொல்லி இவன் கழுத்தை நெரிச்சிருவானோ என்று. இது தெரிஞ்சிருக்கிறதால ஒன்று நட்டம் இல்லை. நாளைக்கு ஒரு பத்திரிகையில வாசிக்கிற பொழுது உங்களுக்கு சங்கடமா இருக்குது, தப்பா இல்லை. இப்ப எங்களுக்கு சங்கடமா இல்லை, ஏனென்றால் நாங்களும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் தான். படிக்கிற பொழுது உடனே ஆகா இப்படி இருக்கிறதே என்று நினைக்கிற பொழுது நான் படிச்சிருக்கிறேன் என்று ஒரு தெம்பு வரும் அல்லவா, அதுக்காகத்தான் இதை படிக்கிறோம். எழுத்து எல்லாம் அகர முதல, எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிய முதலை உடையன. உலகு ஆதிபகவன் முதற்று, அதுபோல உலகம் ஆதிபகவனாகிய முதலை உடைத்து. இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு ஓமை. அகரத்திற்கு தலைமை விகாரத்தான் அன்றி நாத மாத்திரையாகிய இயற்பால் பிறத்தலானும், ஆதிபகவருக்கு தலைமை செயற்கை உணர்வான் அன்றி இயற்கை உணர்வான் முற்றும் உணர்தலானும் கொள்க. இந்த ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மொழிநடைக்கு சொல்லுகிறேன், உணர்வான் அன்றி என்றால், இப்ப நாங்கள் அப்படி எழுதுறதில்லை, உணர்வாள் அன்றி என்று எழுதுவோம். அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க என்ன பண்ணிக்கலாம், உணர்வான் அன்றி என்று வந்தால் உணர்வாள் அன்றி என்று எழுதுகிறார் என்று தெரிந்து கொண்டால் போதும். பழைய காலத்து நடை அவ்வளவுதான், அதுல வேற ஒரு கஷ்டமும் கிடையாது. கொஞ்ச நாள்ல நீங்களே இந்த நடையில பேச ஆரம்பிச்சிருவீர்கள், உணர்வான் அன்றி என்று. அது வரும், படித்த உடனே அது வரும். இப்போ இந்த இவர் வாசிச்ச அந்த இடத்துக்கு விளக்கம் சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறார், தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டுவோமை என்று சொன்னார். எடுத்துக்காட்டுவோமை என்றால் என்ன என்று சொல்லிவிட்டேன். தலைமை, இந்த தலைமை என்று சொன்னாரே, இதுக்கும் இது என்ன, எதற்கு இந்த உவமை சொல்லப்பட்டது? தலைமைக்கு சொல்லப்பட்டது. அப்படியானால் ரெண்டு இடத்துலையும் தலைமை இருக்க வேண்டும். இறைவன் ஏதோ ஒன்றுக்கு தலைவனாக இருக்க வேண்டும், அப்படி அகரம் ஏதோ ஒன்றுக்கு தலைமையாக இருக்க வேண்டும். இந்த தலைமை எப்படி வந்தது என்று அடுத்த வரியிலே எழுதுகிறார். இப்ப இவர் வாசிச்சது அதுதான், திருப்பி வாசிங்க. அகரத்திற்கு தலைமை விகாரத்தான் அன்றி நாத மாத்திரையாகிய இயல்பால் பிறத்தலானும். அகரத்துக்கு எப்படி தலைமை வந்தது என்று சொல்லுகிறார். மற்ற அச்சரங்கள் எல்லாம் நான் நேற்று உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன், இயல்பாய் பிறப்பவை அல்ல. இயல்பாய் பிறக்கிற சத்தத்திலே இருந்து விகாரப்பட்டு பிறப்பவை மற்ற எழுத்துக்கள். அகரம் மட்டும், அதுக்கு விகாரம் இல்லை. நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன், வாய் திறந்த உடனே விகாரமின்றி அந்த அச்சரம் பிறக்கிறது. அதனாலே மற்ற எழுத்துக்கள் எல்லாம் விகாரப்பட தமிழ் அகரம் மட்டும் விகாரமின்றி பிறப்பதால் இவற்றுக்கு அது தலைமை கொண்ட எழுத்தாக இருக்கிறது. அப்ப அகரத்துக்கு தலைமை சொல்லியாகிவிட்டது. இனி ஆண்டவனுக்கு எப்படி தலைமை என்று அடுத்த வரியிலே சொல்லு. ஆதிபகவருக்கு தலைமை செயற்கை உணர்வான் அன்றி இயற்கை உணர்வான் முற்றும் உணர்தலானும் கொள்க. அதாவது இப்ப நம் அறிவு இருக்கிறதே, நம்முடைய அறிவு இருக்கிறதே, மனிதர்களாகிய நமக்கு அறிவு, நூல்கள் முதலியவற்றில இருந்து தேடுகிறோம். நமக்கென்று சொந்த அறிவு கிடையாது. நூல்களில் இருந்து அல்லது பெரியவர்களுடைய உரையிலே இருந்து தேடின அறிவு தான் நாம் வைத்திருக்கிற அறிவு. இறைவனுடைய அறிவு எப்படிப்பட்டது என்றால், அது செயற்கை அறிவல்ல. நாங்கள் தேடுகிற அறிவெல்லாம் செயற்கை அறிவு. அதனால் தான் நாம் எல்லோரும் சமப்பட்டு இருக்க முடியவில்லை. ஒவ்வொருவருடைய புத்தி ஈர்ப்புக்கேற்ப அவனவன் உறிஞ்சிக் கொள்ளுகிறான். அறிவு வேறுபடுகிறது, எல்லைப்படுகிறது. புத்தியினுடைய எல்லை அளவு தான் நம் அறிவினுடைய எல்லை. ஆகவே நம்முடைய அறிவு என்பது செயற்கை உணர்வால் வருகிற அறிவு. இறைவனுடைய அறிவு என்பது அவன் படித்து தேடின அறிவில்லை, அவன் அறிவே ரூபமாக இருப்பவன், அறிவே ரூபமாக இருக்கிறவன். செயற்கை அறிவு உள்ளபடியால் நாங்கள் அறிவினுடைய எல்லைக்கு அப்புறம் போக முடியாது, நம்முடைய எல்லைக்குள்ளேயே நிற்க வேண்டும். அவனுக்கு வியாபகத்தன்மை உண்டு, அறிவே வடிவாக அவன் இருக்கிறபடியால் அவன் எங்கும் எது நடந்தாலும் அதை அறியக்கூடியவனாக இருப்பான். இப்ப இந்த வியாபகம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி பிறக்கும். அதுக்கு விளக்கம் சொல்லுகிறேன் பாருங்கள். ஒரு அறிவு என்று இருந்தால் அது எந்த அளவுக்கு அந்த அறிவு பரவி இருக்கும் என்று ஒரு எல்லை இருக்கிறது. இப்ப நமக்கு அறிவு இருக்கிறது அல்லவா. இப்ப என்னுடைய அறிவு என் உடல் அளவான வியாபகம் கொண்டது. என் உடல் அளவாக என் அறிவுக்கு வியாபகம் உண்டு. இங்க பாருங்க, இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது இதுல ஒரு எறும்பு ஊறுதுன்னு வைங்க, உடனே தட்டுவேன். நான் இதை கவனிக்க இல்லையே, கண்ணாலையும் பார்க்க இல்லை, ஒன்றும் பேர்க்க இல்லை. என் உடம்பிலே அது ஊர்ன உடனே என் அறிவின் வியாபகம் இந்த உடம்பிலே இருக்கிறபடியால் இதில் ஒரு எறும்பு ஊறுகிறது என்பதை அது எனக்கு உணர்த்துகிறது.
அதே போல முதுகலை ஒரு தத்தட்டா எனக்கு உடனே தெரிகிறது. என் உடம்பு பூராகவும் என் அறிவினுடைய வியாபகம் உண்டு. சில நேரத்திலே உடல் முதுமையினாலே நோய்களினாலே அந்த அறிவு வியாபகம் குன்றுகிறது என்றால் என்னுடைய ஆன்ம வியாபகம் குன்றுகிறது என்று அர்த்தம். அதனால்தான் இப்போ நோயாளிகள் டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு இனி கால் அழுக தொடங்கி விட்டுண்டு அதை கட் பண்ணி எடுத்துடுறார்கள். என்ன தெரியுமா, அறிவு வியாபகம் அங்கு போக முடியாமல் தடைப்பட்டு போய்விட்டது. அறிவு வியாபகம் போகவில்லை என்றால் ஆன்மா அந்த இடத்திலே இல்லை என்று அர்த்தம். ஆன்மா இல்லாமல் போய்விட்டால் ரொம்ப அழுக ஆரம்பித்துவிடும். இதுதான் இயல்பு. அப்போ டாக்டர்கள் என்ன செய்கிறார்கள், இதுக்கு மேலே இனி வேலை இல்லை, வியாபகம் பண்ண முடியாத இடத்த வச்சுருந்தா அதை அழுகி ஒழுகும், அதை வெட்டி எடுத்துட வேண்டியது. அப்போது இந்த அறிவு வியாபகம் என்பது நமக்கு உடம்பு பூரா இருக்கிறது. சில பெரியவர்கள் சொல்கிறார்கள் உடம்புக்கு அப்பால் கூட கொஞ்சம் இருக்கிறது என்கிறார்கள். அந்த அறிவு வியாபகத்தினுடைய வீச்சு, நான் இப்படி இருக்கிற பொழுது இதில் ஒரு எறும்பு வந்தால் கை எடுக்கிறேன், என் உடம்புல முட்டை இல்லை, கிட்டையில் வந்தோடனே என்னை அறியாமல் அதை கை எடுபடுகிறது அல்லவா, அப்போ அந்த வியாபகத்தன்மை கொஞ்சம் விரிந்திருக்கிறது. இவ்வளவு தான் எங்களுடைய அறிவு வியாபகம். கண்ணினுடைய அறிவு வியாபகம், இனி கருவிக்கு வருவோம். அறிவு வியாபகம் என்கிறது கண்ணுடைய அறிவு வியாபகம். கண் எனக்கு அறிவு கருவிகளிலே உண்டு. அதை என்ன பண்ணு தெரியுமா, இப்போ நான் எவ்வளவுதான் கூர்மையானவன் இருந்தாலும் இந்த சுவர் வரையும் தான் பார்க்க முடியும், அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. அப்போ சுவரை இடித்தா அதுக்கப்புறம் தெரியும். அப்போ ஒவ்வொரு உறுப்புக்கும் அறிவுக்கு நமக்கு வியாபகம் உண்டு. ஏனென்றால் அது செயற்கைத்தன்மை கொண்டது. இறைவனுடைய வியாபகம் எப்படி என்றால் பிரபஞ்சம் முழுவதும் விரிந்த வியாபகம் இறைவனுக்கு உண்டு. அதனால்தான் என் உடம்பிலே எறும்பு ஒரு நாள் எனக்கு எப்படி தெரிகிறதோ உலகத்திலே எங்கே எது நடந்தாலும் ஆண்டவனுக்கு தெரிகிறது. சில பேர் கோயிலிருந்து வெளியில போய் களவு செய்தால் இறைவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறார்கள். இந்த பிரபஞ்சம் பூராகவும் இறைவனுக்கு உடம்பு, அதை புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சம் பூராகவும் எப்படி நம் ஆன்மாவுக்கு இது உடம்போ, பிரபஞ்சம் பூராகவையும் தனக்கு உடம்பாக கொண்டவன் இறைவன். அதை பரிமளர்கள் பின்னாலே சொல்லுவார். அதனாலே தான் அறத்தோடு யாராவது தவறு செய்கிறான் என்றால் அவன் அறத்தோடு மோதுகிறான் என்றால் ஆண்டவனோடு மோதுகிறான் என்று அர்த்தம். ஏனென்றால் அறந்தான் ஆண்டவனுடைய உடம்பு. அதனோடு மோதுகிற பொழுது ஆண்டவனோடு மோதுவான். ஆண்டவனுடைய மோதல் திருப்பி வருகிற பொழுது அவனால் தாங்க முடியாது. அதுக்கு எத்தனையோ சாட்சிகள் இன்றும் உண்டு. அப்போ இந்த வியாபகத்தன்மை இறைவனுக்கு எப்படி வந்தது, எல்லா இடமும் வியாபகத்தன்மை எப்படி வந்தது என்றால் அவன் செயற்கை உணர்வு பெற்றவன் அல்ல, இயற்கை உணர்வு பெற்றவன். அவனுடைய அறிவு இயற்கை அறிவு, நம்முடைய அறிவு செயற்கை அறிவு. அப்போ நம்முடைய அறிவோடு ஒப்பிடுகிற பொழுது இறைவனுடைய அறிவு பெரிய அறிவு என்றபடியால் இந்த உலகத்துக்கு அவன் தலைமை தாங்குகிறான். எப்படி என்று கேட்டால், மற்ற அச்சரங்கள் எப்படி விகாரத்தால் வருகிறதோ, அந்த விகாரத்தால் வருகிற அகரம் அதற்கு எப்படி தலைமை தாங்குகிறதோ, அதுபோல இந்த இறைவனும் செயற்கை அறிவு உள்ளவர்களுக்கு மத்தியிலே இயற்கை அறிவோடு இருக்கிறபடியால் அவன் தலைமை தாங்குகிறான். இதுதான் தலைமையை எடுத்து காட்டி வந்த உவமை. இப்ப திருப்பி வாசிங்க. அகரத்திற்கு தலைமை விகாரத்தான் அன்றி நாத மாத்திரையாகிய இயல்பால் பிறத்தலானும், ஆதிபகவருக்கு தலைமை செயற்கை உணர்வான் அன்றி இயற்கை உணர்வான் முற்றும் உணர்தலானும் கொள்க. அந்த இயற்கை அறிவு உணர்வு என்ன செய்யும், எல்லாம் உணர்த்தும். நமக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் தான் தெரியும். அப்ப எல்லாம் உணர்த்துகிற அறிவு பெற்றதால் ஆண்டவன் தலைமை கொள்கிறான். எல்லா அச்சரங்களுக்கும் விகாரம் இருக்கிறது, விகாரம் இல்லாத தன்மையால் அகரம் தலைமை கொள்கிறது. இந்த ஒப்பீட்டுக்காகத்தான் இந்த அகர உவமை சொல்லப்பட்டது என்கிறார். தமிழ் எழுத்திற்கே அன்றி வடவெழுத்திற்கும் முதலாதல் நோக்கி எழுத்தெல்லாம் என்றார். அன்றைக்கே பரிமளகர் இந்த சொல்ல கவனிச்சுட்டார். நான் நேற்று சொன்னேனே எழுத்தெல்லாம் என்று போட்டால் திருவள்ளுவர் முதல் குரல்லையே தப்பு பண்ணினவர் ஆகிவிடுவாரே என்றால், நான் சொன்னேன் எல்லா அச்சரங்களுக்கும் அகரம்தான் முதலோசை. உலகத்தில் இருக்கிற எல்லா அச்சரங்களுக்கும் அகரம்தான் முதலோசை. பரிமளகர் என்ன சொல்கிறார் என்றால், தமிழ் எழுத்துக்கு மட்டுமன்றி வட எழுத்துக்கும் முதலாதல் நோக்கி எழுத்தெல்லாம் என்கிறார். ஏனென்றால் அவர்கள் காலத்திலே வலிமை பெற்றிருந்த மொழியாக கருதப்பட்டவை இவை இரண்டு, தமிழும் வடமொழியும். வடமொழிக்கும் முதலாக இருக்கிற எழுத்து அகரம் என்றபடியால் பரிமளகர் தமிழ் எழுத்துக்கே அன்றி வடமொழிக்கும் முதலாதல் நோக்கி எழுத்தெல்லாம் என்றார் என்று அதற்கு ஒரு விளக்கம் சொல்லிவிட்டு போகிறார். இன்றைக்கு பல மொழிகளை நாங்கள் பயில்கிறபடியால் அது பிழைக்குமா என்று கேட்டால், நான் நேற்று சொன்ன விளக்கத்தில் இருந்து உங்களுக்கு தெரியும் எல்லா மொழிக்கும் மூல சப்தம் அகர சப்தம் தான். ஆகவே இன்றைக்கும் திருக்குறள் பிழைக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆதிபகவன் என்னும் இருபெயரொட்டு பண்பு தொகை வடநூன் முடிவு. இன்னொரு இலக்கண குறிப்பு சொல்லுகிறார். ஒரு குறளில் எத்தனை இலக்கணம் படிக்கிறோம் பாருங்க.
ஆதிபகவன் என்னும் இருவேரொட்டு பண்பு தொகை வடநூல் முடிவு. இதை இப்போ மறந்துடுங்க. இந்த இருவேரொட்டு பண்பு தொகை என்றால் என்ன? நீங்கள் என்ன பண்ணலாம்ன்றா நான் சும்மா சொல்கிறேங்க, அதுக்காக கொப்பி வச்சு எழுத வேணுன்ற அவசியம் இல்லை. இன்றைக்கு என்னென்ன லக்கணம் படித்தோம்ன்றதை தனியே ஒரு துண்டில் எழுதி கொண்டு போங்கள். நீங்கள் திருக்குறள் படித்து முடிக்க எவ்வளவு இலக்கண புலவராக ஆகிவிடுவீர்கள் என்றது பாருங்கள். ஒன்று, நேற்று உயிரெழுத்து படிச்சுட்டோம், மெய் எழுத்து படிச்சுட்டோம், அகேனம் படிச்சுட்டோம், உயிரும் மெய்யும் சேர்ந்தால் உயிர்மை வர்றது படிச்சுட்டோம், இதெல்லாம் இலக்கணம் தான். அப்போ ஒரு பக்கத்தால் அந்த ரூட் தனியாக போகுது. இப்போ இன்றைக்கு உவமை படிச்சுட்டோம், உவமைக்குரிய ரெண்டு லட்சணம் சொல்லிட்டேன், எடுத்துக்காட்டு உவமை என்றால் என்ன என்று சொல்லிட்டேன். பாருங்கள், இன்னும் நூலுக்குள்ளே சரியாக கால் வைக்க கூட இல்லை, இத்தனை லக்கணம் படிச்சுட்டோம். நல்ல நூல்களோடு பயிற்சி பெறுற பொழுது இதுதான் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு. இப்போ இன்றைக்கு இப்போ அடுத்தது சொல்லுகிறார், இருவேரொட்டு பண்பு தொகை என்று ஒரு இலக்கணம் இருக்கிறது. ரொம்ப சிரமப்படாதீங்க, எளிமையாக சொல்லுகிறேன். அதாவது ஏதாவது ஒரு பொருளுக்கு பொதுப்பெயர் என்று ஒரு பெயரும் சிறப்பு பெயர் என்று ஒரு பெயரும் இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பின்னாலே சொல்வேன், முதல் இலக்கணத்துக்காக சொல்லுகிறேன். ஏதாவது ஒரு பொருளுக்கு பொதுப்பெயர் என்று ஒரு பெயர் இருக்கும், அதிலே சிறப்பு பெயர் என்று ஒரு பெயர் இருக்கும். நாம் சொல்லுகிற பொழுது இது ரெண்டிலே ஏதாவது ஒன்றை சொல்லாமல் ரெண்டு பெயரையும் சேர்த்து சொன்னால் இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை. இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை, அவ்வளவுதான். ரெண்டு பேரை சேர்த்து சொல்றது. சரி, இனி விளக்கத்துக்கு போவோம். இப்போ சாரை என்பது ஒரு பாம்பின் வகை, தெரியுங்க தானுங்களே. சாரை இல்லை நாகம், பாம்பினுடைய ஒரு வகை. பாம்பு என்பது பாம்புக்கு இருக்கிற பொதுப்பெயர், அதிலே குறிப்பிட்ட ஜாதி பாம்புக்கு நாகப்பாம்பு என்று பெயர். அப்ப நாகம் என்று சொன்னாலே போதும், அல்லது பாம்பு என்று சொன்னாலே போதும். நாங்க என்ன சொல்லுகிறோம்? நாகப்பாம்பு என்கிறோம். நாகம் என்பதும் பாம்பு தான், பாம்பு என்பதும் பாம்பு தான். இப்போ ரெண்டையும் சேர்த்து சொல்லிவிட்டோம் அல்லவா, இப்படி சொன்னால் அதற்கு இருபேரொட்டு பண்பு தொகை. சேலம் மாம்பழம், அது சேலம்ங்கிறது ஊர் பெயராக இருக்கக்கூடிய, எனக்கு அதை சொல்ல தெரியலே. ஏதாவது ஒரு மாம்பழத்தில் ஒரு குறித்த பெயரை சொல்லுகிற பொழுது அதோடு சேர்த்து மாம்பழத்தையும் சேர சொல்லுகிறோம் அல்லவா. மரம் என்றாலே எல்லா மரத்துக்கும் பொது, மாமரம் என்கிறோம். மா என்பது சிறப்பு பெயர், மரம் என்பது பெயர், பொது பெயர். மாமரம் என்று சொல்லிவிட்டால் அது இருபேரொட்டு பண்பு தொகை, இவ்வளவுதான். ஆண்டவனுக்கு ஆதி என்பது சிறப்பு பொதுப்பெயர், பகவன் என்பது சிறப்பு பெயர். இதுதான் அம்மா அப்பா பெயர் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவனுக்கு ஆதி அன்று தொடக்கம் இருக்கிறபடியால் அவனுக்கு ஆதி என்று ஒரு பெயர், பகவன் என்று இன்னொரு பெயர், பொதுப்பெயர். இங்கே இறைவனை சொல்லுகிற பொழுது ரெண்டு பெயரையும் சேர்த்து சொன்னார், ஆதி பகவன். அப்படி சொன்ன காரணத்தினாலே மாமரம் என்று சொன்னது போல, நாகப்பாம்பு என்று சொன்னது போல, பொதுப்பெயரும் சிறப்பு பெயரும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறபடியால் அந்த இலக்கணத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கோ என்று சொல்வதற்காகத்தான் ஆதி பகவன் என்பது இருபேரொட்டு பண்பு தொகை. இதில் ஒன்று சொல்கிறார், ஆதி பகவன் என்னும் இருபேரொட்டு பண்பு தொகை வடல் நூல் முடிவு என்கிறார். இது ரொம்ப இலக்கணம் பிடிச்ச ஆட்கள் என்று நினைப்பீர்கள். ஒரு கொஞ்ச நேரம் இந்த உரைக்குறிப்பு தாண்டு மட்டும் இதை கொஞ்சம் சகிச்சு கொள்ளுங்க. என்ன சொல்கிறார் என்றால், ஆதிபகவன் இருபேரொட்டு பண்பு தொகை, அது என்ன வடநூல் முடிவு? தமிழிலே புணர்ச்சி விதி உண்டு, அது உங்களுக்கு தெரியும். இதுவும் இதுவும் சேர்ந்தால் ஒரு இழப்பு இரட்டிக்கும், ஒரு இழப்பு குறையும் என்பதெல்லாம் இல்லை, அது தனியே படிக்க வேண்டிய ஒரு பாடம், புணர்ச்சி விதி. இந்த ஆதி சக பகவன் என்று போனால் தமிழ் பண்பாட்டின்படி, தமிழ் மொழி இலக்கணத்தின்படி அதை எப்படி புணரும் என்று கேட்டால் ஆதிப்பகவன் என்று புணர வேண்டும். ஆதி சக பகவன், ஆதிப்பகவன், அதுக்கு இலக்கணம் உண்டு. ஆனால் இங்கே ஆதிபகவன் என்றே போட்டுவிட்டார். அப்போ திருவள்ளுவர் முதல் குறளிலே பொருள் பிழை விட்டார், அடுத்தது இலக்கண பிழை விட்டார். ஆதிப்பகவன் இப்போ நாங்கள் இப்போ என்ன நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். ஒரு இவ்வளவு படிச்சுட்டு திருவள்ளுவரில் இந்த பிழை, இந்த குறளில் இந்த பிழை, பரிமளருக்கு தெரியும் திருக்குறள் திருவள்ளுவருடைய பெருமதி, அப்படி சொல்ல மாட்டார். ஆதிபகவன் என்றது ஆதிப்பகவன் என்றல்லவா வந்திருக்க வேண்டும், ஏன் ஆதிபகவன் என்று போட்டால்? அப்படி போடுவதற்கு வடநூல் இலக்கணத்திலே உரிமை உண்டு. வடநூல்களுடைய இலக்கணத்திலே ஆதிபகவன் என்பதை ஆதிபகவன் என்றே சேர்க்கலாம் என்று இருக்கிறபடியால் அது தப்பில்லை என்பதை சொல்வதற்காக ஆதிபகவன் என்பது இருவேரொட்டு பண்பு தொகை, அது வடநூல் முடிவு என்றார். வடநூல் முடிவு என்றால் வடநூல் இலக்கணங்களிலே அதற்கு சான்று இருக்கிறது என்று சொல்லி முடிக்கிறார். உலகு என்றது ஈண்டு உயிர்கள் மேல் நின்றது, காணப்பட்ட உலகாதல் உலகத்தால் காணப்படாத கடவுள். முதல் முதலடியில நில்லுங்க. உலகு என்பது ஈண்டு உயிர்கள் மேல் நின்றது.
எப்பவும் உலகு ரெண்டு வகைப்பட்டு இருக்கிறது. ஒன்று உயிர் பொருள்கள், மற்றது உயிரில் பொருள்கள் என்று உலகு ரெண்டு வகைப்பட்டு இருக்கிறது. அப்போ உலகு என்று பொதுப்பட சொன்னால் இது ரெண்டையும் குறிக்க வேண்டும். இங்கே ஆதிபகவன் முதற்றே உலகு என்று சொன்னார் அல்லவா? இங்கே இந்த உலகு என்பது உயிர் பொருள் உயிரில் பொருள் ரெண்டையும் குறிக்கிறதா என்று ஒரு கேள்வி வரும். திருவள்ளுவர் சொல்றார், பரிமளர் இல்லை, இது உயிர் பொருளை மட்டும்தான் குறித்து நிற்கிறது என்கிறார். ஏனென்றால் இறைவன் தான் நமக்கு முதல் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அறிவு பொருளுக்கு மட்டும்தான் ஒன்று. இந்த மேசைக்கு தெரியாத கடவுள் தான் தன்னை படைத்தார் என்று நமக்கு தெரியும். அதனாலே ஆதிபகவன் முதற்று என்று குறளிலே வந்தபடியால் இதை உணரத்தக்க உயிர்களைத்தான் இங்கே உலகு என்று சொன்னார் என்று. உலகு என்பது இங்கே உயிர்கள் மேல் நின்றது. உயிர்கள் மேல் நின்றதா ஏறி நின்றது இல்லை, உயிரை குறித்து நின்றது என்று அதற்கு அர்த்தம். காணப்பட்ட உலகத்தார் காணப்படாத கடவுட்கு உண்மை கூற வேண்டுதலின் ஆதிபகவன் முதற்றே என உலகின் மேல் வைத்து கூறினார். கூறினாரேனும் உலகிற்கு முதல் ஆதிபகவன் என்பது கருத்தாக கொள்க. ஏகாரம் தேற்றத்தின் கண் வந்தது. என்ன சொல்லுகிறார் என்றால், அடுத்த பிரச்சனை இந்த குரல் நீங்க கவனிச்சு பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம் எழுத்தெல்லாம் அகர முதல, உலகு ஆதிபகவன் முதற்று. இந்த இரண்டாவது அடியை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். உலக ஆதிபகவன் முத்துன்றால் உலகம் ஆதிபகவனை முதலாக உடையது. இதுதான் இதுக்கு அர்த்தம் பண்ற. இதை படிக்கிற பொழுது நாங்கள் உடனே என்ன நினைப்போம், உலகம் ஆதிபகவனை முதலாய் உடையது என்றால் இந்த உலகம்தான் ஆதிபகவனை நியமித்தது என்று நமக்கு ஒரு எண்ணம் வந்துவிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? உலகம் ஆதிபகவனை முதலாக உடையது, அப்ப அதை முதலாக வச்சது யாரு? உலகம் என்று நினைப்போம். உலகம் வச்ச ஆண்டவன் வந்தான். ஆண்டவன் வைத்துத்தானே உலகம் வந்தது. ஆனால் இந்த குறளிலே சொல்லமைப்பு எப்படி இருக்கிறது என்றால் உலகம் ஆண்டவனை நியமித்தது என்றது போல இருக்கிறது. அப்படி புரியாதே. அப்ப ஏன் அப்படி சொன்னார் என்றால், கடவுள் நாம் அறியக்கூடிய பொருள் அல்ல, உலகம் நாம் அறியக்கூடிய பொருள். அப்போ காணக்கூடிய ஒரு பொருளை வைத்துத்தான் காண முடியாத பொருளை நாம் உணர வேண்டும். நான் நேற்று சொன்னேன், புகையை வைத்து நெருப்பை முடிவு செய்கிறோம். அப்ப இந்த புகை இருந்தபடியால் நெருப்பு இருக்கிறது என்கிறோம். அப்ப புகையா நெருப்பை உண்டாக்கியது? ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் சொல்றார், அதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. புகை இருக்கிறபடியால் நெருப்பு இருக்கிறது. அப்ப உடனே புகைதான் நெருப்பை உண்டாக்கியது என்று ஒருத்தன் சொன்னால் அவன் முட்டாளாவான் அல்லவா? அதுபோலத்தான் இதுகும், உலகம் கடவுளை முதலாக உடையதென்றால் உலகம் கடவுளை வைத்தது என்று நினையாதே. கடவுள்தான் உலகமாக இருக்கிறார், உலகத்தை வைத்தார். ஆனால் ஏன் உலகத்தை முன் சொல்ல வேண்டி இருக்கிறது என்றால், காணக்கூடியதை வைத்து காணாததை அறிய வேண்டும் என்பதற்காக முன்வைக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. அப்படி சொல்லினாரேனும், அதான் அவர் சொல்றார், அப்படி சொன்னாரேனும் உலகத்துக்கு கடவுள் முதல் என்பதை நீ அறிந்து கொள் என்று எழுதுகிறார். ஒரு குறளுக்கு இவ்வளவு தூரம் எனக்கிட்ட ஒருத்தர் உரை எழுதுவாரா? காணப்பட்ட உலகத்தார் காணப்படாத கடவுட்கு உண்மை கூற வேண்டுதலின் ஆதிபகவன் முதற்றே என உலகின் மேல் வைத்து கூறினார். கூறினாரேனும் உலகிற்கு முதல் ஆதிபகவன் என்பது கருத்தாக கொள்க. அவர் பயப்படுறார், நாங்க தப்பா பொருள் கொன்றுவோம் என்று அவர் பயப்படுறார். ஒரு நல்ல ஆசிரியனுடைய பொறுப்புணர்ச்சி இதை படிச்சுட்டு, அப்ப உலகம் தான் கடவுளை நியமி. ஏன்னா இப்ப நாத்திகர்கள் அப்படித்தான் சொல்லுகிறார்கள், கடவுள் என்று ஒரு பொருள் இல்லை, எல்லாருமா சேர்ந்து அப்படி ஒன்னும் உண்டாக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லுகிறார்களே. அப்ப இந்த குரலை சாட்சியா எடுத்துக்கொள்வான். திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார் பார், உலகத்தை கடவுள் என்று இப்படி இந்த தப்பு வந்துடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறார். தெரிந்ததை வைத்து தெரிந்தா தெரியாததை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்கிறாரே தவிர, இது அதை நியமிக்கவில்லை, அதுதான் இது நியமித்தது என்பதை விளங்கிக் கொள். இவ்வளவு நுட்பமாக ஒரு ஒரு குரலுக்கு விளக்கம், இலக்கண குறிப்பு, பொருள் குறிப்பு எல்லாம் சொல்லிவிட்டு அப்பவும் முடியலை. கடைசியா சொல்லுகிறார், ஏகாரம் தேற்றத்தின் கண் வந்தது. அண்மையில் ஒரு திருக்குறள் புத்தகம் படித்தேன், பாருங்க, படித்தவன் பாட்டை கெடுத்தான் எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் அதில் எழுதியிருக்கிறார்கள். ரொம்ப அழகான புஸ்தகம், ஏகாரம் தோற்றத்தின் கண் வந்ததுன்னு எழுதியிருக்கிறார். அப்படியே எழுதியிருக்கிறார்கள், தோற்றத்தின் கண் வந்தது. நீங்க சிரிக்கிறீங்க, இனி இதுவே இலக்கணமாகிடும். தேற்றத்தின் கண் வந்ததுன்றா இவனுக்கு நாம பிழையன்றா ஆகிற போகுது. இப்ப என்ன பிரச்சனை என்றா, ப்ரூஃப் பாக்குறதுக்கு ஆள் இல்லாமல் போய்விட்டார்கள் தமிழ்ல. ப்ரூஃப் ஏன்னா அவனுக்கு தெரிய வேணுமே, தனியா எழுத்து தெரிஞ்சா போதாதே, பொருள் தெரிய வேணுமே. ஏகாரம் தேற்றத்தின் கண் வந்தது என்னவென்றால், இந்த ஏ என்ற எழுத்து இருக்கிறதே, ஆனா அவனா இன என்ன உணவன ஏனா, இந்த ஏனா போடுகிற பொழுது ரெண்டு காரணத்துக்காக அந்த ஏகாரத்தை போடலாம். இது அடுத்த இலக்கணம், இன்றைக்கு முதல் குரல்ல அடுத்த இலக்கணம்.
ஏ என்ற எழுத்தை நாங்கள் ஒரு மொழியிலே சேர்க்கிற பொழுது ரெண்டு காரணம். ஒன்று, ஒன்றிலே இருந்து ஒன்றை பிரிப்பதற்கு போடலாம். அந்த ஏகாரத்துக்கு பிரிநிலை ஏகாரம் என்று பெயர். இவருள் அவரே நல்லவர். இங்க ஒரு ஏ போட்டனே, இவருள் அவர் நல்லவர் அல்ல, அப்படி சொல்லலை. இவருள் அவரே நல்லவர் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், அவரையும் இவரையும் நான் பிரிப்பதற்காக ஒரு ஏனா போடுகிறேன். இவருள் அவரே நல்லவர் என்றால், கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், நான் ஒருத்தரை காட்டி இவருள் அவரே நல்லவர் என்றால் அவரை தனியா பிரிக்கிறேன். அப்படி பிரிக்கிறதுக்கு ஒரு ஏனா போட்டால் அது பிரிநிலை ஏகாரம் என்று அர்த்தம். ஒன்னொன்று உறுதிப்படுத்துவதற்கு ஒரு ஏகாரம். திருவள்ளுவரே புலவர், திருவள்ளுவரே புலவர், திருவள்ளுவர் புலவர்ன்றதுக்கும் திருவள்ளுவரே புலவருக்கும் வித்தியாசம், ஒரு எழுத்து தான் வித்தியாசம். திருவள்ளுவர் புலவர் அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். திருவள்ளுவரே புலவர் என்றால் எத்தனை புலவர் இருந்தாலும் இவன் ஒருத்தன் தான்டா புலவர். அப்ப அந்த ஏகாரத்துக்கு என்ன அர்த்தம் என்றால் தேற்ற ஏகாரம் என்று பெயர். பிரிநிலை ஏகாரம், தேற்ற ஏகாரம் என்று ஏகாரம். ஏகாரம் என்றால் என்ன காரம் என்று நினைச்சிடப்படாது. ஏனா என்ற எழுத்தை குறிப்பதற்கு ஏகாரம், ஊனாவை குறிப்ப உகரம், ஏனா ஏகர ஏகரம் அந்த மாதிரி சொல்வதற்காக ஏகாரம். தேற்றத்தின் கண் வந்தது. இங்க எங்க ஏனா வந்திருக்கு இந்த குரல்ல பாருங்க. முதற்றே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பதவன் முதற்றே உலகு. முதற்று உலகில்ல, முதற்றே உலகு. இந்த உலகம் தோன்றுவதற்கு ஆண்டவன் மட்டும்தான் காரணம். அதை உறுதிப்படுத்துறார். ஆண்டவனும் ஒரு காரணம். முதற்று ஆண்ட அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்று உலகு என்று போட்டிருந்தமாயிருந்தால் இறைவனும் ஒரு காரணம் என்று வந்துடும். வேற காரணமே கிடையாதுடா, அவன் மட்டும்தான்டா காரணம் என்று சொல்வதற்காக ஒரு ஏனாவை போட்டு அதை சொல்லிட்டு போயிட்டான். இப்ப நீங்க சொல்லுங்க, இலக்கணம் தேவையா தேவையில்லையா? இதை நான் சொல்றதுக்கு வசனம் சொல்லணும், உலகத்துக்கு ஆண்டவனை தவிர வேறொரு காரணமும் இல்லை, ஆண்டவன் மட்டும்தான் காரணம் என்று நான் இவ்வளவும் சொல்றத ஒரு ஏனாவை போட்டு முடிச்சுட்டார். ஒரு ஏனாவை போட்டு முதற்றே உலகு அதை எடுத்து காட்டுறார் பரிமளர்கள். ஏகாரம் தேற்றத்தின் கண் வந்தது. தோற்றத்தின் கண் வந்தது இல்லை, தேற்றத்தின் கண் வந்தது. இப்போ குறளுக்கு உரை குறிப்பு முடிந்து போய்விட்டது, உரை படித்து விட்டோம். இப்ப இதுக்குள்ள இருக்க டெக்னிக்கல் பிரச்சனை எல்லாம் எடுத்து பிரிச்சு காட்டிட்டார். இதுல எப்படி மொழி வந்திருக்க வேண்டும், ஏன் இதுக்கு தலைமை எடுத்து காட்டுவோமை என்று பெயர், ஏன் இருவேரோட்டு பண்பு தொகை என்று பெயர், இத்தனையும் சொல்லி மொழி அறிவும் கொடுத்துட்டார், பொருள் அறிவும் கொடுத்துட்டார். நான் இப்பவும் சொல்றேன் பாருங்க, முன்பும் சொன்னேனோ தெரியவில்லை, மொழிக்கு மூன்று நிலை உண்டு. ரொம்ப அது ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்க பல பேர் முதல் நிலையே தாண்டுவதில்லை. மொழி என்பது எழுத்துக்களாக சொற்களாக இருப்பது மொழி. மொழியை சும்மா பிடிச்சு வச்சிருந்து பிரயோசனம் கிடையாது. இப்ப எல்லாம் அப்படித்தான் வந்துட்டு, மொழியை சும்மா மொழி அளவில் மொழியை ரசிப்பது, அப்படி சொல்வதில் ஒரு பெருமையும் இல்லை. மொழி என்ன செய்ய வேண்டும் என்றால் மொழி பொருளை கொண்டு வந்து நம்மிடம் தர வேண்டும். மொழிக்கு வேலை எப்ப என்ன என்று கேட்டீங்களா என்றால், பொருளை கொண்டு வந்து நம்மிடம் சேர்ப்பது தான் மொழியினுடைய வேலை. இப்ப காப்பி டம்ளர்ல தருகிறார்கள், டம்ளருக்கு என்ன வேலை? காப்பியை பத்திரமா கொண்டு வந்து என்னிடம் சேர்ப்பது. காப்பி குடிச்ச பிறகு டம்ளர் என்ன பண்ண முடியும்? தூக்கி போட வேண்டியதுதான். அதுபோல பொருளை கொண்டு வந்து உங்களிடம் பத்திரமாக சேர்ப்பிக்கிறது தான் மொழியினுடைய வேலை. பொருள் வந்து சேர்ந்துட்டுதா, மொழிக்கு வேலை இல்லை, தூக்கி போடுறவன். கம்பர் இதை சொல்ற, அதான் பாதுங்க, எவனை பார்த்தாலும் பெரிய ஆளா தான் இருக்கிறான் நம்ம தவிர. கம்பர் சொல்றாரு, தாடகிக்கு மேல அம்பு போடுகிறான் ராமன். கொஞ்சம் சோர்வு அடைஞ்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இலக்கணத்தினாலே, அதனால கொஞ்சம் இலக்கியத்துக்குள்ள போய் வருவோம். கம்பர் என்ன செய்கிறார், தாடகை மேலே ராமன் அம்பு போடுகிறார். முதல் போர், ராமனுடைய கன்னிப்போர், கன்னிப்போர் முதல் போர், அம்பு போடுகிறான். இந்த அம்பு எவ்வளவு ஸ்பீடா போகுதுன்னு சொல்ல வேண்டும், வேகமா போகுது. ராமனுடைய அம்பு எப்படி இருக்குன்னு சொன்னா தானே கதாநாயகன். இப்ப இந்த நடிகர்கள் இங்கிருந்து அங்க பாஞ்சு அடிக்கிறானே அந்த மாதிரி, முதல்ல ஒரு ஈர்ப்புண்டாகவன் கதாநாயகன் இல்லையா? அந்த காலத்து வழக்கம் தான் இன்றைக்கும் கடைபிடிக்கிறார்கள். அண்மையில் ஒரு படம் பார்த்தா இந்த கட்டிடத்திலிருந்து என்னமோ பாஞ்சு அடுத்த கட்டிடத்துக்கு போய் அடிக்கிறார் ஒரு கதானே. அப்போ முதல் அம்பு போடுகிறார், அதனுடைய பிரமிப்பை உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கிற கம்பன் இந்த அம்பினுடைய வேகம் சொல்லுகிறார். எப்படி சொன்னார் என்றால், அக்கினி போல போயிட்டு காற்று போல போயிட்டு இதெல்லாம் பிரயோசனம் இல்லை, அதை விட வேகமா ஒன்று சொல்லணும்னு நினைச்சிட்டு கம்பன் சொன்னான், சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம் என்றான். அந்த அம்பு எப்படி போனது என்றால் சொல் போல போயிட்டு,
இங்க பாருங்க, நான் சொல் என்றேன், நான் சொல்லி அது உங்க காதுக்கு வந்து சேர்றதுக்கு இடையில ஏதாவது நேரம் இருந்ததா? நான் சொல்லுகிற அதே நேரம் உங்களுக்குள்ள வந்துட்டு அல்லவா, அந்த ஸ்பீட்ல போச்சா அம்பு? அது வேகம் எப்படிப்பட்ட வேகம்? கடிய வேகம். எப்படிப்பட்ட அம்பு? சும்மா அம்பு இல்ல, சுடுசரம். இவ்வளவுத்தையும் ஒரு வரியில சொல்றான் பாருங்க. சொல்லக்கும் கரிய வேக சுடுசரம், கரிய செம்மல் அல்லக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும். அல் என்றால் இருட்டு. தானக முன்னுக்கு வந்து நிற்கிறாள், இவன் இந்த அம்பை போடுறான். சொல்லக்கும் கரிய வேக சுடுசரம், கரிய செம்மல் அல்லக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும், வைர குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது. இப்ப அடுத்தது என்ன சொல்ல வேணும்? அம்பு போட்டுட்டான், தாடகைய துளைச்சு கொண்டு போச்சு. உன்ன யாராவது குசும்பு பண்றவன் இருப்பான், அது ஒரு பொம்பளையில போட்டா அம்பு போகும் தானே, இதால ஏதோ ராமபானம் பெரிய பானமான்னு கேட்பான். பெண்கள் மென்மையானவர்கள், தொலைக்கிறது சொன்னான். அவள் மென்மையானவள் இல்லை, கல்லொக்கும் நெஞ்சு அவளுடைய, பெரிய பாறை போல இருக்கிறதாம் அவளுடைய நெஞ்சு. அதுல போய் குத்திச்சு. எப்படிடா போச்சுன்னு கேட்டதுக்கு ஒரு உவமை சொல்றான். இந்த உவமை பாருங்க, எங்க இதை தெரிஞ்சு கொண்டு தர்ற பொழுது அது எப்படி இருந்தது என்றால், கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கலன்று முதுகு பக்கமா போச்சு. எப்படி போச்சுன்னு, கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்றன்றே. படிக்காத முட்டாளுக்கு படித்தவன் சொன்ன புத்திமதி போல அப்படியே போயிடுச்சான். இதுல விளையாட்டு பண்ணுவார்கள் புலவர்கள், என்ன தெரியுமா, கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன, படிப்பறிவில்லாத மடையர்களுக்கு. அப்ப இதை வச்சுன்னு ஒரு சில பேர் சொல்வார், கல்லா புல்லவர் என்று கம்பர் சொன்னபடியால் கற்ற புல்லர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா இப்ப படிச்ச படிக்காத கல்லனை விட படித்த கல்லன் தானே அதிகமா இருக்கிறான். கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் அப்படியே போயிட்டது என்றான். இப்ப இதுல இதுல பல விஷயங்கள் பாருங்க. சில பேர் முட்டாள்கள், நீங்க வீட்டில் புத்தி சொல்லி பாருங்க, இப்படி இப்படி ஆட்டி ஆட்டி கேட்பான். நாங்கள் நம்புவோம் இவன் ஏதோ நாம் சொல்றதெல்லாம் ஆமோதிக்கிறான். அவன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, காதுக்குள்ளே போகிற புத்திமதி எங்கே உள்ளே நின்ற போதோண்டு ஆட்டி ஆட்டி வெளியில் வர்றான். இப்போ இதில் என்ன, நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். இலக்கியத்துக்குள்ளே போனால் அப்படியே போகலாம், நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், அம்பு தாடகையினுடைய நெஞ்சுக்குள்ளே போகிற பொழுது எப்படி போச்சுன்னு சொன்னான், சொல்லக்கும் கடிய வேக சொருசரம். வெளியில் போகிற பொழுது எப்படி போச்சுன்னு சொன்னான், பொருளென போயிட்டன்றேன். உள்ள போகிற பொழுது சொல், வெளியே போகிற பொழுது பொருள். ஏன் தெரியுமா, சொல் செவியோட நின்றுடும், பொருள் தான் உள்ள நிற்கும். அப்ப மொழியில ஒரு மொழியை படிப்பது என்பது முதல் சொல் படிக்க வேணும், சொல்லில இருந்து பொருளுக்கு போயிடணும், பொருளுக்கு போனும் மொழியை தூக்கி போட்டுறணும். நேற்று நீங்க பல பேர் இந்த வட சொல் தமிழ் சொல் பற்றி நிறைய கேட்டீர்களே, பொருளுக்கு போனவனுக்கு சொல் ஒரு பிரச்சனையே இல்லை. பொருளுக்கு போயிட்டா சொல் ஒரு பிரச்சனையே இல்லை. சொல்லல மெனக்கட்டா பொருள்ல போற தூரத்தை விட்டுடுவோம். அப்போ மொழியினுடைய தேவை அந்த அளவில் முடிஞ்சுதான் என்று கேட்டால் அப்படியும் இல்லை. அதுக்கப்புறமும் ஒரு நிலை உண்டு, அது என்னவென்று கேட்டால் பொருள் உணர்வாக மாற வேண்டும், அப்பதான் மொழி பூரணம் வரும். சொல் பொருளாக மாறி பொருள் உணர்வாக மாற வேண்டும். அது எப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்றேன். இப்போ அம்மா, ஆனா அம்மன்னா மாவண்ணா அம்மா, இது என்னது சொல். அம்மா என்று சொன்ன உடனே ஒரு தாயினுடைய வடிவம் நமக்கு நினைப்பு வருகிறது அல்லவா, அது பொருள். இந்த தாயிய வடிவம் வந்த உடனே தாய்மை உணர்வு நம் நெஞ்சை தாக்குகிறது அல்லவா, அது உணர்வு. அப்ப அம்மா என்று சொன்னால் அந்த உணர்வு தான் பயனே தவிர இந்த சொல்லோ பொருளோ பயனில்லை. அது மட்டுமல்ல, மொழி நிலையிலே உணர்வுக்கு போய்விட்டீர்களே ஆனால் பிரிவு இருக்காது. மொழியில் மொழி நிலையில இருந்தால் எப்பவும் பிரிவு இருக்கும். அம்மா என்று நான் சொல்லுகிறேன், ஒருத்தன் உம்மா என்கிறான், ஒருத்தன் மம்மி என்கிறான், எல்லாம் ஒன்றுதான். இப்ப அம்மா உம்மா மம்மி என்றோடனே அவன் வெள்ளக்காரன், இவன் முஸ்லீம், இவன் தமிழன் என்று பிரிவு வந்து விட்டது. இப்போ அம்மா என்ற உடனே தாய நினைங்க, இந்த மொழியை விட்டுட்டு தாய நினைங்க, அம்மா உம்மா மம்மி எல்லாம் தாய் தானே, தாய் என்று வந்து விட்டோன்னு பிரிவு குறைஞ்சு போச்சு, பிரிவு குறைஞ்சு போச்சு. அப்ப தாய் மட்டும்தான் நினைப்புக்கு வர்றாள். ஆனால் பொருள்ல கூட கொஞ்சம் பிரிவு உண்டு. இப்ப அம்மான்றோடனே ஒரு பூ வச்சா அம்மா நினைப்புக்கு வருவா, உமான்றோடனே ஒரு மொட்டாக்கு போட்டா அம்மா ஞாபகத்துக்கு வருவா, மம்மின்றோட ஒரு கவுன் போட்டா அம்மா ஞாபகத்துக்கு வருவா. அப்ப அங்கேயும் கொஞ்சம் பிரிவு உண்டு தானே. தாய்மை என்ற உணர்வுக்கு போங்க, அங்க பிரிவே கிடையாது. ஆகவே மொழி சுத்தம் பெற வேண்டுமானால் அதை உணர்வாக்கினால்தான் அதனுடைய பயனை நாங்கள் முழுசாக பெறலாம். அப்படி உணர்வாக்க வேண்டுமானால் இலக்கண கல்வியை நாம் படித்தே ஆக வேண்டும், அது மறந்து போகாது. இல்லாவிட்டால் சரியான மொழி சேராத பட்சத்திலே அது பொருளாகாது, பொருளாகாத பட்சத்திலே உணர்வாகாது.
இதை நாம் தெரிந்து கொள்ள வேணும். இதை இது ஒன்று நான் கண்டுபிடிச்சு சொன்னதா நீங்கள் நினைக்காதீங்க. சகலகலாவல்லி மாலை என்று ஒரு பாடல் இருக்கிறது நம்ம தமிழிலே, சரஸ்வதி மேலே பாடப்பட்டது, குமரகுருபர சுவாமிகள் பாடினார். அவர் அந்த பாட்டிலே சொல்கிறார், பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டு என்கிறார். இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னேனே, அந்தால் அது ஒரு வரியில் சொல்லிட்டு போயிட்டது. பாட்டு என்பது மொழி, பொருள் என்பது அதனுடைய பொருள், உணர்வு என்பது அதனுடைய பயன். பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி எளிதெய்த நல்காய் அப்படி சொல்லிக் கொடு என்கிறார். ஆகவே மொழி படிக்கிற பொழுது நான் எப்பவும் சொல்லுகிறேன், இந்த தேவையில்லாத பகையுணர்ச்சி எல்லாம் வேண்டாம். மொழி, சமயம் இவையெல்லாம் மனிதர்களை ஒன்றுபடுத்த வந்தவை. நம் பெரியவர்கள் ஏன் மொழியை உண்டாக்கினார்கள்? நீங்களும் நானும் சேர வேண்டும் என்று உண்டாக்கினார்கள். ஏன் சமயத்தை உண்டாக்கினார்கள்? நீங்களும் நானும் சேர வேண்டும் என்று உண்டாக்கினார்கள். இந்த மொழியையே வைத்து, இந்த சமயத்தையே வைத்து சண்டை பிடித்தால் அதைவிட கீழ்மை ஒன்றும் இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குறள் படிக்கிறவனுக்கு அது கட்டாயம் தெரிய வேண்டும். இப்போ முதல் குறள் முடித்து விட்டோம், இனி இரண்டாவது குறளுக்குள்ளே இன்றைக்கு நுழைகிறோம். இன்னும் நின்று நுழைகிறதானால் நுழையலாம். எப்போ படித்து முடிக்கிறது? இந்த புறவியில் முடிக்க வேணுமே. இரண்டாவது குறளுக்குள்ளே இப்போ நாங்கள் நுழையப் போகிறோம். கற்றதனால் ஆய பயனென் கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனின். தொழார் எப்படி எழுதியிருக்கிறார்? தொழா அர் என்று எழுதியிருக்கார். இப்போ அப்படித்தான், அதாவது மொழிப்பயிற்சி நமக்கு குறைந்து போய்விட்டதுங்க. அதாவது அளபடை என்று ஒன்று இருக்கிறது, அதை முதல் புரிஞ்சு கொள்ளுங்க. அளபடை என்றால் என்ன என்று கேட்டால், ஒரு அட்சரத்துக்குரிய ஓசை அந்த ஓசையை விட அளபெடுத்து நின்றால் அது அளபடை. இப்ப நாங்க அது பயிற்சியில இல்லை, மொழி பயிற்சியில இல்லை, ஆனா உணர்வு பயிற்சியில வைத்திருக்கிறோம். இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அளபடை என்று ஒரு சொல், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். உடுப்பதும் உண்பதும் என்று எழுதுகிறோம் அல்லவா, அந்த அந்த ஓசையை நீட்டுவதற்காக அந்த முடிவெழுத்தை அதனோடு சேர்த்து எழுதுவார். தொழார் என்று இருக்கிறதே, அதுக்கு அந்த ஆர் என்ற ஓசையை நீட்டுவதற்காக தொழார். என்னவென்று கேட்டால் அது தேவை இருக்கிறது என்று அர்த்தம். மொழி ஓசை சில நேரத்தில் நீட்ட வேண்டும். நான் அன்றைக்கு உங்களுக்கு சொன்னேனோ என்னமோ தெரியவில்லை. இப்போ ஏன் அளபடை தேவை என்றால், சில நேரத்திலே உணர்ச்சி வெளிப்பாட்டுக்கு மொழியை நீட்ட வேண்டி இருக்கிறது. ஒருத்தி கீரை விற்கிறாள் என்று வைங்க, வீதி வழியாக கீரை விற்கிறாள், கீரை 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 என்றால் அடுத்த வீட்டுக்கு கேட்காது, அப்போ கீரை வில்விடாது. அப்போ அவள் என்ன செய்யணும்? தமிழ் எழுத்துக்கு எங்க இந்த சத்தம் வந்தது என்று கேட்டால், அளவிட பண்ணி என்று நமக்கு அனுமதி தந்திருக்கிறார். ஒரு இறந்த வீட்டுக்கு போகிறோம், ஐயோ 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 என்று அழுதால் அந்த கவலை வராது, ஐயோ என்றால் கவலை வந்துவிடும். இந்த உணர்வு மிகுதிக்காக அளபடை என்று அந்த ஓசையை நீட்டுவதற்கு நமக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்கிறார். அந்த அளபடை தான் இங்கே போட்டிருக்கிறார். கற்றதனாலாய பயனென்கொள் வாளறிவன் நற்றார் தொழார் என்றா, இதுக்கு நயன் சொல்லுகிறவர் சொல்றாரு, அளவிட போட்டா என்ன அர்த்தம்டா, அதை நீண்டு பிடிகிறான்னு அர்த்தம். தொழார் என்றா இப்படி கும்பிட்டு விட்டுருவான், தொழார் என்றா நல்லா நெடுக கும்பிடுறான்னு அர்த்தம். அளபடைக்கு அப்படி நயம் சொல்வார்கள். பிடித்த புனை கல்வி பெரும்புனை விடும் என்று சிறிய சிந்தாமணியில் ஒரு வரி. இந்த வறுமை என்ன செய்யுமா, கல்வியையும் விட பண்ணி போடுமா. அதுக்கு எப்படி சொல்றார், பிடித்த கல்வி பெரும்புனை விடும் என்றுடா கையுக்கு அம்பிடாத அளவுக்கு போயிருண்டான்னு வரது. இந்த இதில் வர்ற அளபடை என்ற இலக்கணம், அடுத்த இலக்கணம் அளபடையை புரிந்து கொள்ளுங்கள்.